இது போன்ற பல செய்திகளை பெறுவதற்கு இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நீங்கள் இந்த தமிழ் செய்திகளை இப்பொழுது ஸ்பாட்டிஃபையிலும் கேட்கலாம். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உள்ள லிங்கை கிளிக் செய்து பார்க்கவும். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் தலை வணங்குவோம். கர்த்தராகிய இயேசுவே, மந்தையின் மகத்தான மேய்ப்பரே, எங்கள் இருதயங்களில் நீர் ஊற்றியுள்ள அன்புக்கு ஈடாக எங்களால் ஒருபோதும் எதையும் செலுத்த முடியாதபடியாய் நாங்கள் உமக்கு எவ்வளவாய் கடன்பட்டுள்ளோம். நாங்கள் தலை வணங்கி உமது சன்னிதானத்தில் நிற்கும் இந்நேரத்தில் நாங்கள் அவ்வளவு அபாத்திரர் என்பதை உணர்கிறோம். எல்லா தவறுகளில் இருந்தும் எல்லா பாவங்களில் இருந்தும் எங்களை சுத்திகரிக்க வேண்டும் என்று உம்மை வேண்டிக் கொள்கிறோம். எங்களுடைய சரீரங்களை இன்று நீர் பலப்படுத்த வேண்டும் என்று உம்மிடம் ஜெபிக்கிறோம். இங்கு காணத்தக்கதாய் இருக்கின்ற அநேக உருமாள்களும் எல்லா இடங்களிலும் இருந்து வந்த வண்ணமாய் இருக்கின்ற தொலைபேசி வேண்டுதல்களும் அநேகர் வியாதியாயும் பாதிக்கப்பட்டவர்களாயும் இருக்கின்றார்கள் என்பதை காட்டுகின்றது. இந்த உலகத்தின் சரித்திரத்தை நாங்கள் முடித்துக் கொண்டிருக்கிறோம் என்றும் சீக்கிரத்தில் காலம் என்பது நித்தியத்துக்குள் மறைந்து விடும் என்றும் நாங்கள் விசுவாசிக்கின்றோம். அந்த வேலைக்காக நாங்கள் ஆயத்தமாய் இருக்க விரும்புகிறோம். அந்த நேரத்திற்காக ஆயத்தப்படவே நாங்கள் இங்கே குழுமி இருக்கின்றோம். இந்த தேசத்தினூடாகவும் ஒரு கடற்கரையிலிருந்து மறு கடற்கரை வரையிலும் உள்ள பகுதிகளிலும் நாங்கள் தொலைபேசியின் மூலமாய் இணைக்கப்பட்டுள்ளோம் என்று எங்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. எங்கெல்லாம் எங்களுடைய சத்தங்கள் வருகிறதோ அந்த சிறு கூட்டங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. அவர்கள் மத்தியில் இருக்கின்ற வியாதியஸ்தரை சுகப்படுத்தும். எல்லா அசுசியிலிருந்தும் அவர்களுடைய ஆத்துமாக்களை நீ சுத்திகரிக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். அந்த மகத்தான சாக்கியத்தை ஜெப கூடாரத்தில் உள்ள நாங்களும் கூட அனுபவிக்கும்படி எங்களுக்கு உதவி செய்யும். வார்த்தையின் மூலமாக நீர் எங்களோடு பேச வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். தேசத்தினூடாக நாங்கள் பரவலாய் கூடியிருக்கின்ற இந்த வேளையிலே எங்களுக்கு தேவையான அனைத்தையும் பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களுக்கு வெளிப்படுத்தி தருவாராக. நாங்கள் ஒரு சிறுபான்மையான கூட்ட ஜனம் என்ற உணர்வு இருக்கிறது. ஆனாலும் மீட்கப்பட்டவர்கள் மத்தியில் எங்களுக்கு ஒரு இடம் உண்டு. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தோம். இவைகளை எங்களுக்கு அழியும் கர்த்தாவே. இந்த கூட்டத்தை முடித்து இந்த தேசத்தின் ஊடாக உள்ள பல பாகங்களுள்ள எங்களுடைய வீடுகளுக்கு நாங்கள் திரும்பி செல்லும் போது எம்மாவூர் சீஷரை போல நாங்களும் வழியிலே அவர் நம்முடனே பேசின போது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று கூறும்படியா செய்வீராக. இப்பொழுது பிதாவே, நான் என்ன கூறினாலும் நிச்சயமாக அது போதுமானதாக இருக்காது. இப்பொழுது எங்களுடன் தொலைபேசியின் மூலமாக தேசத்தின் ஊடாக இணைக்கப்பட்டுள்ள அருமையான கிறிஸ்தவர்களுக்கு நான் கூறுவது போதுமானதாக இருக்காது. அவர்களுக்கு நான் சொல்லுகின்றது ஏதாவது நன்மையை செய்யக்கூடிய ஏதோ ஒரு காரியமாய் இருக்காது. ஏனென்றால் நாங்கள் எல்லாரும் ஒரே வகையாய் சேர்ந்தவர்களாய் இருக்கிறோம். நாங்கள் மானிடர்கள், அழிவுக்குரியவர்கள். ஆனால் அந்த மகத்தான பரிசுத்த ஆவியானவர் பேசட்டும். அவர் தாமே வார்த்தையை பற்றி பிடித்து தம்மை தாமே வெளிப்படுத்துவாராக. இப்பொழுது நாங்கள் அவருக்காக காத்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன். நீங்கள் உட்காரலாம். இது எனக்கே ஆச்சரியமாயிருக்கிறது. என் மனைவியிடம் இப்பொழுது அவள் டூசானில் கேட்டுக்கொண்டிருப்பாளையாயின் நான் திரும்பி வரும்போது இங்கு ஏதும் கூட்டங்கள் வைக்கப் போவதில்லை என்று நினைக்கிறேன். நான் துணிகள் ஒன்றும் கொண்டு வரவில்லை. நான் என் மருமகளிடம் சொன்னேன். அவள் என் கோட்டிற்கு இஸ்திரியிட்டு கொடுத்தாள். நான் சொன்னேன், நான் பிரசங்கப்படுவதற்கு பின்னால் நின்று கொண்டிருப்பதனால் கால் சட்டை ஒரு நிறமாகவும் கோட்டு வேறு நிறமாகவும் இருப்பதை அவர்கள் கவனிக்க மாட்டார்கள் என்று. இவைகள் நான் வீட்டில் உடுக்கும் துணிகள். ஆனால் மேடாதான் என் சட்டைகளுக்கு இஸ்திரியிட்டு மற்ற காய்களும் செய்வாள். பரவாயில்லை, எல்லாம் நன்றாய்தான் இருக்கிறது. இப்பொழுது நம்மிடையே ஒரு ஜெப விண்ணப்பம் இருக்கிறது. அது ஒரு அருமையான சகோதரனுக்காக. நான் நினைக்கிறேன் அரிசோனாவில் உள்ள பிரஸ்காட்டில் அவர் இருக்கிறார். பிரஸ்காட் தொலைபேசியில் இப்பொழுது இணைக்கப்பட்டிருக்கிறது என்று சகோதரி மெர்சியருடைய தகப்பனார் சகோதரன் காகின்ஸ் இந்த கூட்டத்திற்காக காரில் வந்து கொண்டிருந்த போது வழியில் மாரடைப்பு ஏற்பட்டு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார். மட்டுமல்லாமல் சகோதரன் ஜூனியர் ஜாக்சனுடைய தகப்பனாரும் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளதாக அறிகிறேன். ஜூனியர் ஜாக்சன் அடுத்து கிளாக்ஸ்வில் அல்லது நியூ ஆல்பனியில் தொலைபேசியில் இணைக்கப்பட்டிருக்கிறார். ஈரல் புற்றுநோய் காரணமாக அறுவை சிகிச்சைக்காக அவருடைய தகப்பனார் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கிறார் என்று தெரிகிறது. ஆகையினால் இவர்களை நிச்சயமாக ஜெபங்களில் நினைவு கூற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இன்னும் மற்றவர்களும் கூட இருக்கிறார்கள். ஆனால் நாம் அதிகமான நேரத்தை எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. அவர்களை பற்றின யாவற்றையும் தேவன் அறிவார். ஆகவே இப்பொழுது அவர்களுக்காக நாம் ஜெபம் செய்வோம். அன்புள்ள பிதாவே, கைகளில் சுருக்கம் விழுந்த அந்த அருமையான வயோதிப சகோதரன் காகின்ஸ்
அவர் நீண்ட கால அனுபவம் உள்ளவர். இன்று காலையில் மாரடைப்பினால் பாதிக்கப்பட்டு எங்கோ மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கிறார். தேவனே, அவருடைய எளிய இருதயமானது அதிக கஷ்டங்களுக்குள்ளானது. அவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இதை அழியும் எங்கள் எல்லோரையும் போன்று அவரும் ஜீவிக்க விரும்புகிறார். தேவனாகிய கர்த்தாவே, அதை அழியும். அவரை சுகமாக்கி வெளியே கொண்டு வாரும் என்று தேசத்தின் ஊடாக உள்ள நாங்கள் யாவரும் அவருக்காக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நீர் அதை செய்வீர் என்றும் அவர் நேராக இந்த கூட்டத்துக்கு வருவார் என்றும் நாங்கள் விசுவாசிக்கிறோம். மரண தருவாயில் இருக்கும் சகோதரன் ஜாக்சனுடைய வெளியேறப்பட்ட தகப்பனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த உலகத்துக்கு ஜூனியர் ஜாக்சனை போன்ற ஒரு அருமையான பையனை கொண்டு வந்தவர். அன்புள்ள தேவனே, நீர் அவரை சுகப்படுத்தும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். அது கூடாத காரியத்தை போன்று காணப்படுகிறது என்பதை நான் அறிவேன். மருத்துவர்களும் வைத்தியர்களும் கூட இத்தகைய விஷயத்தில் என்ன செய்வதென்று தெரியாமற் போகிறது. ஆனால் சகோதரன் ஹாலின் காரியம் இப்பொழுது எங்கள் நினைவுக்கு வருகிறது. லூயிவில் உள்ள பேர் போன மருத்துவர், அவர் ஈரலில் புற்றுநோய் பிடித்திருந்த அவரை இன்னும் சில மணி நேரமே அவர் ஜீவிப்பார் என்று கூறியிருந்தார். இந்த சம்பவம் நடந்து 25 ஆண்டுகளுக்கு மேலாகியும் அவர் இன்னமும் ஜீவித்துக் கொண்டுதான் இருக்கிறார். காரணம் என்னவெனில், உம்முடைய கிருபையினால் தான். ஆகவே சகோதரன் ஜாக்சனை இன்றைக்கு நீ சுகப்படுத்துவீர் என்று நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, உம்முடைய கிருபையும் இரக்கமும் அவரோடு கூட இருப்பதாக. இங்கே இருக்கின்ற பெரும் குவியலான உருமாள்களும் கைகுட்டைகளும் இங்கே வைக்கப்பட்டிருக்கின்ற காரியங்களும் விண்ணப்பத்திற்காக வைக்கப்பட்டுள்ளது. அவை எல்லாவற்றையும் நீர் அறிவீர் பிதாவே. அவர்கள் யாவருக்கும் சுகத்தை நீர் அருளுவீர் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன். இன்று காலையில் கூட்டத்தை துவங்குவதற்காக கடந்த ஞாயிறன்று இங்கு வருவேன் என்று நான் முதலாவதாக நினைக்கவே இல்லை. பின்னர் மீண்டுமாக நாம் அதை அறிவித்த போது நான் வந்தேன். சகோதரன் நெவில் என்னை செய்தி கொடுக்கும்படி விட்டார். அதற்கு பிறகுதான் இன்றைக்கு இங்கே இருப்போம் என்று அறிவிக்கப்பட்டது. அதுவும் தேசத்தின் ஊடாக எல்லாருக்கும் அறிவிக்கப்படவில்லை. இந்த தொலைபேசி இணைப்பு இப்பொழுதுதான் நமக்கு கிடைத்தது. அது மிக மிக அருமையானதாயிருக்கிறது. ஜனங்கள் அவர்களுடைய வீடுகளிலேயே உட்கார்ந்து கொண்டு அல்லது அவர்களுடைய இடங்களிலோ அவர்களுடைய சபைகளிலோ ஒன்றாக கூடி இந்த ஆராதனையை கேட்கலாம். நான் அதை பாராட்டுகிறேன். கடந்த ஞாயிறன்று நான் அளித்த செய்தியின் விளைவாக இந்த வாரத்தில் அநேக விண்ணப்பங்கள் வந்துள்ளது. இப்பொழுது அவைகள் இங்கே இருக்க நான் காண்கிறேன். அந்த செய்திக்கு நான் என்ன தலைப்பு கொடுத்தேன் என்பதை மறந்துவிட்டேன். ஆனால் உங்கள் கடன்களை திருப்பி செலுத்துவது குறித்து நான் எதையோ கூறினேன். உங்களுக்கே தெரியும், நீங்க எதை சொன்னாலும் சரி, அது அநேகரால் தவறாகவே புரிந்து கொள்ளப்படுகிறது. அவர்களை தவறாக புரிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு அல்ல, ஆனால் எதேச்சையாக அவர்கள் தவறாக புரிந்து கொள்ளுகிறார்கள். ஒருவர் நான் கார் வாங்கலாமா என்றும் இன்னொருவர் நான் என்ன செய்ய வேண்டும் என்றும் கேட்கின்றனர். இயேசுவானவர் சொன்னது அருவல்ல, அல்லது ஒருவருக்கும் கடன்படாதீர்கள் என்று கூறுவதும் அதை குறித்தும் அல்ல. நீண்ட காலமாக கொடுத்து கொண்டிருக்கும் கடனையே அது குறிக்கின்றது. அதுதான் ஒருவருக்கும் கடன்படாதீர்கள் என்பதாகும். நாம் வீட்டு வாடகை, டெலிபோன் கட்டணம், இப்படியாய் பல கடன்கள் கொடுக்க வேண்டியவளாய் இருக்கிறோம். அவைகளை கொடுத்து தீர்க்கிறோம், அதை குறித்து அல்ல. ஆனால் நீண்ட காலமாக தொடர்ந்து செலுத்தக்கூடிய பழைய கடன், அதை கொடுத்து தீர்த்து விடுங்கள். புரிகின்றதா? அந்த விதமாக தொடர்ந்து போகும் கடனை தொடர்ந்து போக விடாதேயுங்கள். நான் சிறுவனாய் இருந்த போது ஒரு சமயம் நான் வியாதியாய் இருந்தது எனக்கு நினைவிருக்கிறது. சுமார் $2,000 கடன்பட்டவனாக நான் ஆஸ்பத்திரியிலிருந்து வெளியே வந்தேன். இங்கே ஸ்வானிகர் என்பவர் ஒரு மருந்து கடை வைத்திருந்தார். அவருக்கு நான் ஏறக்குறைய $300 மருந்து கடன்பட்டு இருந்தேன். அவருக்கு என்னை யாரென்றே தெரியாது. நான் அவரிடம் சென்றேன். எனக்கு அவரை தெரியாது, ஆயினும் எனக்கு மருந்தை அனுப்பி கொண்டிருந்தார். நான் அவரிடம் நான் உமக்கு கடன் கொடுக்க வேண்டும் என்றேன். அது ஸ்வானிகர் அல்ல, நான் நினைக்கிறேன் கோர்ட் அவென்யூ ஸ்பிரிங்கில் உள்ள திரு மேசன் என்று நினைக்கிறேன். நான் அவரிடம் உங்களுக்கு நான் கடன் தர வேண்டும், நான் இன்னும் மிகவும் பலவீனமாய் உள்ளேன், எனினும் நான் வேலைக்கு போக முயற்சித்துக் கொண்டிருக்கிறேன். இப்பொழுதுதான் ஒரு கிறிஸ்தவனானேன். ஒரு கால் எனக்கு கொடுக்க முடியவில்லை என்றால் நான் சொன்னேன், திருவாளர் மேசன், முதலாவது காரியமாய் நான் என் தேவனுக்கு என் தசம பாகத்தை செலுத்த விரும்புகிறேன். அது தேவனுக்கான என்னுடைய கடமையாயிருக்கிறது. என்னுடைய அடுத்த கடமை என்னுடைய கடன்களை நான் கொடுத்து தீர்க்க வேண்டும். நான் சொன்னேன், என்னுடைய தகப்பனோ ஒரு நோயாளி, குடும்பத்தில் நாங்கள் 10 பிள்ளைகள். ஒவ்வொரு வாரமும் என்னுடைய சம்பளத்தில் என்னால் 25 சென்ட்டுகள் கொடுக்க முடியவில்லை என்றால், 25 சென்ட்டுகள் கூட என்னால் கொடுக்க முடியவில்லை என்றால், நான் வந்து உம்மிடத்தில் இந்த முறை என்னால் கொடுக்க முடியவில்லை என்று சொல்லிவிடுவேன். ஆனால் தேவனுடைய உதவியால் நான் அதை முழுவதுமாக கொடுத்து தீர்த்தேன். புரிகின்றதா? பாருங்கள், நான் குறிப்பிடுகிறது அதை போன்ற காரியத்தை தான். ஒரு சமயம் நம்முடைய சபையை சேர்ந்த ஒருவர்
தன்னுடைய மோட்டார் வண்டியை கொண்டு போய் இன்னொருடன் பழுது பார்க்க விட்டு திரும்பி வந்தார். வண்டியை எடுத்துக்கொண்டு வரும்போது பழுது பார்த்தவரிடம், சனிக்கிழமை எனக்கு சம்பளம் கிடைக்கும், அன்றைக்கு நான் உங்களுக்கு கிரயத்தை செலுத்தி விடுகிறேன். ஆனால் வாரங்களுக்கு மேல் வாரங்கள் கடந்து போயின, ஆனாலும் சேர வேண்டிய தொகையை செலுத்தவே இல்லை. அதை குறித்து ஒரு வார்த்தையும் பேசவில்லை. அந்த மனிதனிடம் வந்து அதை குறித்து கேட்டார். பாருங்கள், இப்படிப்பட்ட காரியங்கள் சபைக்கு எதிராய் பிரதிபலிக்கின்றது, கிறிஸ்துவுக்கு எதிராய் பிரதிபலிக்கின்றது. உங்களால் சொன்னபடி செலுத்த முடியவில்லை என்றால் அவர்களிடம் போய், என்னால் உமக்கு பணம் கொடுக்க வேண்டி இருக்கிறது, நான் அதை கொடுத்து விடுவேன், ஆனால் அதை இப்பொழுது கொடுத்து தீர்க்க என்னால் முடியவில்லை என்று கூறுங்கள். நினைவிருக்கட்டும், நீங்கள் செய்கின்ற காரியங்கள் தேவனுடைய புத்தகங்களிலும் கூட எழுதப்பட்டிருக்கிறது. நான் எனக்காகவும் நம் எல்லாருக்காகவும் சேர்த்து சொல்லுகிறேன், முயற்சிக்கிறேன், ஆயத்தமாய் இருக்க முயல்வோம். ஏனெனில் நாம் ஏதோ காரியத்தண்டை மிகவுமாய் நெருங்கி வந்திருக்கிறோம் என்றும், சீக்கிரத்தில் ஏதோ காரியம் சம்பவிக்க போகிறது என்றும் நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே நாம் ஆயத்தமாய் இருக்க விரும்புகிறோம். கர்த்தருடைய வருகையானது இப்பொழுது அவ்வளவு சமீபமாய் நெருங்கிக் கொண்டிருக்கும் போது இந்த மகத்தான வேலைக்காக நாம் ஆயத்தமாய் இருக்க விரும்புகிறோம். நாம் இப்பொழுது ஆயத்தமாகி இன்று காலையில் நான் தெரிந்து கொண்ட பொருளின் பேரில் தேவனுடைய உதவியை கொண்டு பேச போகிறேன். நம்மால் முடிந்தவரை எவ்வளவு கூடுமோ அவ்வளவு சுருக்கமாக நாம் பேசுவோம். ஏனென்றால் தொலைபேசியின் மூலமாக ஜனங்கள் இணைக்கப்பட்டிருக்கின்றனர். நாட்டின் பல்வேறு பாகங்களிலும் உள்ள உங்கள் யாவருக்கும் இங்கே இந்தியானாவில் இருக்கின்றது போன்று ஒரு அருமையான காலையா இருக்கும் என்று நான் நம்புகிறேன். நல்ல மழைக்கு பின்னர் இங்கே எங்களுக்கு ஒரு குளிர்ச்சியான அருமையான சீதோஷனம் உண்டாயிருக்கிறது. அது மிகவும் அருமையாயிருக்கிறது. இப்பொழுது எபிரேயின் புத்தகத்திலிருந்து முதலாம் அதிகாரத்தையும் பரிசுத்த யோவானின் புத்தகத்திலிருந்து முதலாம் அதிகாரத்தையும் நான் வாசிக்க விரும்புகிறேன். எபிரேயர் ஒன்றாம் அதிகாரம் முதல் மூன்று வசனங்களும், பரிசுத்த யோவான் முதலாம் அதிகாரம் முதல் வசனத்தையும் வாசிப்போம். இந்த காலையின் தியானத்திற்காக நான் தெரிந்து கொண்ட வேத வாக்கியங்கள். இப்பொழுது நாம் எபிரேயர் 1:1 வாசிப்போம். பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவிழம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவிழம் பற்றினார். இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொருபுமாய் இருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பாரசத்திலே உட்கார்ந்தார். என்ன அருமையான ஒரு வேத வாசிப்பு! இப்பொழுது பரிசுத்த யோவான் 1:1, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. இன்று காலை கிறிஸ்து தமது சொந்த வார்த்தையில் வெளிப்படுகிறார் என்ற பொருளின் பேரில் பேச போகிறேன். இதன் பேரில் நான் பேச வேண்டும் என்று தீர்மானித்ததின் காரணம் என்னவென்றால், நாம் இங்கே ஒன்றாக கூடி வந்தோம் என்ற காரணத்தினால் மனம் போன போக்கில் எதையாவது பேசாமல் ஜனங்களை உறுதிப்படுத்த உதவியா இருக்கக்கூடிய ஏதாவது காரியத்தையே பேச வேண்டும் என்றும் அறிந்திருக்கிறபடியினால் இதை பேசும்படியாய் தெரிந்து கொண்டேன். ஏனென்றால் நாம் ஆபத்தான, நம்மை அவித்து போடக்கூடிய மோசமான தண்ணீர்களின் ஊடாக இப்பொழுது கடந்து போய் கொண்டிருக்கிறோம். அப்படியான கட்டத்துக்குள்ளாக நம்முடைய கப்பலானது இப்பொழுது கடந்து போய் கொண்டிருக்கிறது. சில சமயங்களில் எனக்குள்ளது போன்றதாகவே காரியங்கள் உங்களோடும் இருக்கும் என யூகிக்கிறேன். அதை போன்று அவ்வளவாக பயமுறுத்தக்கூடியதாய் இருக்கிறது. சில நிமிடங்களுக்கு முன்னர் அறையில் நான் ஒரு வாலிப ஊழியக்காரரோடும் அவருடைய மனைவியோடும் பேசிக் கொண்டிருந்தேன். இவ்வுலகில் உள்ள மற்ற மனிதர்களைப் போலவே அவர்களும் பயங்கொண்டவர்களாயிருக்கிறார்கள். நான் சொன்னேன், நினைவிருக்கட்டும், உங்களை நோக்கி குத்த சாத்தான் காத்து கொண்டிருக்கிறான். நீர் யார் என்று குறித்து அவனுக்கு அக்கறை இல்லை. குத்தும்படியாய் அவனுக்கு உரிமை இருக்கிறது. அந்த குத்து உங்களை குருடாக ஆக்கலாம், அல்லது நாற்காலியில் அமர்ந்து கொண்டே இருக்கும் கீழ்வாத காரணமாகவும் ஆக்கலாம், அல்லது பயங்கொண்டவர்களாய் இருக்கும்படியாயும் செய்யலாம். இவைகளில் ஒன்றை நீங்கள் உடையவர்களாய் இருக்கலாம். புரிகின்றதா? உங்களை அவன் எந்த இடத்திலும் குத்தலாம். அந்த திறந்த இடத்தில் குத்து அவனுக்கு உரிமை உண்டு. அந்த இடத்தை தானே நீங்கள் பாதுகாவலாக வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த பயம் நிறைந்த காலத்தை காண்கையில் நாம் பாதுகாவலாக இருக்க வேண்டும். நமக்கு போதுமான இடம் கிடைக்கும் போது என்றாவது ஒரு நாளில் நாம் பேச இருக்கின்ற மகத்தான பயங்கரமான காரியங்களை கடந்த வாரத்தின் செய்தியின் ஒரு நாடாவானது அதை உங்களுக்கு வெளிப்படுத்தும் என்று நான் நினைக்கிறேன். அதாவது பூமியின் மீது வர இருக்கின்றதான பயங்கரமான காட்சிகள், 7 இடி முழக்கங்கள், வாதைகள் திறக்கப்பட்டு ஊற்றப்பட இருக்கும் கலசங்கள் முதலானவைகள். இன்று ஜனங்கள் ஏன் முழு உலகமே நரம்பு தளர்ச்சி கொண்ட நிலைமையில் இருக்கிறது. கடந்த வாரத்தின் ரீடர்ஸ் டைஜஸ்ட் புத்தகத்தை வாசித்தீர்களா?
அதில் மகத்தான சுவிசேஷகரான பில்லி கிரஹாமை பற்றியதான கட்டுரையை படித்தீர்களா? அவர் அவ்வளவு களைத்து போய் கூட்டங்களை நடத்தக்கூடாமற் போய் உடல் பரிசோதனைக்காக மேயோ மருத்துவமனைக்கு சென்றாராம். அங்கே அவரிடத்தில் எவ்வித கோளாறும் இல்லை என்றும், ஆனால் வேலை செய்ய வேண்டிய அளவிற்கு அவர் வேலை செய்வதில்லை என்றும் கண்டுபிடிக்கப்பட்டது. எனவே அவர்கள் அவரை ஓடும்படி செய்து அவருக்கு உடற்பயிற்சி கொடுத்திருக்கின்றார்கள். தினந்தோறும் அவர் ஒரு மைல் ஓடுகின்றார். மேலும் சிறு பிள்ளைகள், அதாவது பையன்களும் பெண்களும் 20 வயது ஆகும் போதே நடுத்தர வயதினை இப்பொழுது அடைந்து விடுகிறார் என்றும், அநேக சந்தர்ப்பங்களில் அநேக பெண்களுக்கு 25 வயது ஆகும் போதே ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு அவர்களுக்கு நின்று விடுகிறது என்றும் விஞ்ஞானமானது நிரூபித்துள்ளதாக அந்த கட்டுரை கூறுகின்றது. உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ எனக்கு தெரியாது, ஆனால் பரிசுத்த ஆவியானவர் இங்கே கூட்டத்தில் பேசிக் கொண்டிருக்கும் போதே அங்கே ஒரு சிறு பெண் உட்கார்ந்து கொண்டிருந்தால் பரிசுத்த ஆவியானவர் அவளை அழைத்தார். அப்போது அவளுக்கு இருந்த கோளாறு அதேதான். நான் அவளை 2வது முறையாக நோக்கி பார்த்தேன். மறுபடியும் பார்த்தபோது காரியம் என்னவென்று கண்டேன். நான் நினைத்தேன் அது அந்த விதமாய் இருக்க முடியாது, ஏனென்றால் அந்த பிள்ளை மிகவும் பாலிபமாயிருக்கிறார். ஆனால் காரியம் அப்படித்தான் இருந்தது. அது பெண்களுக்குள்ள வழிபாடு தான். சுமார் 20 அல்லது 23 வயது தான் இருக்கும். பார்த்தீர்களா, என் தாயாரும் உங்கள் தாயாரும் சுமார் 45-50 வயதில் தான் அந்த பருவத்தை அடைந்தனர். என்னுடைய மனைவி அந்த பருவத்தை சுமார் 35 வயதில் அடைந்தாள். இப்பொழுதோ அது 20 வயதிற்குள் இறங்கி வந்து விட்டது. முழு மனித வர்க்கமே அழுகி போன நிலைமையில் இருக்கிறது. கலப்பு உணவை நாம் புசிப்பதினால் நம்முடைய சரீரம் இந்த விதமாய் சீரழிந்து இருக்கமானது அதனை இன்னும் அழுக செய்கிறது. அப்படியானால் அது மூளை அணுக்களை அழுக செய்யாதா? இப்பொழுது தெரிகிறது ஏன் பெண்கள் வீதியில் நிர்வாணமாய் அலைகிறார்கள் என்று. எப்படி 120 மைல் வேகத்தில் வீதியில் காரை ஓட்டி செல்கிறார்கள் முதலான காரியங்கள் இப்பொழுது நமக்கு புரிகின்றது. இந்த தேசம் முழுவதும், இந்த தேசம் மட்டுமல்ல உலகம் முழுவதும் மூளை கோளாறினால் பாதிக்கப்பட்டிருக்கும் ஒரு நிலைமைக்குள் வந்துவிட்டது. பின்னர் கர்த்தருக்கு சித்தமாயிருந்து நாம் அந்த 7 கலசங்களை உடைத்து பார்க்கும் போது அந்த பயங்கரமான காரியங்களை காணலாம். மனிதன் அவ்வளவாய் தன்னிலைமை அறியாதவராகி கொஞ்சம் பின்னர் எறும்புகளை ஒரு மலையளவில் காணும் அளவுக்கு போய்விடுவார்கள். நீண்ட கூந்தல்களை உடைய வெட்டுக்கிளிகள் பூமியின் மேல் எழும்பி தலைமயிரை கத்தரித்துக் கொள்ளுகிற ஸ்திரீகளை துன்பப்படுத்தும். ஸ்திரீகளை போன்று கூந்தல்கள் தொங்கிக் கொண்டிருக்க, சிங்கத்தை போன்று நீண்ட பற்களை உடைய, தங்கள் வாள்களின் முனையில் தேர்களை போன்று கொட்டக்கூடிய கொடுக்குகளும் உடையவைகளாய் பூமியில் எழும்பி பூமியின் மேலுள்ள மனிதர்களை துன்பப்படுத்தும். ஆனால் அப்பொழுதோ காலம் வெகுவாய் கடந்து போய் எதையுமே செய்ய முடியாதவாறு இருக்கும். இப்பொழுதே புரிந்து கொள்ளுங்கள், துன்பப்படுத்தும். வெளிபுறமான சரீரத்தோடு இந்த ஐம்புலன்களும் எவ்வாறு ஒன்றுக்கொன்று இணைந்து கிரியை செய்கிறது என்பதை குறித்து கடந்த ஞாயிறன்று நாம் பார்த்தோம். அவைகள் சரீரத்தின் உட்செல்லும் வழி, அவைகள் சரீரத்தின் ஐம்புலன்கள். ஆனால் சரீரத்திற்குள்ளாக தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. அதாவது அந்த ஐம்புலன்களின் மூலமாகத்தான் முடியும் பார்த்தல், நுகர்தல், ருசித்தல், கேட்குதல், உணர்தல் ஆகும். வேறு எந்த விதத்திலும் சரீரத்தோட தொடர்பு கொள்ள முடியாது. அந்த மனிதனுக்கு உட்புறத்தில் ஆவி என்று அழைக்கப்படுகின்றது. அதற்கும் ஐம்புலன்கள் இருக்கிறது. சிந்தனை, அன்பு, மனசாட்சி முதலானவைகள். சரியா? உங்களுடைய சரீரத்தினால் நீங்கள் சிந்திக்க முடியாது, நீங்கள் மனதை கொண்டுதான் சிந்திக்கிறீர்கள். அநேகமான கிறிஸ்தவர்கள் அங்கேதான் நின்று விடுகின்றனர். வயலில் உள்ள கோதுமையை போன்றும் களையை போன்றும் ஒரு உண்மையான விசுவாசியானவன் எந்த பரிசுத்த ஆவியினால் அபிஷேகிக்கப்படுகிறானோ அதே பரிசுத்த ஆவியினால் அவர்களும் அபிஷேகம் பெற்றுக் கொள்ள முடியும். ஆனால் அதற்கும் உள்ளாக இருக்கின்ற அடுத்த ஆதிக்கத்தில், அதாவது 3வது ஆதிக்கத்தில் தான் ஆத்துமா இருக்கிறது. அந்த ஆத்துமா தான் தேவனால் முன்குறிக்கப்பட்டதாயிருக்கிறது. அதற்கு உள்ளாகத்தான் அந்த உண்மையான வித்து கிருமி இருக்கிறது. நினைவிருக்கட்டும், நான் ஒரு முள்ளை எடுத்து அதை அறுத்து திறந்து அதற்குள்ளாக ஒரு கோதுமையின் இருதயத்தை எடுத்து அதை ஒட்டு போட்டு அதை புதைத்து வைத்தால் அந்த முள்ளுக்குள்ளிருந்து ஒரு கோதுமையை தான் வெளிக்கொண்டு வரும். வெளிப்புற காரியங்கள் என்னவாய் இருந்தாலும் சரி, உணர்ச்சிகள் எதுவாய் இருந்தாலும் சரி, உள்ளாக உள்ளதைத்தான் தோன்றச் செய்யும். இன்றைக்கு பரிசுத்த ஆவியின் அடையாளம் முதலானவளை குறித்து ஜனங்கள் அவ்வளவாய் குழம்பி போயிருக்கிறார்கள். தேவனிடத்தில் இருக்கின்ற எந்த விதமான வரத்தையும் சாத்தானால் பாவனை செய்து காட்ட முடியும். ஆனால் அவனால் வார்த்தையின் பின் வார்த்தையாய் வார்த்தையை கொண்டு வர முடியாது. ஏதேன் தோட்டத்தில் அதில் தான் அவன் தவறி போனான். அதில் தான் அவன் எப்பொழுதும் தவறி போகிறான். அதில் தான் அவர்கள் அந்த கடைசி காலத்தில் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள்.
என்ற ஒலிநாடாவில் அல்லது கல் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். அவர்கள் அதே ஆவியினால் அபிஷேகம் பெற்று அந்நிய பாஷையில் பேசவும் நடனமாடவும் சத்தமிடவும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவும் கூடியவர்களாய் இருந்து கொண்டு இன்னும் ஒரு பிசாசாகவே இருக்க முடியும். அது உட்புறம். இப்பொழுது நினைவிருக்கட்டும், பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும், என் பிதா ஒருவனை எடுத்துக் கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான் என்று இயேசு கூறியுள்ளார். சரீர பிரகாரமாக பார்க்கும் போது நீங்கள் உங்கள் முப்பாட்டனார் முப்பாட்டனருக்குள் இருந்தீர்கள் என்பதை நாங்கள் பாடத்தினூடாக உங்களுக்கு கற்பித்திருக்கிறோம். எனவே இயற்கையில் சரீர பிரகாரமாக நீங்கள் அப்படித்தான் இருந்தீர்கள். சில சமயங்களில் குடும்பத்தில் ஒரு குழந்தை சிவப்பு மயிர் கொண்டதாய் பிறக்கும். அது தகப்பனை திகக்க வைக்கும். ஏனென்றால் அவன் அறிந்த விதத்தில் அவனுடைய குடும்பத்திலோ அந்த சிவப்பு தலைமயிர் இல்லை. அவனியின் மனைவியின் குடும்பத்திலோ சிறப்பு தலைமையில் கொண்டவர்கள் யாருமே கிடையாது. ஆனால் நீங்கள் குடும்பத்தை பின்னோக்கி ஆராய்ந்தால் அங்கே யாருக்கோ சிகப்பு தலைமையில் இருந்ததாக கண்டுபிடிப்பீர்கள். அந்த வீட்டானது வழி வழியாக வந்து அநேக சந்ததிகளுக்கு பிறகு அந்த விதமாக தோன்றினது. எபிரேயர் 7 ஆபிரகாம் ராஜாக்களை முறியடித்து திரும்பகையில் மெல்கிசேதேக்கிற்கு தசமபாகம் செலுத்தினான். தசமபாகம் பெற்றுக் கொள்ளுகிறவனான லேவி ஆபிரகாம் மெல்கிசேதேக்கை சந்தித்த போது ஆபிரகாமின் அறையில் இருந்தபடியினால் அவனும் தசமபாகம் செலுத்தினான் என்று வேதம் கூறுகின்றது. இப்பொழுது அது போன்றதுதான் இது. நீங்கள் ஒரு தேவனுடைய குமாரனாகவோ நான் ஒரு தேவனுடைய குமாரனாகவோ அல்லது தேவனுடைய ஒரு குமாரத்தியாகவோ இருந்தால் நாம் ஆதியிலேயே தேவனுக்குள்ளாக இருந்தோம். இயேசுவானவர் வார்த்தையின் உடனிறைவாய் வந்தபோது நாம் அப்பொழுது அவருக்குள்ளாக கிருமி வடிவாக இருந்தோம். அவர் சிலுவையில் அறையப்பட்ட போது அவருடைய சரீரத்துக்குள்ளாக நாம் சிலுவையில் அறையப்பட்டோம். அவர் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்த போது நாமும் அவரோடு கூட இருந்தோம். இப்பொழுதோ நாம் அதை அடையாளம் கண்டுகொண்டபடியினால் இப்பொழுது நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக அவரோடு கூட உன்னதங்களில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். புரிகின்றதா? நாம் தேவனுடைய குமாரர்களும் குமாரத்திகளுமானால் நாம் தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கிறோம். அப்படியானால் நாம் தேவனுடைய தன்மைகளாயிருக்கிறோம். அப்படியானால் நாம் நித்திய ஜீவனை உடையவர்களாய் இருக்கிறோம். தேவன் ஒருவரே நித்திய ஜீவனாயிருக்கிறார். அப்படியானால் ஆதி முதற் கொண்டே நாம் அவருக்குள்ளாயிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து சர்வ வார்த்தையாய் ஆனபோது அப்பொழுது நாம் அவரில் ஒரு பகுதியாயிருந்தோம். ஆமென். ஆறுதான் காரியம். அப்படியாய் அது உள்ளே அங்கே இருக்கும் போது அதை அசைக்கத்தக்கதாக அங்கே ஒரு பிசாசோ சக்தியோ எதுவுமே இல்லை. அதுதான் ஆத்மாவின் கட்டும் கம்பமாய் இருக்கிறது. நீங்கள் இங்கே வெளிப்புறமாக இந்த ஆவிக்குள் அபிஷேகம் பண்ணப்படலாம், வாஞ்சிக்கலாம், இந்த மற்றெல்லா காரியங்களையும் செய்யலாம். ஆனால் வார்த்தைக்கான கட்டும் கம்பத்தண்டை அது வரும்போது நீங்கள் அந்த இடத்தை விட்டு அசையவே முடியாது. அது அப்படியே உறுதியாகவும் உண்மையாகவும் இருக்க வேண்டிய விதமாகவே வார்த்தைக்கு பற்றி கொண்டிருக்கும். அதற்கு புறம்பாக நீங்கள் என்னத்தான் செய்தாலும் சரி இழந்து போன நிலையிலேயே இருப்பீர்கள். அந்த லவோதிக்கேயா சபையின் காலமானது நிர்வாணியாயும் கூழாயும் பரிதவிக்கப்படத்தக்கதாயும் இருந்து கொண்டு அதை அறியாமல் இருக்கும். பாருங்கள், அது அந்த உண்மையான ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறது. பாருங்கள், அந்த பரிசுத்த ஆவியானது ஒரு மனிதனின் மேல் அவனுடைய ஆவியின் மேல் விழக்கூடும். ஆனால் அவனுடைய ஆத்மா தான் அவனுடைய கிருமியாயிருக்கிறது. அந்த கிருமி வார்த்தையாயிருக்கிறது. புரிகின்றதா? நீங்கள் எவ்வளவுதான் பிரசங்கம் செய்தாலும் எவ்வளவு நன்றாக இதை செய்தாலும் எவ்வளவுதான் அன்பு கூர்ந்தாலும் அது ஆவியின் உட்செல்லும் வழிகளில் ஒன்றாகும். உங்களுடைய சரீரத்தினால் உங்களால் அன்பு கூற முடியாது. உங்களுடைய ஆவியோடுதான் உங்களால் அன்பு கூற முடியும். அது உட்செல்லும் பாதைகளில் ஒன்றாகும். உங்களால் அன்பு கூற முடியும், தேவனிடத்திலும் அன்பு கூறலாம். அப்படி இருந்தும் நீங்கள் இன்னும் சரியாகாமல் இருக்கலாம். நீங்கள் பிசாசுகளை துரத்தலாம், பிரசங்கிக்கலாம், இவைகளை எல்லாம் நீங்கள் செய்து கொண்டும் இன்னும் சரியாக இல்லாமல் இருக்கலாம். ஏசவிதமாய் கூறியிருக்கிறார், அநேகர் அன்னாலே என்னை நோக்கி சொல்லுவார்கள் என்று. அந்த வார்த்தை அதை முற்றுப்பெற செய்கிறது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ளே வாசம் பண்ணினார். கவனியங்கள், கிறிஸ்து தமது சொந்த வார்த்தையில் வெளிப்படுகிறார் என்ற பொருளின் பேரில் நான் பேச போகிறேன். இந்த தீர்மானத்தை நான் என் அறையில் இருக்கும் போது எடுத்தேன். அருமையான யாரோ நபர் ஒரு கால் இக்காலையில் இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். என்னுடைய படிக்கும் அறையில் ஹாப்மென்னால் வரையப்பட்ட கிறிஸ்துவின் தலை தொங்குபடப்பட்டிருக்கிறது. அது மலை பிரசங்கத்தில் பாக்கியவான்கள் வேத வாக்கியங்களுக்குள் எழுதப்பட்ட ஒரு சித்திரம். தலையில் உள்ள மயிரின் ஒரு பாகத்தண்டை வரும்போது
அந்த இடத்தில் கொஞ்சம் மயிர் வேண்டும் என்பது போன்ற ஒரு இடத்தண்டை வரும்போது அங்கே அவர்கள் சற்று பேனாவினால் அடுத்தமாக வரைந்துள்ளனர். அதோ அங்கே அவர் அமர்ந்து கொண்டு வெளியே பார்த்து கொண்டிருக்கிறார். யாரோ ஒருவர், அவர் யாராயிருந்தாலும் அதற்காக நான் உமக்கு நன்றி கூறுகிறேன். எலியா அக்கினிடத்தில் மேலே செல்லும் படத்தை யாரோ ஒருவர் கொண்டு வந்து என்னுடைய படிக்கும் அறையில் மாட்டியிருக்கிறார். இப்படிப்பட்ட காரியங்களை நாங்கள் பாராட்டுகிறோம். அநேக நேரங்களில் பெரிய கூட்டங்களின் மத்தியில் என்னால் இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் கூறுவதற்கு சந்தர்ப்பமே கிடைக்காது. ஆனால் நான் அதை காண்கிறேன் சகோதரி சகோதரியே, நான் அதை அறிவேன், தேவனும் அதை அறிவார். இப்பொழுது நான் கிறிஸ்து தம்முடைய சொந்த வார்த்தையில் வெளிப்படுகின்றார் என்னும் பொருளின் பேரில் பேச போகிறேன். பாக்கியவான்களாய் இருப்பீர்கள் என்ற மலை பிரசங்கத்தில் கிறிஸ்துவின் படம் நின்று கொண்டிருப்பது எப்படியாயிருக்கிறது? அதை பார்த்த போதுதான் இப்பொருளை சிந்தித்தேன். இப்பொழுது கிறிஸ்துவும் வார்த்தையும் ஒன்றே, புரிகின்றதா? அவர்கள் கூறுகிறார்கள், எப்படி வேதமும் கிறிஸ்துவும் ஒன்றாய் இருக்க முடியும்? ஜனங்கள் கூறுகிறார்கள், சமீபத்தில் நான் ஒரு மனிதனுடன் பிரயாணம் செய்து கொண்டிருந்தேன். அவன், அதை சற்று சிந்தித்து பாருங்கள், நாம் இந்த பூமியில் இருக்கிற விதமாக நாம் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் வேதாகமம் என்னும் யூத கட்டுக்கதை காலங்களின் மூலமாக ரட்சிக்கப்பட்டோம் என்றுதான் கூற முடியும் என்று கூறினான். நான் சொன்னேன், ஐயா, நீர் வேதாகமத்தை எப்படி அவிதமாய் கூறுகிறீர் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் நான் அதை ஒரு யூத கட்டுக்கதை என்று விசுவாசிக்க மாட்டேன். அதற்கு அவர், சரி, நீங்கள் ஜெபம் செய்கிறீர்கள், யாரிடம் ஜெபம் செய்கிறீர்கள்? நான் இன்னென்ன காரியங்களுக்காக ஜெபித்தேன், எனக்கு அங்கே அது கிடைக்கவில்லை. நான் சொன்னேன், நீங்கள் தவறாக ஜெபித்தீர்கள். தேவனுடைய சிந்தையை மாற்றும்படியாக நாம் ஒருபோதும் ஜெபிக்க கூடாது. நம்முடைய சிந்தையை மாற்றும்படியாய்தான் நாம் ஜெபிக்க வேண்டியவளாயிருக்கிறோம். தேவனுடைய சிந்தைக்கு எந்த மாற்றமும் அவசியமில்லை, புரிகின்றதா? பாருங்கள், அது சரிதான். நான் சொன்னேன், நீ எதற்காக ஜெபித்தீர்கள் என்பது காரியம் அல்ல என்று. எனக்கு ஒரு வாலிப கத்தோலிக்க பையனை தெரியும். ஒரு சமயம் அவன் ஒரு ஜெப புத்தகத்தை வைத்துக் கொண்டு அவனுடைய தாயார் உயிர் வாழ வேண்டும் என்று ஜெபித்துக் கொண்டிருந்தான். அவளோ மறுத்து போனால் அவன் அந்த ஜெப புத்தகத்தை தூக்கி தீயில் எரிந்து விட்டான். நான் ஜெப புத்தகத்துக்காக அனுதாபம் காட்டவில்லை. ஆனால் எப்படி இருந்தாலும் நீங்கள் தவறான மனப்போக்கை கையாளுகிறீர்கள். என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் ஆண்டவருக்கே போதிக்கிறீர்கள். ஜெபமானது, கர்த்தாவே உம்முடைய வார்த்தைக்கு பொருந்துமாறு என்னை மாற்றும் என்று இருக்க வேண்டும். மாறும் என்றல்ல, நான் உம்முடைய சிந்தையை மாற்றட்டும் என்றல்ல, என்னுடைய சிந்தையை மாற்றும் என்று இருக்க வேண்டும். புரிகின்றதா? உம்முடைய சித்தத்துக்கு ஏற்ற விதமாக என்னுடைய சிந்தையை நீர் மாற்றும். உம்முடைய சித்தமானது இந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தாவே, என்னுடைய சிந்தையானது உம்முடைய சிந்தையை போன்று ஆகுமட்டாய் என்னை போகவிடாதேயும். என்னுடைய சிந்தையானது உம்முடைய சிந்தையை போல் ஆன பிறகு அப்பொழுது நீர் எழுதின ஒவ்வொரு வார்த்தையும் நான் விசுவாசிப்பேன். நீர் அங்கே அதில் கூறியிருக்கிறீர், உம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறீர்களே என்று. நான் உம்மை நேசிக்கிறேன் கர்த்தாவே, எல்லா காரியங்களும் நன்மை கேதுவாகவே நடந்து கொண்டிருக்கிறது. நான் இந்த வாரம் நாட்டுப்புற பகுதியில் சில அருமையான நண்பர்களுடன் தங்கி இருந்தேன். நாங்கள் சாப்பிட மேஜையில் இருந்தபோது நேற்று அவர்களில் சிலரை கேட்டேன், நாங்கள் வடக்கமாக சுற்றிலும் உட்கார்ந்து கொண்டு ஒரு சிறு வேதபாடம் நடத்துவோம். நாங்கள் அன்பை குறித்து பேசிக் கொண்டிருந்தோம். அப்பொழுது அங்கே இருந்த ஒரு குறிப்பிட்ட நபர் என்னிடம், நீர் ஒரு அண்டி கிறிஸ்து என்று நான் நினைக்கிறேன் என்றார். நான் சொன்னேன், நான் அப்படியா இருப்பது என் தேவனுக்கு பிரியமாய் இருக்குமானால் நான் அவ்விதமாகவே இருக்க விரும்புகிறேன். நான் என்னவா இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறாரோ நான் அவ்வாறே இருக்க விரும்புகின்றேன். நான் அவரை நேசிக்கிறேன். அவர் என்னை நரகத்தில் தள்ளி இப்பொழுது எனக்கு இருக்கின்ற அதே ஆவியுடன் நான் நரகத்துக்கு சென்றால் நான் அவரை அப்பொழுதும் நேசிப்பேன். அவர் என்னை வினோதமாக நோக்கி பார்த்தார். அங்கு நான் 4 அல்லது 5 வாலிபர்களையும் வாலிப மனைவிகளையும் பார்த்தேன். அருமையான பெண்கள். அந்த பையன்கள் எவ்வளவாய் தங்கள் மனைவிகள் நேசித்தனர் என்பதை நான் அறிவேன். ஆகவே நான் அவர்களிடத்தில் சொன்னேன், பரிசோதித்து பார்ப்பதற்கு இதுதான் வழி. நீங்கள் திருமணம் ஆவதற்கு முன்னர் உங்களுடைய மனைவி, நீங்கள் திருமணம் ஆனவர்களாய் ஜீவிப்பது போன்ற சொப்பனம் கண்டு கொண்டிருந்தீர்கள் என வைத்துக் கொள்ளுங்கள். உண்மையாக உங்களுக்கு திருமணம் ஆகவில்லை, ஆனால் திருமணம் ஆனவர்களாக சொப்பனம் கண்டீர்கள். நீங்கள் கண்விழித்து எழுந்து போய் உங்கள் பெண் சிநேகிதம், உனக்கு தெரியுமா, நான் ஒரு கனவு கண்டேன், அதில் நமக்கு திருமணமாகி நமக்கு பிள்ளைகளும் இருக்கிறார்கள். நான் மிகவும் சந்தோஷமாய் ஜீவித்துக் கொண்டு கர்த்தருடைய வருகை மற்றதான காரியங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்ல, அந்த பெண் அவனிடம், உனக்கு தெரியுமா, நான் உன்னை நேசிப்பதை காட்டிலும் இன்னொருவனை மேலாக நேசிக்கிறேன்,
அந்த மனிதனோடு கூட நான் அதிக சந்தோஷமா இருப்பேன் என்று சொல்லுகிறார் என்று வைத்துக் கொள்வோம். அந்த நிலையில் உங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து என் அன்பே தேவனுடைய ஆசீர்வாதங்கள் உன்மேல் தங்குவதாக, போய் அந்த மனிதனோடு ஜீவி என்று போதிய அன்புடன் கூற உன்னால் முடியுமா? ஒவ்வொரு ஆணும் அல்லது பெண்ணும் அதை பரிசோதியுங்கள். புரிகின்றதா? உன்னுடைய அன்பு சரியானதா இருக்குமானால் நீ அதை செய்வாய். ஏனென்றால் அவள் நலமாய் இருக்க வேண்டும் என்பதில் அக்கறை உள்ளவராய் இருக்கிறீர்கள். நீங்கள் அவளை மனைவியாக திருமணம் செய்து கொண்டு அவளோடு வாழ முடியும் என்று நீங்கள் அறிவீர்கள். அவள் உங்களை மணந்து கொள்வாளானால் அவள் சந்தோஷமாய் இருக்க மாட்டாள். அவள் சந்தோஷமாய் இருக்க முடியும். நீங்கள் அவளை நேசிப்பீர்களே ஆனால் நீங்கள் அவள் சந்தோஷமாய் இருக்க விரும்புவீர்கள். ஆகையினால் தேவனுடைய சித்தமானது என்னவா இருந்தாலும் எனக்கு அதில் சந்தோஷம் இருக்கிறதோ அல்லது இல்லையோ அக்கறை இல்லை. தேவனுடைய சித்தம் நிறைவேறட்டும். நான் செய்கின்றதில் அவர் சந்தோஷமாய் இருக்கும்படியாக நான் அவர் சித்தப்படி ஜீவிக்க விரும்புகிறேன். ஆகவே அதை கொண்டு உங்கள் நோக்கத்தையும் உங்கள் உள்ளனத்தையும் பரிசோதித்து பாருங்கள். அப்பொழுது நீங்கள் தேவனை நேசிக்கிறீர்களா அல்லது இல்லையா என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். நான் உன்னை துரத்தி விட போவதா இருந்தால் நீ எனக்கு சேவை செய்வாயா என்று அவர் சொன்னால் என்ன கூறுவாய்? எப்படி இருந்தாலும் நான் உம்மை நேசிக்கிறேன். ஆகையினால் சபைகளால் மட்டும் அதை புரிந்து கொண்டு அந்தவிடமாக அதை விசுவாசிக்க கூடுமானால் கால் பந்தை உதைத்துக் கொண்டு ஓரிடத்திலிருந்து பந்தை பிடுங்க முயற்சிக்கிறவனை போன்று இருக்காது. அவனை பாதுகாக்கும் ஒருவனாய் அவன் இருப்பான். புரிகின்றதா? உண்மையான குறிகோள்களும் நோக்கமும் இருக்கும் போது, ஏய், நானும் கூட அதை பெற்றுவிட்டேன், நான் இது நான் தான் இது என்று கூறுகின்ற ஒருவனாய் இருக்காது. பாருங்கள், தேவனால் ஒரு மனிதனை உபயோகிக்க முடியாது. அங்கே அநேக போலிகள் அதன் பின் தொடரட்டும், அதுதான் சாத்தான். ஜனங்களால் அதை உணர்ந்து கொள்ள முடியவில்லை. யாரோ ஒருவரிடம் கொடுக்கப்பட்ட பந்தை அவர்கள் பிடுங்கதான் பார்க்கிறார்கள். தேவன் ஒரு குறிப்பிட்ட ஊழியத்தை துவக்கட்டும், பின்னர் கவனியுங்கள் அதை போன்று எத்தனை பாவனைகள் அதை தொடர்கிறது என்று. புரிகின்றதா? பார்த்தீர்களா? தேவன் பேரிலுள்ள உண்மையான அன்பானது, நான் எந்த பங்கு வகித்தாலும் பரவாயில்லை கர்த்தாவே, அதன் சார்பில் என்னால் ஒரு வார்த்தை சொல்ல கூடுமானால், அதை பாதுகாக்க உதவி செய்ய கூடுமானால் நான் அதை செய்யும்படியா செய்யும் என்று கூறும். பார்த்தீர்களா? உன்னுடைய மனைவியை குறித்தும் காரியம் அதே விதமாகத்தான் இருக்கும். நீ உண்மையாகவே அவளை நேசிப்பாயானால் பாருங்கள், அது ஒரு மாம்சிகமான அன்பல்ல, அது ஒரு தெய்வீக அன்பாக, ஒரு அசலான அன்பாக இருக்கிறது. அவள் வேறு யாரோடாவது அதிக சந்தோஷமாய் ஜீவிக்கலாம். நீங்கள் இப்பொழுது அவளை மணக்கவில்லை என்றாலும் உங்களால் அவளை நேசிப்பது என்பது நிச்சயமாக முடியாது. ஒரு நாளாக்களை கேட்கும் ஜனங்களே, அநேகர் எனக்கு கடிதங்கள் எழுதி விவாகமும் விவாகரத்தும் என்ற செய்தியில் நீங்கள் இதை கூறியிருக்கிறீர்கள், அதை கூறியிருக்கிறீர்கள் என்கிறார்கள். நான் அதை அநேக முறை கூறியிருக்கிறேன். சகோதரனே, இந்த ஒளிநாடாக்களில் நான் என்னுடைய சபையிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறேன். தேவன் உம்மை மேய்ப்பனாக அமர்த்தியுள்ள சபைக்கு நான் உத்தரவாதி அல்ல. நான் இந்த ஜனங்களுக்கு எந்த விதமான ஆகாரத்தை புசிக்க கொடுக்கிறேன் என்பதற்கு நான் உத்தரவாதம் உள்ளவனாயிருக்கிறேன். இந்த காரியங்கள் இந்த ஜெப கூடாரத்துக்கு மாத்திரமே. புரிகின்றதா? இப்பொழுது இந்த வழிநாடாக்களை ஜனங்கள் கேட்க விரும்பினால் அது அவர்களை பொறுத்தது. ஆனால் தேவன் எனக்கு தந்தவரிடத்திலே நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். அவர்களுடைய பாவங்கள் தான் அங்கே நீக்கப்படுகின்றது. யாரோ ஒருவர் எனக்கு கடிதம் எழுதி, சரி, நான் இதை செய்திருக்கிறேன், நான் அதை செய்திருக்கிறேன், நம்முடைய பாவங்கள் என்று நீர் கூறினீர் என்று எழுதியிருந்தா, நான் அதை சொல்லவில்லை. நான் சொன்னேன், பாருங்கள், அதை இதற்கு மட்டுமே, இப்பொழுது இங்கே இருக்கின்ற இந்த ஜனங்களுக்கு மட்டுமே, இந்த ஜப கூடாரத்தில் இருக்கின்ற ஜனங்களுக்கு மட்டுமே, என்னுடைய சொந்த மந்தைக்கு மட்டுமே என்று. ஜனங்கள் ஆகாரத்தை எடுத்து கலப்பாக்கி அதை அங்கே கொடுக்க விருப்பமா இருந்தால் நீங்கள் தேவனிடத்திலிருந்து வெளிப்பாட்டை பெறுங்கள். தேவன் உங்களை செய்ய சொல்வதை மட்டுமே செய்யுங்கள். அதே காரியத்தை நானும் செய்வேன். ஆனால் இந்த செய்திகள் இந்த சபைக்கு மாத்திரமே. இப்பொழுது கவனியுங்கள், நாம் செய்திக்கு திரும்பி வருவோம். நாம் இருக பற்றிக் கொள்வதற்கு ஏதாவது ஒன்று நமக்கு அவசியம் இருக்கத்தான் வேண்டும். ஏதாவது ஒன்று ஒரு கட்டும் கம்பமாய் இருக்க வேண்டும். வேறு வார்த்தைகளில் கூறினால் ஒரு முடிவானதாய் அல்லது முற்று பெற்றதாய் இருக்கிறது. ஒவ்வொருவருக்கும் ஒரு முடிவானது அல்லது ஒரு முற்றிலுமானது இருக்கத்தான் வேண்டும். பல ஆண்டுகளுக்கு முன்னர் ஒரு முற்றிலுமானது என்ற தலைப்பின் கீழ் ஒரு சமயம் நான் பிரசங்கித்திருக்கிறேன். அதாவது ஒரு முடிவான, தொடர முடியாத கடைசி வார்த்தை ஸ்தலம். பந்து விளையாட்டை போன்று அதில் அம்பையர் என்ன சொல்லுகிறாரோ அதுவே முடிவானதாகும். நீங்கள் அதை எந்த விதமாக கண்டிருந்தாலும் சரி,
அம்பையர் என்ன சொல்லுகிறாரோ அதுதான் முடிவானது. நீங்கள் சொல்லலாம் அது அப்படியா அல்ல என்று. நான் பார்த்தேன் என்று. அது என்னவா இருந்தாலும் சரி, அம்பையர் சொன்னதுதான் அதுதான் காரியத்தை முற்றுப்பெற செய்யும். அவன்தான் அதற்கு முடிவானவன். போக்குவரத்து சிக்னல் விளக்கு போகலாம் என்று கூறினால் அதுவே ஒரு முடிவானதாக இருக்கிறது. சரி, எனக்கு அவசரமாய் போயாக வேண்டும் என்று கூறினால் போக முடியாது, அடுத்தவன் போகின்ற வேளையிலே நீ அப்படியே தரித்து நில் என்று அது கூறுகிறது. பார்த்தீர்களா, அது ஒரு முடிவானதாக இருக்கிறது. நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒரு முற்றிலுமானது ஒரு முடிவானது இருக்கத்தான் வேண்டும். நீங்கள் உங்கள் மனைவியை தேர்ந்தெடுக்கும் போதும் ஒரு முற்றிலுமானது இருக்கத்தான் வேண்டும். நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டிய ஒரு ஸ்திரீ அங்கே இருக்கத்தான் வேண்டும். நீங்கள் ஒரு கார் வாங்க போகும் போது என்ன விதமான கார் வாங்க வேண்டும் என்ற முடிவை உடையதான ஒரு நேரம் உங்களுக்கு இருக்க வேண்டும். அது ஃபோர்டோ அல்லது செவர்லேவோ அல்லது பிளைமோத்தோ வெளிநாட்டு கார் அல்லது வேற ஏதாவது ஒரு காராய் இருக்க ஒரு முடிவானதை நீங்கள் உடையவளாய் இருக்க வேண்டும். அது போன்றுதான் ஒரு கிறிஸ்தவ ஜீவியத்திலும் இருக்கின்றது. ஒரு முடிவான ஒன்று இருக்கத்தான் வேண்டியதாய் இருக்கிறது. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனிடம் சென்று அங்கே யாரோ ஒருவர் நீ ஞானஸ்தானம் பெற்றுத்தான் ஆக வேண்டும் என்று சொல்ல கேட்பானால், இந்த மனிதன் முழுக்கு ஞானஸ்தானம் கொடுக்காமல் தெளிப்பு ஞானஸ்தானம் கொடுக்கின்ற சபையை சேர்ந்தவனாய் இருப்பானால், நான் நினைக்கிறேன் உதாரணமாக ஒரு மெத்தடிஸ்டுகள் யாராவது ஞானஸ்தானம் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டால் மெத்தடிஸ்டுகள் ஞானஸ்தானம் கொடுக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டேன். நான் நினைக்கிறேன் கத்தோலிக்கர்கள் என்று அவர்கள் தெளிக்கிறார்கள். முழுக்கு ஞானஸ்தானம் என்பதை குறித்து ஒரு மனிதன் கேள்விப்பட்டு அது என்னதென்று புரிந்து கொள்ளவில்லை என்றால் அவன் ஒரு கத்தோலிக்கனாக வளர்க்கப்பட்டிருக்க வேண்டும். ஆகவே அவன் நேராக பாதிரியாரிடம் சென்று, ஃபாதர், நாம் முழுக்க ஞானஸ்தானம் தான் கொடுக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம் என்று நான் கேள்விப்பட்டேன், நம்முடைய சபை அது குறித்து என்ன கூறுகிறது என்று கேட்பான். அதற்கு பாதிரியார், ஏன் நம்முடைய சபை தெளிப்பு ஞானஸ்தானம் என்று தான் கூறுகிறது என்கிறார். இப்பொழுது அந்த சபை அதனுடைய முற்றிலுமானதாக இருக்குமானால் அது காரியத்தை முற்றிலும் பெற செய்கிறது. அத்துடன் எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து போய்விட்டது. சபை அந்த விதமாக கூறுகின்றது அவ்வளவுதான். நமக்கு முழுக்க ஞானஸ்தானத்தில் விசுவாசம் இருக்கிறது என்று ஒரு பாப்டிஸ்ட் சகோதரன் கேள்விப்படுவானேயானால் அது எந்த விதமாய் இருக்கும்? அவன் சொல்லுவான், நான் அதை விசுவாசிக்கிறேன் என்று. ஆனால் அதை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பெற வேண்டும் என்று கேள்விப்பட்டால் எப்படி இருக்கும்? உடனே அந்த சபை அங்கத்தினன் தன்னுடைய போதகத்தில் திரும்பி போய், போதகரே, நாம் முழுக்கு ஞானஸ்தானம் தான் கொடுக்க வேண்டும் என்று சொல்ல கேட்டேன், அது சரிதான், ஆனால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் எடுக்க வேண்டும் என்று கூறுகிறார்களே என்பான். அதற்கு அந்த போதகர், சரி, இப்பொழுது நாம் அதை பார்ப்போம் என்று கூறுவான். ஏன், இங்கே புத்தகம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி என்பதை உபயோகித்துத்தான் நாம் ஞானஸ்தானம் கொடுக்க வேண்டும் என்று கூறுகிறது என்று சொல்வான். அப்படியானால் அவனுக்கு அந்த சபைதான் முற்றிலுமானதா இருக்குமானால் அது அதையே முற்றுப்பெற செய்கிறது. மற்ற ஏதும் என்ன கூறுகிறது என்பதை குறித்து அவனுக்கு அக்கறை இல்லை. அதுதான் அவனுடைய முடிவானதாக இருக்கின்றது. ஒவ்வொரு ஸ்தாபனமும் அதனதன் விசுவாசிகளுக்கு ஒரு முற்றிலுமானதாக இருக்கிறது. ஆனால் எனக்கும் கிறிஸ்துவிடம் நான் வழி நடத்துகின்றேன் என்று கூறுகின்ற அவர்களுக்கும் கிறிஸ்துவினால் வேறாகமே எங்களுடைய முற்றிலுமானதாக இருக்கிறது. ஏனென்றால் தேவனே சத்தியவரன் என்றும் எந்த மனுஷனும் பொய்யன் என்றும் தேவன் கூறியுள்ளார். வேதாகமம் தான் தேவனுடைய முற்றிலுமானதா இருக்கிறது என்று நான் கருதுகிறேன். மற்றவர்கள் வேறு என்ன சொன்னாலும் அக்கறை இல்லை. வேதாகமம் தான் முற்றிலுமாய் இருக்கிறது. வேதாகமம் என்பது ஒரு முறைமைகளின் புத்தகம் அல்ல. இல்லை ஐயா, அது ஒரு முறைமைகளின் புத்தகமும் அல்ல, ஒரு ஒழுக்க விதிகளின் புத்தகமும் அல்ல. வேதாகமம் என்பது முறைமைகளின் அநேக முறைமைகளின் முதலானவைகளின் ஒரு புத்தகம் அல்ல. இல்லை ஐயா, அது ஒரு நெறிமுறைகளின் புத்தகம் அல்ல. இல்லை ஐயா, அப்படிப்பட்டது அல்ல. அல்லது முழுவதுமாக ஒரு சரித்திர புத்தகமும் அல்ல. அல்லது அது ஒரு வேத சாஸ்திர புத்தகமும் அல்ல. ஏனென்றால் வேதாகமமானது இயேசு கிறிஸ்துவை பற்றின வெளிப்பாடா இருக்கிறது. நீங்கள் அதை வாசிக்க விரும்பினால் காகிதத்தால் உள்ளவர்கள் குறித்துக் கொள்ளலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 1:1-3. வேதாகமம் என்பது இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்தி காட்டுகின்ற ஒரு புத்தகமாக இருக்கிறது. நமக்கு நேரம் இருக்கிறது, எனவே வாசித்து விடலாம். பேசுவதற்கு என்னிடம் இப்பொழுது நிறைய குறிப்புகள் இல்லை. கர்த்தர் வர தாமதிப்பாரானால் நாம் அவைகளிலிருந்து பெற்றுக்கொள்ள பிரயாசிப்போம். சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழிய காலத்துக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும் இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம். இவன் தேவனுடைய வசனத்தை குறித்தும் இயேசு கிறிஸ்துவை பற்றின சாட்சியை குறித்தும் தான் கண்ட யாவற்றையும் சாட்சியாக அறிவித்திருக்கிறான். இந்த தீர்க்கதரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும்
இதில் எழுதியிருக்கிறவர்களை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள். காலம் சமீபமாயிருக்கிறது. ஆகவே வேதாகமமானது இயேசு கிறிஸ்துவை பற்றின முழுவதுமான வெளிப்படுத்தலாயிருக்கிறது. வேதாகமமானது தீர்க்கதரிசிகளால் எழுதப்பட்டதாயிருக்கிறது. எபிரேயர் 1:1 பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருமணம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் அவருடைய குமாரன் மூலமாய் நமக்கு திருமணம் பற்றினார். அவர் எல்லா தீர்க்கதரிசிகளையும் ஒருங்கே கொண்டவர். இயேசு மல்கியாவாக இருந்தார், இயேசு எரேமியாவாக இருந்தார், ஏசாயாவாக இருந்தார், எலியாவாக இருந்தார். அவர்கள் என்னவா இருந்தார்களோ அவையாவும் அவருக்குள்ளா இருந்தது. உங்களிலும் எனிலும் உள்ள யாவும் அவருக்குள்ளே இருந்தது. வார்த்தைகள் தேவனுடைய வார்த்தைக்கு சாட்சிகள் எல்லாம் அவருக்குள்ளா இருந்தது. எனவே வேதாகமமானது ஒரு முறைமைகளின் புத்தகமோ, ஒரு நெறிமுறைகளின் புத்தகமோ, ஒரு சரித்திர புத்தகமோ, அல்லது ஒரு வேத சாஸ்திர புத்தகமாகவோ அல்ல. ஆனால் அது இயேசு கிறிஸ்துவை பற்றின வெளிப்படுத்தலாய் இருக்கிறது. தேவன் தாமே வார்த்தையிலிருந்து மாம்சத்திற்கு தம்மை வெளிப்படுத்தி காட்டுகின்றதாய் இருக்கிறது. அந்த விதமாக தான் வேதாகமம் இருக்கிறது. வேதாகமம் வார்த்தையாய் இருக்கிறது, தேவன் மாம்சமாயிருக்கிறார். தேவன் வார்த்தையாய் இருக்கிறார், சரியாய் சொன்னால் இயேசு தான் மாம்சமாயிருக்கிறார். வார்த்தையாகிய தேவன் எப்படி மனித மாம்சத்தில் வெளிப்பட்டு நமக்கு தம்மை வெளிப்படுத்தினார் என்பதன் வெளிப்பாடாய் அது இருக்கிறது. அந்த காரணத்தினால் தான் அவர் தேவனுடைய குமாரனாக ஆனார். அவர் தேவனின் ஒரு பகுதியாய் இருக்கிறார். உங்களுக்கு புரிகின்றதா? அவர் சரீரம் அல்ல, தேவனுடைய ஒரு பகுதியாய் இருக்கிறார். அவ்வளவாக இருப்பதனால் ஒரு குமாரனாகவும் இருக்கிறார், ஒரு குமாரனாக இருக்கிறார். கத்தோலிக்கர்களும் மற்ற ஸ்தாபனங்களும் அதை நித்திய குமாரன் என்று அழைக்கிறார்கள். அந்த வார்த்தையே அந்த அர்த்தத்தை கொடுக்கவில்லை. புரிகின்றதா? அங்கே நித்தியமாய் இருந்து கொண்டு பின்னர் ஒரு குமாரனாயும் இருக்க முடியாது. ஏனென்றால் குமாரன் என்பவர் பிறப்பால் பெற்றுக்கொண்ட ஒருவராயிருக்கிறார், நித்தியம் என்ற வார்த்தை. ஆகவே அவர் நித்திய குமாரனாய் இருக்க முடியாது. அவர் ஒரு குமாரனாக இருக்கலாம், ஆனால் அவர் ஒரு நித்திய குமாரனாய் இருக்க முடியாது. இல்லை ஐயா, அவர் ஒரு நித்தியமான குமாரனாய் இருக்க முடியாது, ஆனால் அவர் குமாரனாய் இருக்கிறார். எனவே எரேமியாவுக்குள்ளும் மோசேக்குள்ளும் இருந்த வார்த்தையும் அந்த அனைத்து வார்த்தைகளிலும் அவர் இது போன்று, அதாவது அவைகள் என்னை குறித்து சாட்சி கொடுத்தார்கள் என்று கூறியுள்ளார். அந்த வார்த்தையின் உண்மையான தெய்வீக வெளிப்பாடு அனைத்தையும் ஒரு மானிட சரீரத்தில் ஒன்றாக திரட்டி அதை முழுவதுமாய் மாம்சத்தினால் தேவன் சுற்றினார். அந்த காரணத்து நிமித்தமாகத்தான் அவர் குமாரன் என்று அழைக்கப்பட்டார். அந்த காரணத்து நிமித்தமாகத்தான் இயேசுவும் அவரை பிதா என்று குறிப்பிட்டார். ஏன் தேவன் இதை உங்கள் சிந்தையில் ஊற்றும்படியாய் நீங்கள் மட்டும் அனுமதிப்பீர்களே? ஆனால் இது மிகவும் எளிதில் புரிந்து கொள்ள கூடும். புரிகின்றதா? தேவன் ஒரு மாம்ச சரீரத்தில் தம்மை வெளிப்படுத்தினார். கவனியுங்கள், தேவன் தம்மை வார்த்தையிலிருந்து மாம்சத்தில் வெளிப்படுத்தினார். அதுதான் யோவான் 1:14, அந்த வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ளே நமது மத்தியிலே வாசம் பண்ணினார். இந்த வேதாகமத்தை இப்பொழுது கவனியுங்கள். அவர்களில் சிலர் இது அதை செய்தது, இது இதை செய்தது என்கின்றனர். ஆனால் நான் ஒன்றை உங்களுக்கு கூறட்டும். நாம் ஒரு நிமிடம் வேதாகமத்தின் சரித்திரத்தை ஆராய்ந்து அது எங்கிருந்து வந்தது என்று பார்ப்போம். வேதாகமமானது 40 வித்தியாசமான எழுத்தாளர்களால் எழுதப்பட்டது. 1600 வருட இடைவெளியின் காலத்தில் வேதாகமமானது 40 பேர்களால் எழுதப்பட்டது. அதிலும் வெவ்வேறு காலத்தில் உலக சரித்திரத்தில் சம்பவித்திராத காரியங்களை முன்னறிவித்து எழுதப்பட்டிருந்தது. அநேக சமயங்களில் அவை சம்பவிப்பதற்கு 100 வருடங்களுக்கு முன்னதாகவே எழுதப்பட்டிருந்தது. இப்படியா எழுதப்பட்டிருந்தும் இந்த 66 புத்தகங்களில் ஒரு பிழையும் கூட இல்லை. என்ன தேவனாலையன்றி வேறெந்த ஆக்கியோன் இவ்வளவு பிழையற்றதாய் அதை செய்திருக்க முடியாது. ஒரு வார்த்தை கூட இன்னொன்றைக்கு முரணாக இல்லை. நினைவிருக்கட்டும், 1600 வருட இடைவெளி காலத்தில் வேதாகமமானது எழுதப்பட்டது. மோசே துவங்கி பத்மூத்தீவில் மறித்த யோவான் வரைக்குமாக எழுதப்பட்டது. 1600 வருடங்களில் 40 வித்தியாசமான ஆக்கியோன்களால் எழுதப்பட்டு ஒரு எழுத்தாளனுக்கும் இன்னொரு எழுத்தாளனே தெரியாது. அவர்களும் அதை வார்த்தை என்ற வடிவில் அதை பெறவில்லை. அவர்களில் சிலர் வார்த்தையை கூட கண்டதே கிடையாது. ஆனால் அவர்கள் அதை எழுதிய போது தீர்க்கதரிசிகள் என்று புரிந்து கொள்ளப்பட்டார்கள். பின்னர் அவர்களுடைய தீர்க்க தரிசனங்களை அவர்கள் ஒன்றாய் சேர்த்த போது அவைகள் ஒன்றுக்கொன்று இசைந்திருந்தது. பெந்தேகோஸ்தே நாளன்று நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும்
உங்கள் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள் என்று கூறின பேதுருவை பாருங்கள். பவுல் அதை குறித்து ஒன்றுமே கேள்விப்படவே இல்லை. அவனை வழியிலே சந்தித்து, சபிலே சபிலே நீ ஏனென்று துன்பப்படுத்துகிறாய் என்று பேசின அந்த அக்கினி ஸ்தம்பம் யார் என்று அறிந்து கொள்ளவும், பழைய ஏற்பாட்டை ஆராய்ந்து பார்க்கவும், அவன் 3 வருடங்கள் அரேபியாவுக்கு சென்றிருந்தான். அவனால் எப்படி தவறாக இருக்க முடியும்? அவன் அதை சபையினிடத்தில் கலந்து ஆலோசிக்கவே இல்லை. 14 வருடங்களுக்கு பின்னர் அவன் பேதுருவை சந்தித்த போது அவர்கள் இருவரும் வார்த்தைக்கு வார்த்தை அதே காரியத்தை பிரசங்கித்தனர். அதுதான் நம்முடைய வேதாகமும். மனிதனுடைய வார்த்தை தவறி போகும், இதனோடு எந்த மனிதனும் கூட்ட முடியாது. வேதத்தோடு உங்களால் ஒன்றையும் கூட்ட முடியாது, முடியாதையா? இது முழுமையான வெளிப்படுத்தலா இருக்கிறது, அவ்வளவுதான். 7 முத்திரைகளை போன்று ஒருவர் என்னிடம் தொடர்ந்து சொல்லிக் கொண்டே இருந்தார், சகோதரன் பிரணாம், இந்த 7 முத்திரைகளின் வெளிப்பாட்டிற்கு பின்னர் தேவன் உங்களோடு பேசுவார். அதாவது எப்படி தேவனிடம் நெருங்குவது, அதை எவ்வாறு செய்வது என்று தேவன் உம்மிடம் கூறுவார் என்றார். நான் சொன்னேன், இல்லை ஐயா, அப்படி இருக்க முடியாது. ஏனென்றால் வேதாகமத்தில் இருக்கின்ற 7 முத்திரைகளும் தன்னகத்தே 7 ரகசியங்களை மறைத்து வைத்துக் கொண்டிருந்தது. அது ஏற்கனவே எழுதப்பட்டாயிற்று, ஆனால் அது என்னவென்று அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. அவர்கள் எப்படியாய் அவ்வழியில் தொடர்ந்து போ இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுத்து வந்தார்கள் என்று கவனியுங்கள். ஆனால் அது சரியானதல்ல. அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்று இருக்க வேண்டும். அந்த காரியங்கள் எல்லாம் எப்படியாய் வந்ததென்று பாருங்கள். காரணம் என்னவென்றால், அங்கே அநேக இயேசுக்கள் இருக்கிறார்கள். இந்த பூமியின் மேல் இயேசு என்று பெயர் கொண்ட அநேக ஊழியக்கார நண்பர்கள் எனக்கு இருக்கிறார்கள். அதுவல்ல, அது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர். தேவரை தவிர வேறு எந்த ஆக்கியோனாலும் அவ்வளவு பிழை இல்லாமல் இருக்க முடியாது. வேதம் எவ்விதமாக எழுதப்பட்டுள்ளது என்று இப்பொழுது நாம் பார்ப்போம். இப்பொழுது உதாரணமாக 1600 வருட இடைக்காலங்களில் எழுதப்பட்ட 66 வித்தியாசமான மருத்துவ பள்ளிகளால் சரீரத்தை குறித்து எழுதப்பட்ட புத்தகங்களை எடுத்துக்கொள்வோம். அதில் எந்த விதமான தொடர்ச்சி இருக்கும் என்று வியக்கின்றேன். நம்முடைய ஜனாதிபதியாகிய ஜார்ஜ் வாஷிங்டன் நிமோனியா வியாதியால் பீடிக்கப்பட்டிருந்த போது அவருடைய காலின் பெருவிரல் நகத்தை பிடுங்கி அதிலிருந்து கொஞ்சம் ரத்தத்தை வடிய செய்தார்கள். இன்றைக்கு நம்மை அதிகமாய் கவர்ந்திருக்கின்ற விஞ்ஞானத்தை குறித்து சில காரியங்களை நாம் இன்னும் சற்று தொடர்ந்து பார்ப்போம். 1600 வருட காலங்களில் எழுதப்பட்ட 66 வித்தியாசமான விஞ்ஞான புத்தகங்களை நாம் எடுத்துக்கொண்டு அவைகளை நாம் பார்க்கும் போது என்ன காண முடியும் என்று பார்ப்போம். 300 ஆண்டுகளுக்கு முன்னர் ஒரு பிரெஞ்சு விஞ்ஞானி ஒரு பந்தை உருட்டிவிட்டு எந்த ஒரு பொருளும் 30 மைல் பயங்கர வேகத்தை கடந்து விட்டால் அது பூமியை விட்டு மேலே எழும்பி விழுந்துவிடும் என்று விஞ்ஞான ரீதியாய் நிரூபித்தார். விஞ்ஞானம் மீண்டும் இதை குறிக்கோள் காட்டும் என்று நினைக்கிறீர்களா? இப்பொழுது வீதியில் மணிக்கு 150 மைல் வேகத்தில் கார்களை ஓட்டி செல்லுகிறார்கள் பாருங்கள். அதனோடு சேர்ந்தார் போல் இன்றைக்கு தொடர்ச்சி இருக்கின்றதா? ஆனால் தரையில் உருண்டு போகும் பந்தில் அழுத்தத்தை கொண்டு அது பூமியை விட்டு எழும்பி மேலே சென்று விண்வெளியில் விழுந்துவிடும் என்று விஞ்ஞான ரீதியாக நிரூபித்தார். அதற்கும் இப்பொழுது உள்ளதற்கும் தொடர்ச்சியே இல்லை. ஆனால் வேதத்தில் ஒரு வார்த்தை இன்னொரு வார்த்தையோடு முரணா இல்லை. ஒரு தீர்க்கதரிசியும் இன்னொரு தீர்க்கதரிசிக்கு முரண்பாடா இருக்கவில்லை. அவர்கள் ஒவ்வொருவரிடமும் பிழையற்றதா இருந்தது, பரிபூர்ணமாக இருந்தது. ஒருவன் எழும்பி வந்து தீர்க்க தரிசனம் உரைக்கையிலே உண்மையான தீர்க்கதரிசி எழும்பி அவனுக்கு எதிராக தீர்க்க தரிசனம் உரைத்தான். பின்னர் அது நிறைவேறுதலுக்குள் வருகிறது. பார்த்தீர்களா? புரிகின்றதா? ஆகவே எல்லா உண்மையான விசுவாசிகளுக்கும் வேதமானது தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. மருத்துவர்கள் ஒருவருக்கொருவர் ஆமோதிக்கின்ற காரியங்களில் பிழையின்மையை பெற முடியாது. அந்த காரியங்களிலும் இப்பொழுது நீங்கள் பிழையின்மையை பெற முடியாது. அவ்வாறே விஞ்ஞானத்திலும் இப்பொழுது நீங்கள் பிழையின்மையை பெற முடியாது. 4 தூதர்கள் பூமியின் 4 முனைகளில் நிற்பதை யோவான் கண்டதாக வேதம் கூறுகின்றதை குறித்து அப்படியா இருக்க முடியாது என்று சில நாட்களுக்கு முன்பு அவர்கள் நம்மிடம் கூறினார்கள். ஏனென்றால் பூமி உருண்டையா இருப்பதால். ஆனால் வேதம் கூறுகின்றது 4 முனைகள். 2 வாரங்களுக்கு முன்னர் அல்லது 3 வாரங்களுக்கு முன்னர் நினைக்கிறேன், நீங்கள் அதை பத்திரிகையில் படித்திருப்பீர்கள். தினசரி செய்தித்தாளில் உலகம் சதுரமாய் இருப்பதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது என்று கட்டுரை வெளியானது. எத்தனை பேர் அதை பார்த்தீர்கள்? நிச்சயமாக பார்த்தீர்களா? புரிகின்றதா? அதை அப்படியே நான் எழுதி வைத்திருக்கிறேன். அதை குறித்து யாராவது ஏதாவது கூறும்படியாக காத்து கொண்டிருக்கிறேன். 2வது ஒரு நாளில் 1600 கோடி ஒளிவரிச விண்வெளி வெளிச்சத்தை பார்க்க போவதில்லை என்று கண்டுபிடிக்க போகிறார்கள்.
அவர்கள் வெறுமனே ஒரு வட்ட வடிவில் சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிறார்கள். சரியாக அப்படியேதான். பரலோகம் போவதற்கு நீங்கள் வேறு எங்கேயோ பறந்து போக வேண்டியதில்லை என்றும், நீங்கள் இங்கேயே இருந்து கொண்டு இடைக்காட்டிலும் இன்னொரு வேகமான பரிமாணத்திலும் இருக்கிறீர்கள் என்பதை இந்நாட்கள் ஒன்றில் நீங்கள் கண்டுபிடிக்கப் போகிறீர்கள். இந்த அறையினூடாக இப்பொழுது நிறங்கள் வந்து கொண்டிருக்கின்றது. நீங்கள் அணிந்து கொண்டிருக்கின்ற உங்கள் ஆடைகளின் நிறம் அனைத்தும் நித்தியமானதாக இருக்கின்றது. ஏனெனில் அவைகள் பதிவு செய்யப்பட்டு உலகம் முழுவதுமாய் சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றது. நீங்கள் உங்கள் கண்ணை ஒவ்வொரு முறை இமைக்கும் பொழுதும் அது அங்கே பதிவாகின்றது. கவனியங்கள் தொலைக்காட்சி அதை நிரூபிக்கின்றது. நீங்கள் பிறக்கும் போது தேவன் அந்த பதிவாக்குதலை துவக்குகின்றார். ஒரு பதிவாகுதலை துவக்குகின்ற கொஞ்ச நேரத்திற்கு அது சத்தமே போடுவதில்லை என்பது உங்களுக்கு தெரியும். அதுதான் சிறு குழந்தை, அது கணக்கொப்புவிக்கும் பருவத்தை அடையுமட்டாய் அப்படியாயிருக்கும். அதற்கு பிறகு சத்தம் உண்டாகின்றது. அதற்கு பின்னர் அவன் கணக்கு கொடுக்க வேண்டிய காரியங்களை சொல்லவும் செய்யவும் துவங்குகின்றான். அதற்கு பின்னர் அவனுடைய ஜீவிய முடிவுக்கு வரும்போது அந்த பதிவு செய்யப்பட்டு நிறுத்தப்பட்டு தேவனுடைய மகத்தான பெரிய நூலகத்தில் வைக்கப்படுகிறது. நியாய தீர்ப்பின் போது உங்களால் எப்படி அதிலிருந்து தப்பு போகிறீர்கள்? உங்களுக்கு முன்பாக அது போட்டு காட்டப்படும். உங்களுடைய ஒவ்வொரு அசைவும், உங்கள் சிந்தனையில் இருந்த ஒவ்வொரு நினைவும் உங்கள் முன்பாகவே போட்டு காட்டப்படும். உங்களால் புரிந்து கொள்ள முடிகின்றதா? தேவன் எங்கே உங்களை கண்டுபிடிக்க முடியும் என்பதை புரிந்து கொண்டீர்களா? ஆண்டொரு நாள் இங்கே நின்று கொண்டிருக்கையில் உயரமாக வடுக்கு தலையாய் திடகாத்திரம் உள்ள பார்வைக்கு நன்றாய் உள்ள ஒரு மனிதன் மேடைக்கு வந்தார். அவருடைய குடும்பத்தை குறித்து தேவன் அநேக காரியங்களை கூறி அவர் என்ன செய்ய வேண்டும் என்றும் கர்த்தர் எடுத்து கூறினார். அவர் கீழே இறங்கி போய் உட்கார்ந்தார். ஒரு சில நிமிஷங்களுக்குள் எனக்கு முன்பாக மேடையின் மேல் அவரை போன்ற இன்னொருவர் வந்து நின்றார். ஆனால் அவர் தலை குனிந்திருந்தார். என்னால் வித்தியாசம் ஏதும் கண்டுபிடிக்க முடியவில்லை. நான் அங்கே உட்கார்ந்து கொண்டிருந்த அந்த மனிதனை மீண்டும் ஒருவரை நோக்கி பார்த்தேன். அது அந்த நபர் அல்ல, ஏனென்றால் அவர் வேறு யாரோ. ஆனால் இந்த மனிதனையோ என்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை. சுற்றுமுற்றும் பார்த்தேன், எனக்கு பின்னால் யாரும் இல்லை. நான் சொன்னேன், அந்த மனிதன் இந்த திரைக்கு உள்ளாக எங்கோ உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அவர் இங்கே சபைக்கு வருகின்ற ஒரு சகோதரன், உயரமாக வடுக்குத்தலையாய் பார்வைக்கு நன்றாய் உள்ளவர். அங்கே அந்த விதமாக உட்கார்ந்து கொண்டிருந்தார். அவர் தன்னுடைய தலையை தொங்க வைத்துக் கொண்டு ஜெபித்துக் கொண்டிருந்தார். ஏனென்றால் வயிற்று வலி காரணமாக மலிக்கும் தருவாயில் இருந்தார். அவர் ஒரு ஜதை காலணிகள் வாங்குவதாய் இருக்கிறார். அவருடைய மனைவி ஒரு ஜதை புதிய காலணிகள் வாங்கி தர வேண்டும் என்று விரும்பினார். சொன்னார், வேண்டாம், எனக்கு தேவையில்லை, ஏனென்றால் அவைகளை அணிந்து கொள்ள நான் உயிராயிருக்க போவதில்லை என்று. அவர் மறுத்துக் கொண்டிருந்தார், அங்கே உட்கார்ந்து கொண்டிருந்தார். பாருங்கள், அந்த பரிமாணத்தில் அல்லேலூயா, தேவன் அதற்குள்ளாக பிரவேசித்து அதோ அங்கே அவர் தலை குனிந்தவாறு உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் என்று கூறினார். நான் என்ன கூறுகிறேன் என்று புரிகின்றதா? இப்பொழுது கவனியுங்கள், வேத வார்த்தைகளில் எவ்வித பிழையும் கிடையாது. தேவனுடைய வார்த்தையாகிய இயேசு இருதயத்தின் சிந்தனைகளை வகையறுக்கிறவராயிருக்கிறார். தேவனுடைய வார்த்தையானது வல்லமை உள்ளதாயும் கருக்கானதாயும் உள்ளது. எபிரேயர் 4:12. தேவனுடைய வார்த்தையானது இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. புரிகின்றதா? இருதயத்தின் ஆழத்துக்குள்ளாக சென்று வெளியே இழுத்து வகையறுக்கிறது. வகையறுத்தது என்றால் என்ன? அறியும்படியா செய்வதும் வெளிப்படுத்தி காட்டுவதுமாகும். அதைதான் தேவனுடைய வார்த்தையானது செய்கிறது. இன்றைக்கு நாம் சொல்லுகிறோம், கத்தோலிக்க சபைதான் தேவனுடைய வார்த்தை என்று. பேப்டிஸ்டுகள், மெத்தடிஸ்டுகள், பெந்தகோஸ்தினர், கூடார ஜனங்கள் தேவனுடைய வார்த்தை என்று கூறுகிறோம். அது தவறு. வார்த்தை என்பது வெளிப்படுத்தலாய் இருக்கிறது. தேவன் வார்த்தையின் மூலமாய் வெளிப்படுத்தப்படுகிறார். இல்லை, முடியாது. மருத்துவர்கள் மத்தியில், விஞ்ஞானிகள் மத்தியில், வித்தியாசமானவர்கள் மத்தியில் நம்மால் எந்த தொடர்ச்சியையும் காண முடியாது. ஒளியின் விதிகள் முதலானவைகளை ஐன்ஸ்டீன் ஆராய்ச்சி செய்த போது அவைகளை பூமிக்குரிய விதமாக பயன்படுத்தினார். ஆனால் அவர் மட்டும் அதை ஆவிக்குரிய விதமாக பயன்படுத்தி இருந்தால் நமக்கு ஏதாவது காரியங்களை எடுத்துரைத்திருக்கலாம். ஆகாயத்தில் எங்கேயோ அமைந்திருந்த அந்த மையத்தை குறித்து அவர் ஆற்றின சொற்பொழிவில் அவர் அந்த மையத்துடன் தொடர்பு கொள்ள கூடுமானால் உங்களால் பூமிகளை சிருஷ்டிக்கலாம், என்ன வேண்டுமானாலும் செய்யலாம், சக்தியானது அளவற்றதா இருக்கிறது என்று கூற நான் கேட்டிருக்கிறேன். பாருங்கள்,
அவன் அதை அறிந்திருக்கிறான். வானத்தில் பறந்து கொண்டிருக்கும் அந்த சிறிய வெளிச்சங்கள் அதை அவர்கள் பறக்கு தட்டுகள் என்று அழைக்கின்றனர். சரி, அதை பேசாமல் அப்படியே விட்டு விடுவது நல்லது. அவர்கள் எப்படியாய் காணாமல் போய்விடுகிறார்கள் என்பதை குறித்து கேள்விப்பட்டீர்களா என்று கேட்கலாம். அவர்கள் சொல்வதை கேளாதீர்கள். அவர்கள் அங்குதான் நின்று கொண்டிருக்கின்றனர். அவர்கள் தம்முடைய கண்களுக்கு தென்படாமல் மறைந்து விடுகின்றனர். அந்த வண்ணமாய்த்தான் எடுத்துக் கொள்ளப்படுதலும் இருக்க போகின்றது. அவைகளில் ஒன்று கீழே விடும். இந்த பூமிக்குரிய சரீரமானது ஒரு வானத்துக்குரிய சரீரத்தை பெற்றுக் கொள்ளும். அங்கே ஒன்றும் ஏதும் தோல் தலைமயிர் அல்லது எலும்புகள் விட போவதில்லை. ஒரு நொடி பொழுதில் அப்படியே மறுரூபமாக்கப்படுவோம். விண்வெளியிலிருந்து அது கீழே இறங்கி வந்து அதை வீட்டுக்கு கொண்டு செல்லும். இவைகள் எல்லாம் இப்பொழுது சம்பவித்துக் கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த வெளிச்சத்தையும் மர்ம ஒளியை பற்றியும் பென்டகன் வியந்து கொண்டிருக்கின்றது. எல்லா காரியங்களையும் அவர்கள் ஆகாயத்தில் பார்த்து கொண்டிருக்கின்றனர். இங்கே ஜெஃபர்சன்வில்லில் இந்த வாரம் வெளியான செய்தித்தாள் ஒன்றில் ஒரு மர்ம ஒளி என்று வெளியானதை நீங்கள் பார்த்தீர்களா? ஓ, இது என்னவென்று அவர்களுக்கு தெரியவில்லை. ஆனால் கவனியுங்கள் சிறு பிள்ளைகளே, இந்நாட்களில் ஒன்றில் அது உங்களை மேலே தூக்கி கொண்டு போய்விடும். புரிகின்றதா? பார்த்தீர்களா? கவலைப்பட வேண்டாம். நினைவிருக்கட்டும், சோதோமின் நாட்கள் நடந்தது போல என்று இயேசு கூறியுள்ளார். சோதோமின் அழிவிற்கு முன்னர் என்ன சம்பவித்தது? தேவன் சில தேவ தூதர்களோடு கீழே இறங்கி வந்து நியாய தீர்ப்பின் புலனாய்வை அவர்கள் நடத்தினார்கள். நான் கூக்குரலை கேட்டேன். அது அவ்வளவு பாவமானதையும் அவ்வளவு மகத்தானதாயும் இருந்தது. ஆகவே அது முற்றிலும் உண்மைதானா அல்லது இல்லையா என்பதை கண்டறிந்து போகவே நான் கீழே இறங்கி வந்தேன் என்று கூறினார். அது உண்மைதானே? ஆபிரகாமோடு தரித்து நின்ற அந்த முக்கியமான ஒருவரை கவனியுங்கள். அவருக்கு பின்னாக இருந்த சாராளின் இருதயத்தின் நினைவுகளை அவரால் வகையெடுக்க முடிந்தது. நீங்கள் சற்று சுற்றமுற்றும் பார்த்து கவனிப்பீர்களேயானால் பாருங்கள், அது என்ன செய்கிறது என்பதை கவனியுங்கள். இன்றைக்கும் அதே காரியத்தையே அது செய்கிறது. அது ஒரு நியாய தீர்ப்பின் புலனாய்வாய் இருக்கிறது. ஏன்? கொஞ்சம் கழித்து சபையானது அந்த ஸ்தானத்தில் தரித்து நின்று ஒவ்வொரு வித்தும் அதன் இடத்திற்கு கொண்டு வரப்பட்டால் அவர்கள் எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். அவர்களுக்கு என்ன சம்பவித்தது என்றே அவர்களுக்கு தெரியாது. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வழியாய் போய்கொண்டிருப்பார்கள். புரிகின்றதா? ஒருவர் போதகர் வீட்டுக்கு போவார், ஒருவர் இங்கே போவார் அல்லது அங்கே போவார். உங்களுக்கு தெரிந்த முதலாவது காரியம் அவர்கள் அங்கே இல்லை என்பதுதான். ஏனென்றால் அதற்கு பாவனையானவன் ஏனோக்கு தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். அவன் காணப்படாமற் போனான். புலனாய்வு செய்ய கீழே இறங்கி வாரும். அதன் தொடர்ச்சியாய் இஸ்ரவேல் பேழைக்குள்ளாய் கொண்டு செல்லப்படுவார்கள் என்பதற்கு ஒரு பாவனையாக எப்படியா ஏனோக்கின் மறுரூபமாகுதல் இருக்கிறது. அவ்வளவு பரிபூர்ணமாய் இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையானது அவ்வளவு பரிபூர்ணமாய் இருக்கிறது. பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் கூட அவ்வளவு பரிபூர்ணமாய் உள்ளது. அவைகள் இரண்டு பாதிகளாய் ஒரு முழுமையுமாய் இருக்கிறது. அது சரி, பழைய ஏற்பாடு அதன் பாதியாய் இருக்கிறது, புதிய ஏற்பாடு அதன் பாதியாய் இருக்கிறது. அவைகள் இரண்டையும் ஒன்றாக சேர்த்தால் இயேசு கிறிஸ்துவை பற்றின முழு வெளிப்பாட்டையும் பெறுவீர்கள். அங்கே தீர்க்கதரிசிகள் பேசிக் கொண்டிருக்கின்றனர், இங்கேயோ அவரே ஒரு நபராய் பேசிக் கொண்டிருக்கிறார். பாருங்கள், இரண்டு பாதிகளும் ஒரு முழுமையுமாய் இருக்கிறது. இப்பொழுது நாம் அதிக நேரத்தை எடுத்துக் கொள்ள விரும்பவில்லை. நினைவிருக்கட்டும், புதிய ஏற்பாடு இல்லாமல் பழைய ஏற்பாடு முற்று பெறாது. பழைய ஏற்பாடு இல்லாமல் புதிய ஏற்பாடு முழுமையாகாது. அந்த காரணத்தினால் தான் நான் இரு பாதிகளும் ஒரு முழுமையும் என்று கூறினேன். ஏனென்றால் பழைய ஏற்பாட்டில் அவர் இங்கு இருப்பார், அவர் இங்கு இருப்பார், அவர் இங்கு இருப்பார், அவர்கள் அதை அவருக்கு செய்வார்கள் என்று தீர்க்கதரிசிகள் உரைத்தனர். புதிய ஏற்பாட்டில் அவர் இதோ இருக்கிறார், அவர் இங்கே இருக்கிறார், அவர் இங்கே இருக்கிறார், அவர்கள் இதை அவருக்கு செய்தார்கள், அங்கு அதை அவருக்கு செய்தார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. சில இரவுகளுக்கு முன்னர் நான் அதன் பேரில் பிரசங்கித்தேன். இப்பொழுது வேத வார்த்தைகளை ஆராய்ந்து பார்க்க வேண்டுமானால் சத்திய வசனமாகிய தேவனுடைய வார்த்தையை நாம் நிதானமாய் பகுத்து படிக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம் என்று பவுல் தீமோத்தேயுவுக்கு கூறுகிறார். வேத வாக்கியங்களில் அவசியம் செய்ய வேண்டியவைகள் என்று மூன்று இருக்கின்றன. தேவனுடைய வார்த்தையை உபயோகிப்பதில் நீங்கள் செய்யக்கூடாத மூன்று காரியங்கள் அங்கே இருக்கின்றன. அடுத்த 10 நிமிடங்களுக்கு அவைகள் என்னவென்று நாம் ஆராய்ந்து பார்ப்போம். அதாவது நீங்கள் செய்யக்கூடாது என்று சொல்லுகின்ற மூன்று காரியங்கள். நாட்டின் எப்பக்கத்திலும் உள்ளவர்களே, தேசத்தின் ஊடாக நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, உங்களிடம் பென்சிலும் காகிதமும் இல்லை என்றால் இவைகளை உங்கள் சிந்தையில் வைத்துக் கொள்ள நிச்சயம் உள்ளவர்களாயிருங்கள். நீங்கள் இந்த காரியங்களை செய்யவே கூடாது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று நாங்கள் எல்லா நேரத்திலும் உங்களுக்கு சொல்லி வந்திருக்கிறோம். இப்பொழுதோ
நீங்கள் என்ன செய்யக்கூடாது என்பதை நான் உங்களுக்கு சொல்ல போகின்றேன். நீங்கள் வார்த்தையை தவறாக வியாக்கியானிக்க கூடாது. இதன் அர்த்தம் இதுதான் என்று நான் நம்புகிறேன் என்று கூறுங்கள். அது என்ன கூறுகின்றதோ அதுதான் அதன் அர்த்தம். அதற்கு எந்த வியாக்கியானியும் தேவையில்லை. நீங்கள் வார்த்தையை தவறான இடத்தில் பொருத்த கூடாது. நீங்கள் வார்த்தையை இடம்பெயர செய்யக்கூடாது. இவைகளில் ஏதாவது ஒன்றை நாம் செய்வோமானால் அது முழு வேதாகமத்தையும் ஒரு குழப்பத்துக்குள்ளாயும் ஒரு ஒழுங்கின்மைக்குள்ளாயும் ஆழ்த்திவிடும். கவனியுங்கள், மனித ரூபத்தில் தேவனாக தோன்றின இயேசுவை தவறாக வியாக்கியானித்தால் நீங்கள் அவரை மூன்றில் ஒரு தேவனாக ஆக்கி விடுவீர்கள். இயேசு கிறிஸ்து வார்த்தையாக இருக்கின்றதை தவறாக வியாக்கியானித்தால் நீங்கள் அவரை மூன்றில் ஒரு தேவனாக ஆக்கி விடுவீர்கள். அல்லது தெய்வத்துவத்தில் நீங்கள் அவரை இரண்டாவது ஆளாக ஆக்கி விடுவீர்கள். அப்படியாய் அதை செய்வதில் முழு வேத வார்த்தைகளையும் நீங்கள் குழப்பி விடுவீர்கள். நீங்கள் எந்த விதத்திலும் தீர்வு காண முடியாது. ஆகவே அது தவறாக வியாக்கியானிக்கப்படக்கூடாது. நீங்கள் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை கூறி அதன் பேரில் நீங்கள் ஒரு வியாக்கியானத்தை கொடுத்து பின்னர் அதை எடுத்து இன்னொரு நேரத்துக்கு பொருத்துவீர்களானால் அல்லது இன்னொரு நேரத்தில் அது பொருத்தப்படுமானால் நீங்களும் கூட ஒரு பிழையான வியாக்கியானத்தை செய்கிறவர்களாயிருப்பீர்கள். வேதத்தில் காணப்படும் இயேசு கிறிஸ்துவை யாராகிலும் அவர்தாமே தேவன் அல்ல என்றும் அவரை இரண்டாவது நபராகவும் அல்லது மூன்றில் ஒரு தேவனாகவும் தவறாக வியாக்கியானிப்பீர்களானால் இது முழு வேதாகமத்திலும் உள்ள ஒவ்வொரு வார்த்தையும் தலைகீழாக்கிவிடும். என்னை அன்றி உங்களுக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்ற முதலாம் கற்பனையை அது உடைத்து போடும். சரியா? அது முழு கிறிஸ்தவ சமுதாயத்தையே மூன்று வித்தியாசமான தேவர்களை ஆராதிக்கும் அஞ்ஞான மார்க்கத்தாராய் ஆக்கிவிடும். பாருங்கள், நீங்கள் எப்பேற்பட்டதான ஒரு வேதாகமத்தை உடையவளாயிருக்கிறீர்கள். அப்படியானால் யூதர்கள் நம்மை பார்த்து என்ன கூறுகிறார்களோ அதுவாகவே நாம் ஆகிவிடுவோம். அந்த தெய்வங்களில் உன்னுடைய தெய்வம் எது என்று கூறினார்கள். புரிகின்றதா? ஆகவே பாருங்கள், நீங்கள் வேதாகமத்தை தவறாக வியாக்கியானிக்க கூடாது. ஏனென்றால் அவருடைய சரீரத்தின் ஒரு பகுதியானது வெளிப்படுகின்ற காலத்தில் அவர்தாமே வெளிப்படுகின்ற போது இயேசுதாமே வேதத்தின் வியாக்கியானமாயிருக்கும். ஒரு கால் அது கையின் காலமாக இருக்குமானால் அது கையாக தான் இருக்க வேண்டும். அது ஒரு தலை காலமாக இருக்க முடியாது. அது ஒரு சத்தத்தின் காலமாக இருக்குமானால் அப்பொழுது அது பாதத்தின் காலமாக இருக்க முடியாது. புரிகின்றதா? இப்பொழுது நாம் கண்ணின் காலத்தில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். இப்பொழுது அடுத்து அவர்தாமே வர வேண்டியதா இருக்கிறது. காணுதல் என்பது தீர்க்கு தரிசன காலமாக இருக்கிறது. காலங்களின் பின்னோட்டத்தில் நாம் அஸ்திவாரத்தில் இருந்தே முதல் சபை காலத்தில் இருந்தே ஒரு முழுமையான வித்தானது நிலத்தின் கீழ் போனதிலிருந்தே துவங்கினோம். அதற்கு பிறகு அந்த வித்தானது ஆரமாகிய லூத்தரின் காலத்தினூடாக வெளியே வந்து வெஸ்லியின் காலத்தினூடாக திரும்பி வெளியே வந்தது. பின்னர் பெந்தேகோஸ்துக்குள்ளாய் பாஷைகளில் உதடுகளின் காலத்தினூடாக வந்தது. இப்பொழுதோ கண்களின் காலத்திற்குள்ளாக மல்கியா நான்கு முதலான தீர்க்கு தரிசன காலத்தில் இருக்கிறது. இப்பொழுது அவர் தாமே அதற்குள்ளாக நுழைந்து வர வேண்டியதை தவிர இனி வருவதற்கு வேறொன்றும் இல்லை. ஏனென்றால் இருக்கின்ற கடைசி காரியம் அதுதான். அடுத்துள்ளது புத்தி கூர்மை. நமக்கு சுயமாக புத்தி கூர்மை கிடையாது, அது அவருடையதாக இருக்கிறது. நமக்கு சுயமாய் பார்வை கிடையாது. ஒரு மனிதனால் அந்த காரியங்களை எப்படி முன்கூட்டியே காண முடியும்? அவனால் அதை செய்ய முடியாது. அது தேவன் தாமே செய்கிறதா இருக்கிறது. அப்படியான விடத்தை அடைந்து விடுகிறது. துவக்கத்தில் இருந்தே சரீரமானது அவராலே ஆளப்பட்டு அதற்கு பின்னர் சிலுவையில் அவருடைய விலாவில் இருந்து எடுக்கப்பட்ட மனவாட்டியின் ரூபத்தில் கிறிஸ்துவனுடைய முழு சரீரமானது வெளிப்படுத்தப்படுகின்றது. ஆதியிலே ஆதாமுக்கு இருந்தது போலவே, ஆதாமுக்கு செய்யப்பட்டது போலவே செய்யப்பட்டது. ஆம், தேவன் இது முழு வேதாகமத்தையும் ஒரு குழப்பத்துக்குள்ளாக்கி முதலாம் கற்பனையை மீறும்படி செய்து ஒரு தேவனை உண்டு பண்ணி ஒரு அஞ்ஞான மூன்றான ஒரு தெய்வத்தை உண்டு பண்ணும். அது அப்படியே முழு வேதத்தின் முழு சித்திரத்தையே அது பாழாக்கிவிடும். ஆகையினால் நீங்கள் வேதத்தை தவறாக வியாக்கியானிக்க கூடாது. அது ஒரு முக்கியமான ஒன்றாகும். வேதத்திலுள்ள ஒவ்வொரு வார்த்தையும் அதே விதமான பொருந்துதலை உடையதாக இருக்கின்றபடியினால் நீங்கள் அதை அதன் ஸ்தானத்தில் பொருத்த வேண்டும். நீங்கள் அதை தவறாக பொருத்தும் போது நீங்கள் அவரை ஒரு காலத்தில் தேவனாகவும் அடுத்த காலத்தில் அதை தவறாக பொருத்தும் போது அவரை ஒரு சரித்திரமாகவும் செய்து விடுவீர்கள். ஆகையினால் நீங்கள் வார்த்தையை தவறாக பொருத்தவே கூடாது.
அவர் எல்லா காலத்திலும் தேவனாகவே இருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் அவரை ஒரு சரித்திர தேவனாக ஆக்குவீர்களானால் முற்காலத்தில் அவர் என்னவாய் இருந்தார்? அப்பொழுது அவர் இன்றைக்கு மாறாதவராய் இல்லை. அப்படியானால் நீங்கள் எபிரேயர் 13:8 என்ன செய்வீர்கள் பாருங்கள். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். ஆகவே இது என்ன செய்யும் என்றும் அது என்ன செய்ததும் என்று பாருங்கள். அது ஏற்கனவே செய்து விட்டது. வேத வார்த்தைகளை தவறாக பொருத்துவது அவரே அவருடைய சொந்த வார்த்தையை மறுதளிக்கும்படி செய்கிறது. வேத வாக்கியங்களை இடம்பெற செய்வதனால் நீங்கள் அவருடைய சரீரத்தை தவறாக கூட்டி சேர்ப்பீர்கள். அதாவது தலை இருக்கவன் இடத்தில் காலையும் இது போன்ற காரியங்களை செய்து விடுவீர்கள். வேறு வார்த்தைகளில் கூறினால் மோசேயின் செய்தியை இயேசுபானவர் பிரசங்கிப்பது போல் செய்து விடுவீர்கள், அல்லது லூத்தரின் செய்தியை வெஸ்லி பிரசங்கிப்பது போல் செய்து விடுவீர்கள், அல்லது நம்முடைய காலத்தில் நாம் பெந்தேகோஸ்தே செய்தியை பிரசங்கிப்பது போல் செய்து விடுவீர்கள். என்ன ஒரு குழப்பமாய் இருக்கும் என்று பாருங்கள். பெந்தேகோஸ்தீனர் ஏற்கனவே அவர்களுடைய உண்மையான நிறத்தை காட்டிவிட்டனர். லூதரன்களும் அவர்களுடைய நிறத்தை காட்டி ஒரு ஸ்தாபனமாக ஆக்கி கொண்டனர். அது அங்கேயே மறைத்து விட்டது. இன்னொரு காலம் துவங்கியது. அதோ அது போய்விட்டது. கவனியுங்கள், அது தன்னை ஒரு ஸ்தாபனமாக்கி கொண்ட உடனேயே அது மறுத்து விட்டது. அது உண்மையா இல்லையா என்று பாருங்கள். சரித்திரத்தின் ஏடுகளை புரட்டி பாருங்கள். அது தன்னை ஸ்தாபித்துக் கொண்ட ஒவ்வொரு முறையிலும் அது அங்கேயே மறுத்து விட்டது. அதற்கு பிறகு அதை பற்றி ஒன்றுமே கிடையாது. அது இப்பிரபஞ்சத்தின் தேவனை ஆராதிக்கும் ஒன்றாக ஆகி தங்களை ஸ்தாபனமாகவும் அமைப்பாகவும் கட்டப்பட்ட பொய் தோற்றங்களுக்குள்ளான ஸ்தாபனங்களாகவும் ஆக்கிக் கொண்டார்கள். ஒரு கூட்ட ரிக்கிகள் அதற்குள்ளாக நுழைந்து அதற்குள்ளாக அவர்களுடைய சொந்த தடைகளையும் அல்லது சொந்த கருத்துக்களையும் உட்புகுத்தினர். அதற்கு என்ன சம்பவித்தது? அது ஒரு குழப்பமாக ஆகிவிட்டது. அரிய பிரபஞ்சத்தின் தேவனில் முடிவடைந்து அவர்களுக்கு சமாதானத்தை கொண்டு வருகின்ற ஒரு மகத்தான தலைவன் தங்களுக்கு இருக்கிறார் என்று எண்ணி அங்கே அவர்கள் சாத்தானையே சிங்காசனத்தில் வைப்பார்கள். அன்றொரு நாள் நான் உங்களுக்கு சொன்னேன், அதை மீண்டுமாய் கூறுகிறேன், இன்றைக்கு நாகரீகமும் கூட தேவனுக்கு முற்றிலுமாக முரணாக இருக்கிறது. நாகரீகம் தேவனுக்கு முரணாக இருக்கிறது. கல்வி தேவனிடத்திலிருந்து கோடிக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் இருக்கிறது. விஞ்ஞானம் தேவனிடத்திலிருந்து கோடிக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் இருக்கிறது. விஞ்ஞானமும் கல்வியும் தேவனை பொய்யென நிரூபிக்கிறது. பாருங்கள், மரசாஸ்திர பள்ளிகள், குருமார் பள்ளிகள், விஞ்ஞான கூடங்கள் முதலானவர்கள் மூலமாய் தேவனை பொய்யென நிரூபிக்கிறது. அவர்களும் அவர்களின் ஆட்டத்தை அடைந்தனர். அந்த வஸ்துவை அமிதமாக அவர்கள் ஊற்றிக் கொண்டிருக்கும் போது ஒரு மனிதன் விஞ்ஞானிகளை பார்த்து கூச்சலிட்டதாக அன்றொரு நாள் கண்ட தரிசனத்தை குறித்தது என்ன? அவர்களோ வெறுமென திரும்பி மேல் நோக்கி பார்த்துவிட்டு தங்கள் வேலையை தொடர்ந்தனர். அவர்களுக்கு இன்னும் ஒரு தவணை இருக்கும். கவனியுங்கள், ஓ இந்த மூன்று காரியங்களும் அவசியம் கவனிக்கத்தான் வேண்டும். நோவாவின் செய்தியை பிரசங்கித்துக் கொண்டு இயேசுவானவர் வரவில்லை, மோசேயின் செய்தியை பிரசங்கித்துக் கொண்டு இயேசுவானவர் வரவில்லை, அல்லது மோசே நோவாவின் செய்தியை பிரசங்கித்துக் கொண்டு வரவில்லை. பாருங்கள், வேத வார்த்தைகளை இடம்பெயர செய்யாதீர்கள். அந்தந்த காலத்துக்கு உரியதாய் அவைகள் அமைந்திருக்க வேண்டும். நீங்களாக அதை எடுத்து பொருத்த கூடாது. அந்த மகத்தான மனிதனான ஜான் வெஸ்லி வந்தபோது, அல்லது அந்த மகத்தான மனிதனான லூத்தர் தன்னுடைய நீதிமான் ஆகுதல் என்ற செய்தியோடு வெளிவந்த போது, இப்பொழுது லூதர் ஒரு மகத்தான மனிதன். அவன் சபையை அந்தகாரத்தில் நின்று வெளியே அழைத்து விசுவாசத்தால் நீதிமான் ஆக்கப்படுதல் என்பதில் வைத்தான். அப்படியாய் அவன் அதை செய்த போது அதற்கு மேலாக அவர்கள் ஒரு ஸ்தாபனத்தை கட்டி எழுப்பி அந்த ஸ்தாபனம் மறுத்து போயிற்று. ஒரு கோதுமையின் ஜீவனானது அதன் தண்டின் வழியாய் பிரயாணம் செய்வது போன்று சபையின் ஜீவனானது வெஸ்லியின் காலத்தில் பட்டு குஞ்சத்துக்குள்ளாக வந்தது. லூத்தரில் இருந்து மற்ற இலைகள் தோன்றி அதனோடு அது மறித்து விட்டது. அந்த மகத்தான சீர்திருத்த காலத்தில் தான் ஜுவிங்லி, கால்வின், இன்னும் மற்றவர்களும் தோன்றின. பின்னர் அவர்களை தொடர்ந்து வெஸ்லி தோன்றினார். பட்டு குஞ்சத்துக்குள்ளாக இன்னொரு காலம் மலர்ந்தது. வெஸ்லி, ஆட்டர்பரி, இன்னும் மற்றவர்களும், ஜானும் அவன் சகோதரனும், இன்னும் மற்றவர்களும் தேவனுடைய மகத்தான மனிதர்கள் ஒரு செய்தியுடன் தோன்றி அது நாடு முழுவதுமாய் பரவினது. அவர்கள் அதை ஸ்தாபனமாக்கினார்கள். அதுவோ மறுத்து போயிற்று. பின்னர் கோதுமை மணியை கொண்டு வருவது போன்று காணப்பட்டது தோன்றினது. ஆனால் அதை ஆராய்ந்து பார்த்தபோது அது ஒரு பதராகிய பெந்தேகோஸ்தே என்று அறியப்பட்டது. ஆனால் இவைகள் எல்லாவற்றுக்கும் பின்னால் ஒரு மொட்டு தோன்றினது. நீங்கள் கவனித்து பார்ப்பீர்களே, ஆனால் லூதர் பிரசாரத்தில் இறங்கி 3 அல்லது 4 வருடங்களுக்கு பின்னர் லூதரன்கள் தங்களை ஒரு ஸ்தாபனமாக்கி கொண்டனர் என்று நான் நினைக்கிறேன். வெஸ்லி தன் பிரசாரத்தை துவக்கிய குறுகிய காலத்துக்கு பின்னர் அவர்கள் தங்களை ஸ்தாபனமாக்கி
ஆக்கி கொண்டனர். வெஸ்லி சபையோ அல்லது மெத்தடிஸ்ட் சபையோ அது எவ்விதமாக தோன்றியது என்பதை பற்றி விளக்க ஒரு நிகழ்ச்சி டூசானில் எங்களுக்கு இருந்தது. அதை இங்கு கொண்டு வருவதற்கு என்ன இங்கிலாந்தில் ஒரு சாசனத்தை அமுல்படுத்த வேண்டியதா இருந்தது என்று அவர்கள் கூறினர். அதையெல்லாம் அவ்வளவு தத்துரூபமாக நினைத்து காட்டினர். என்ன சம்பவித்தது என்பதை நான் நேரில் அந்த நிகழ்ச்சியில் கண்டேன். அங்கேயே அது மறித்து விட்டது. பின்பு பெந்தேகோஸ்தீனர் தோன்றினர். பண்டைய காலத்தில் கூச்சலிட்டவர்களைப் போலவே அந்நிய பாஷைகளில் பேசும் மரத்தை பெற்று அந்நிய பாஷைகளில் பேச துவங்கினர். அதற்கு பின்னர் அவர்கள் அந்நிய பாஷையில் பேசுவதை பரிசுத்த ஆவியை பெற்றதன் அடையாளம் என்று அழைத்துக் கொண்டனர். பின்னர் அவர்கள் அதை ஸ்தாபனமாக்கி கொண்டனர். ஒருவன் நான் அதை செய்ய போகிறேன் என்றான், இன்னொருவன் நான் அதை செய்ய போகிறேன் என்றான். அவர்களிடையே பிரச்சனையின் மேல் பிரச்சனைகள் இருந்தன. அது என்ன காரியத்தை செய்தது? தண்டு பட்டு குஞ்சம் முதலானவை போன்று இலைகள் ஒவ்வொன்றும் வெளிவந்தன. அவர்களிடையே ஒருத்துவம் திருத்துவம் இருத்துவம் தேவ சபை இன்னும் மற்றெல்லா சபைகளும் ஒவ்வொன்றாக வெளிவந்தது. ஆனால் இயற்கையின்படியாக அது ஒரு பரிபூர்ண உதாரணமாய் இருக்கிறது. அதிலிருந்து அதை வெளிக்கொண்டு வரத்தக்கதாய் போதிக்க ஒரு காரியமாய் நீ ஒருபோதும் இருக்க முடியாது. கென்டக்கியில் உள்ள என்னுடைய நண்பர்களான ஒரு குடும்பத்தாருக்கு சமீபத்தில் அன்று நாள் ஒரு பிள்ளை பிறந்தது. அவர்கள் எங்களுக்கு இரவாகாரத்தை ஆயத்தம் பண்ணுகையில் அந்த பிள்ளையின் தாயானவள் மேலே இருந்தால் வேட்டையாடி வந்த புருஷர்களாகி எங்களுக்கு ஆகாரத்தை ஆயத்தம் செய்ய அவளுடைய சகோதரிக்கு உதவி செய்து கொண்டிருந்தார். நாங்கள் பேசிக் கொண்டிருக்கையில் பிள்ளையானது அழ ஆரம்பித்து விட்டது. நான் நினைக்கிறேன் அந்த தாயானவள் சற்று சங்கடமாய் உணர்ந்து ஓடி போய் அந்த பிள்ளையை தூக்கி அதற்கு பால் கொடுக்க துவங்கினாள். நான் அவர்களிடம் அது இயற்கை என்று உங்களுக்கு தெரியும் என்றேன். புரிகின்றதா? தன்னுடைய தேவைக்காக பிள்ளையானது அழுவதை காட்டிலும் வேறு எந்த மேலான வழியையும் அவர்கள் இன்னும் கண்டுபிடிக்கவில்லை. நீங்கள் ஒடுக்கபடி புத்தகத்தை அதனிடம் கொடுத்து உட்கார்ந்து, மகனே உனக்கு வேதத்துவம் போதிக்க போகின்றேன், மற்ற பிள்ளைகளைப் போல நீ இப்படி சத்தமிட்டு அழ வேண்டாம், உனக்கு சாப்பிட வேண்டும் போல் இருந்தால் மணியை அடி, அது இங்கே இருக்கிறது என்று கூறலாம். அது வேலை செய்யாது. இல்லை, அது ஒன்று பிரயோஜனப்படாது. ஆகவே நீங்கள் இயற்கையை கவனித்து பார்க்கும் போது நாம் ஒவ்வொரு காலத்தையும் அது நேரடியாக பொருத்தி காட்டப்பட்டிருக்கிறதையும் நாம் கடைசி காலத்தில் இருக்கிறோம் என்பதையும் நாம் காணலாம். பதரானது தன்னை வெளியே இழுத்து கொண்டது. ஏறக்குறைய 15 அல்லது ஏன் 20 ஆண்டு காலமாக செய்தியானது தேசத்தின் ஊடாக பரவி தேசத்திலிருந்து மறு தேசத்துக்கு பரவி இன்று காலையில் தேசத்தின் ஊடாக தொலைபேசியின் மூலமாக இணைக்கப்பட்டிருந்தோம். இன்னும் ஒரு ஸ்தாபனமாக ஆகாமல் இருக்கிறது. அது ஸ்தாபனமாக ஆக முடியாது. இதை போன்றதொன்று இதற்கு முன்னர் இருந்ததும் இல்லை அல்லது இனி இருக்க போவதும் இல்லை. பார்த்தீர்களா இன்றைக்கு இந்த செய்தியின் காரியம் எப்படியா இருக்கிறது என்றால், அதை தங்கள் இருதயத்தில் பெற்றுக் கொண்டவர்கள் அது முதிர்ச்சி அடையும்படியாக குமாரனின் பிரசன்னத்துக்கு முன்பாக வைக்கப்பட வேண்டியவர்களாய் இருக்கிறார்கள். புரிகின்றதா? உங்களால் செய்தியை ஏற்றுக்கொள்ள முடியும். பின்னர் உங்களில் உள்ள பசுமையான பக்குவம் அடையாதவர்களை எல்லாம் உலர்த்தி உங்களை முதிர்ச்சி அடைந்த கிறிஸ்தவர்களாக ஆக்கும்படியாக குமாரன் அதை செய்ய நீங்கள் அனுமதிக்க வேண்டும். நான் என்ன கூறுகிறேன் என்று உங்களுக்கு புரிகின்றதா? தேவன் தம்முடைய சபையை ஏற்றுக்கொள்ளும்படியாய் சீக்கிரமாய் வருகிறார். அவர் ஏற்றுக்கொள்ளும்படியாக நாம் அந்த மாதிரியான கிறிஸ்தவர்களை உடையவர்களாய் இருக்க வேண்டும். கோதுமையானது முதிர்ச்சி அடைய வேண்டும். இந்த மூன்று அவசியமான காரியங்களையும் நாம் அனுசரிக்கத்தான் வேண்டும். தவறாக வியாக்கியானிக்க கூடாது அல்லது தவறாக பொருத்தப்படக்கூடாது அல்லது இடம்பெயர செய்யக்கூடாது. தேவன் சொன்ன விதமாகவே சரியாக அப்படியே அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். உலகத்திற்கு வேதாகமம் ஒரு மர்மமான புத்தகம். அது ஒரு மர்ம புத்தகம் என்று ஜனங்களும் கருதுகிறார்கள். ஒரு சமயம் இங்கே பட்டணத்தில் ஒரு பெயர் பெற்ற மனிதனிடம் பேசிக் கொண்டிருந்தேன். அந்த பட்டணத்தின் கிறிஸ்தவர்கள் மத்தியில் பெரிய செல்வாக்குள்ளவர். அவர் சொன்னார், ஒரு இரவு நான் வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தை படிக்க முயற்சித்தேன். யோவான் ஒரு நல்ல காரசாரமான உணவை அதிகமாய் சாப்பிட்டு ஒரு தீய கனவை கண்டிருக்க வேண்டும் என்று கூறினார். பாருங்கள், ஒரு மர்மத்தின் புத்தகம். ஆனால் ஒரு உண்மையான விசுவாசிக்கோ நாம் ஜீவிக்கின்றதான காலத்தில் வெளிப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற தேவனுடைய வெளிப்படுத்தலாய் அது இருக்கிறது. என் வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்று இயேசு சொன்னார். இயேசுவானவரே அதை சொன்னார். மீண்டுமாக விதைக்கிறவன் விதைக்கிற விதை தேவனுடைய வார்த்தை என்று அவர் கூறினார். அது சத்தியமானது என்று நாம் அறிவோம். அது தேவன் வார்த்தை வடிவில் இருக்கிறதா இருக்கிறது. ஆகையினால் அவர் தாமே அதை
வியாக்கியானிக்க கூடும். தேவனுடைய சிந்தையை வியாக்கியானிக்க மனித சிந்தை போதுமானதல்ல. நம்மால் இன்னொரு மனிதனுடைய சிந்தையை வியாக்கியானிக்க முடியாமல் இருக்கும் போது ஒரு எல்லையுள்ள சிறிய சிந்தையை கொண்டு எல்லையற்ற தேவனுடைய சிந்தையை எந்த விதமாக வியாக்கியானிக்க கூடும்? நீங்கள் கவனியுங்கள், அவர் ஒருவரால் மட்டுமே அதை வியாக்கியானிக்க முடியும். அவர் யாருக்கு வியாக்கியானிக்க சித்தமா இருக்கிறாரோ அவனுக்கு மாத்திரமே அதை வியாக்கியானிக்கிறார். பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகவகையாகவும் இந்த பூமியின் மேல் ஜீவித்த பண்டைய மானிடர்களுக்கு வெளிப்படுத்தினார் என்று அது கூறவில்லை. பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகவகையாகவும் அவருடைய தீர்க்க தரிசிகளுக்கு தம்மை வெளிப்படுத்தினார் என்றுதான் கூறப்பட்டுள்ளது. புரிகின்றதா? அவர் அதை யாருக்கு வெளிப்படுத்துவார் என்பதை கவனியுங்கள். புத்தி கூர்மையான வேத பண்டிதர்கள் தம்மை காண முடியாதபடி அந்த விதமாய் வேற வார்த்தைகளில் அவர் தம்மை மறைத்துக் கொண்டிருக்கிறார். ஓ என்ன, சரியாக அங்கேயே வேத வார்த்தைகளில் இருந்து கொண்டே அவரால் தம்மை மறைத்துக் கொள்ள முடிகிறது. நாள் முழுவதுமாய் அதை பார்த்து கொண்டே இருந்தாலும் ஒருபோதும் அதை காண முடியாது. ஒரு ஜீவிய காலமெல்லாம் அதை பார்த்து கொண்டே இருந்தாலும் அதை ஒருபோதும் காண முடியாது. அங்கே இருந்து கொண்டே அவரால் தம்மை மறைத்துக் கொள்ள முடியும். இப்பொழுது தயவு செய்து எங்கும் உள்ளவர்களே, அது உங்களுக்குள் ஊரட்டும். அதாவது தேவன் வார்த்தையில் அவ்வளவாய் தம்மை தாமே வேத வார்த்தைக்குள்ளாக மறைத்துக் கொள்ள முடியும். உலகத்தில் உள்ள எந்த ஒரு வேத பண்டிதனாலும் அல்லது வேத பள்ளியினாலும் அவரை கண்டுபிடிக்கவே முடியாது. இருப்பினும் அவர் அங்கேதான் இருக்கிறார். சகோதரன் பிரணாம், அது உண்மைதானா என்று கேட்கலாம். பரிசேய சதுசேயர்களை குறித்து என்ன? ஒவ்வொரு காலத்திலும் எப்படியா இருந்தது? அவர் அதையே செய்தார். நிச்சயமாக அவர் அவிதமாகவே ஒவ்வொரு காலத்திலும் செய்கிறார். இப்பொழுது நாம் அதை சோதித்து பார்க்கலாம். நோவாவின் நாட்களை நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். சாமர்த்தியமும் கல்வி அறிவும் படைத்த காலம், அவருடைய வாக்களிக்கப்பட்ட வார்த்தையில் அவர் எப்படியாய் தம்மை மறுத்து கொண்டார்? மோசேயின் நாட்களில் அவர் தம்மை எப்படியாய் மறுத்து கொண்டார்? எலியாவின் நாட்களில் அவர் எப்படியாய் தம்மை மறுத்து கொண்டார்? இயேசுவின் நாட்களில் எப்படியாய் அவர் தம்மை மறுத்து கொண்டார்? அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. புரிகின்றதா? இந்த பூமியின் மேல் இருக்கின்ற சாமர்த்தியமும் புத்தி கூர்மையும் உள்ள மனிதர்களிடத்திலிருந்து அவர் தம்மை மறைத்துக் கொள்கிறார். நீங்கள் கூறலாம், இவர் டாக்டர் பரிசுத்த பிதா இன்னார் இன்னார் என்று. அவர் யாராய் இருக்கிறார் என்பதை பற்றி எனக்கு அக்கறை இல்லை. அவனிடம் இருந்து தேவன் தம்மை மறைத்துக் கொண்டு கற்றுக்கொள்ள விரும்பும் பாலகருக்கு பாருங்கள், தேவனுடைய குழந்தைகளுக்கு, முன்குறிக்கப்பட்ட வித்துக்களுக்கு அதை வெளிப்படுத்துகிறார். சிந்தித்து பாருங்கள், வல்லமையுள்ள தேவன் அவருடைய சொந்த வார்த்தைகளில் அமர்ந்து கொண்டு இந்த காலத்தின் கல்வி அறிவு படைத்தவர்களையும் புத்திசாலிகளையும் குருடாக்கி கொண்டிருக்கிறார். அவர்களோ அதை காண்கிறதில்லை. அது ஏதோ ஒரு மூட நம்பிக்கை கொண்ட கூட்டம் என்று கருதுகிறார்கள். பெண்டகோஸ்துகளுக்கும் பாப்டிஸ்டுகளுக்கும் மெத்தடிஸ்டுகளுக்கும் பிரஸ்பிடேரியன்களுக்கும் தம்மை மறைத்துக் கொண்டு அங்கே நிற்கின்ற அவரை நோக்கி பாருங்கள். ஆனால் அதே சமயத்தில் தம்மை பகிரங்கமாக வெளிப்படுத்திக் கொண்டும் எல்லா விதமான காரியங்களை காண்பித்துக் கொண்டும் தினசரி பத்திரிகைகள் அதை வெளியிட்டுக் கொண்டும் அது போன்ற காரியங்களையும் செய்து வந்தார். இருந்த போதிலும் அவர்களால் அதை காண முடியவில்லை. ஓ, நம்முடைய தேவன் எவ்வளவு மகத்துவமானவர்! அவருக்கு சித்தமானவருக்கு தம்மை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். நீங்கள் சொல்லலாம், ஓ சகோதரன் ஜோன், சல சகோதரன் இன்னார் இன்னார், அவர் ஒரு மகத்தான மனிதன், அவரால் அதை காண முடியும் என்று. ஓ, அப்படி அல்ல. அவர் தமக்கு சித்தமானவனுக்கு அதை வெளிப்படுத்துகிறார். என் மனைவி அதை காண்கிறதில்லையே, ஆனால் அவளும் ஒரு கிறிஸ்தவள் என்று கூறலாம். அவருக்கு சித்தமானவனுக்கு அவர் வெளிப்படுத்துகிறார். என்னுடைய போதகர் மகத்தான மனிதன் இருக்கலாம், ஆனாலும் அவருக்கு சித்தமானவனுக்கு அவர் தம்மை வெளிப்படுத்துகிறார். இப்பொழுது சம்பவித்துக் கொண்டிருக்கிறவைகளோடு வெளிப்படுத்தப்பட்ட காரியங்களை வைத்து ஒப்பிட்டு பாருங்கள். அப்பொழுது உங்களால் நன்றாய் புரிந்து கொள்ள முடியும். அப்படியானால் அது அதை ஒரு மனிதனின் புத்தகமாக அல்ல, ஒரு தேவனுடைய புத்தகமாக ஆக்குகிறது என்பதை நாம் கவனிக்கிறோம். அது ஒரு மனிதனின் புத்தகமாக இருக்குமானால் இப்பொழுது அது எப்படி தன்னை வெளிப்படுத்தி காட்டுகிறது என்பதை நாம் பார்ப்போம். அது எப்படியாய் அதை எழுதினவர்களுடைய பாவத்தை எடுத்து காட்டுகிறது என்பதை பாருங்கள். அதன் நாட்களில் ஜீவித்த மனிதர்களை கவனியுங்கள். உதாரணமாக ஆபிரகாமை எடுத்துக் கொள்ளுங்கள். விசுவாசிகளுக்கு தகப்பன் என அழைக்கப்படுபவன் ஆபிரகாம் இந்த புத்தகத்தை எழுதி இருப்பான். அதிலும்
தன்னுடைய கோழைதனத்தையும் எழுதியிருப்பான் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? அந்த ராஜாவிடத்தில் சாரா தன்னுடைய மனைவியா இருக்க தன்னுடைய சகோதரி என்று பொய் சொன்னான் என்று ஆபிரகாம் எப்படி எழுதியிருப்பான் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? அவன் செய்த கோழைத்தனமான செயல்களை எல்லாம் அதில் எழுதி இருப்பானா என்ன? நிச்சயமாக அவன் இதை செய்திருக்கவே மாட்டான். யாக்கோபு அவனுடைய தந்திரத்தை குறித்து என்ன? யாக்கோபு ஒரு குட்டி எத்தன். எந்த ஒரு எபிரேயனும் தன்னுடைய சகோதரனான இன்னொரு எபிரேயனை அதிலும் அவன் நிமித்தமாய் எல்லாரும் இஸ்ரவேலர் என்று அழைக்கப்படுகிறார்கள். அப்படி இருக்க தேசம் முழுவதுக்கும் தகப்பனான அவனுடைய வஞ்சகத்தை எழுத ஒரு மனிதனுக்கு துணிவு வருமா என்ன? யாக்கோபிலிருந்து கோத்திர பிதாக்கள் தோன்றினர், கோத்திர பிதாக்களிலிருந்து கோத்திரங்கள் தோன்றின. இவை எல்லாவற்றுக்கும் அஸ்திபார கல்லாக இருந்த மனிதனை வேதாகமம் ஒரு எத்தன் என்று வெளிப்படையாய் கூறுகிறது. அது சரிதானா? மனிதன் அதை எழுதியிருப்பான் என்று நீங்கள் கருதுகிறீர்களா? இல்லையா. பூமியின் மீது அவர்களுக்கு இதுவரை இருந்திராததான முடிசூட்டப்பட்ட மகத்தான ராஜாவாகிய தாவீது விபச்சாரம் செய்தான் என்று ஒரு மனிதன் எழுதியிருக்க கூடுமா? யூதர்களுடைய பெருமகனான தாவீது விபச்சாரம் செய்தான் என்று இந்த யூதர்கள் எழுதுவார்களா? ஜார்ஜ் வாஷிங்டன் ஒரு பொய் கூட சொன்னதில்லை என்பது போன்ற காரியங்களை உடைய சரித்திரம் நமக்கு இருக்கிறது. நாம் அதை சரித்திரம் என்று அழைக்கிறோம். ஆனால் இவனோ ஒரு மனிதன், தாவீதாகிய அவனை வேதம் ஒரு விபச்சாரக்காரன் என்று அழைக்கிறது. அவன் விபச்சாரக்காரன் தான். இஸ்ரவேலின் ராஜா அவன் ஒரு விபச்சாரக்காரன். அவனுக்கு குமாரன் யாராய் இருக்க போகிறது? இயேசுவானவர் தாவீதின் குமாரனாய் இருக்க வேண்டியவர். அவரே தலைக்கல்லானவர். மாம்ச பிரகாரமாக அவருக்கு முற்பிதாவாக ஒரு விபச்சாரக்காரன் இருந்தான். யூதர்கள் அப்படிப்பட்டதான ஒரு புத்தகத்தை எழுதியிருக்க மாட்டார்கள். ஒரு மனிதன் தன்னை குறித்தே இப்படி எழுதி கொள்ள முடியுமா? நிச்சயமாகவே முடியாது. அந்த பெருமை கொண்ட இஸ்ரவேல் தேசம் எப்படி அதை எழுதியிருக்க முடியும்? அவர்கள் அவ்வளவு பெருமை கொண்டவர்கள் என்று உங்களுக்கு தெரியும். பெருமை கொண்ட இஸ்ரவேல் தேசமானது அவர்களுடைய சொந்த விக்கிரக ஆராதனையும் அவர்களுடைய தேவனுக்கு எதிரான கலகத்தையும் குறித்து எழுதியிருக்க முடியுமா? அவர்கள் செய்த அசுத்தமான அசுசியான காரியங்களை எல்லாம் ஒரு புத்தகமாக எழுதியிருக்க முடியுமா? நிச்சயமாக அவர்கள் அதை மறைத்துத்தான் இருப்பார்கள். அவர்கள் நல்ல காரியங்களை மட்டும் காட்டியிருப்பார்கள். ஆனால் இந்த வேதாகமமானது சரியானவைகள் எவை, தவறானவைகள் எவை என்பதை கூறுகிறது. அப்படியேதான் இருக்கிறது. யூதர்கள் தங்களுடைய அசுத்தமான காரியங்களையும் விக்கிரக ஆராதனையும் தோல்விகளையும் அவர்களுக்கு இருந்த எல்லா காரியங்களையும் அவர்கள் எழுதியிருக்கவே மாட்டார்கள் என்பது யாவருக்கும் தெரியும். அவர்கள் அதை எழுப்புவதும் எழுதியிருக்க மாட்டார்கள். இல்லவே இல்லை. அப்படியானால் யார் அதை எழுதியிருக்க கூடும்? எபிரேயர் 1:1 வேதாகமம் பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருமணம் பற்றின தேவன் என்று கூறுகின்றது. அப்படியானால் அதை எழுதினது தீர்க்கதரிசிகள் அல்ல, அழிவுள்ளவர்களும் அல்ல, தேவனே அதை எழுதினார். பூர்வ காலங்களில் தீர்க்கதரிசிகள் என்று அல்ல, பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருமணம் பற்றின தேவன் என்று கூறுகிறது. நான் இங்கே ஒரு வேற வார்த்தை எழுதி வைத்திருக்கிறேன். அது என்ன என்று எனக்கு தெரியாது. அதை குறிப்பு காட்டவும் முடியாது. வழக்கமாக நான் இந்த காரியங்களை எல்லாம் குறிக்கோள் காட்டும் பொழுது நான் வேதாகமத்தை பார்க்கிறேன். ஒரு நிமிஷம் நான் அதை பார்க்க போகிறேன். நீங்கள் மன்னிப்பீர்களானால் அது 2 தீமோத்தேயு 3:16 ஆகும். நான் அதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள நினைத்தேன், ஆனால் முடியவில்லை. வருந்துகிறேன். ஒரு நிமிடம் அது என்னவென்று நான் பார்க்கட்டும். பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருமணம் பற்றின தேவன். இப்பொழுது 2 தீமோத்தேயு 3:16 அது என்ன கூறுகிறது என்று பார்ப்போம். வேற வாக்கியங்கள் எல்லாம் ஆம் தேவ ஆவியினால். தீர்க்கதரிசிகளினாலா? இல்லை, தேவ ஆவியினால் என்ன அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாயும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பித்தலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாயிருக்கிறது. சரி, அப்படியானால் எல்லா வேத வார்த்தைகளும் தேவ ஆவியினால் எழுதப்பட்டுள்ளன. இயேசுவானவர் பூமியின் மேல் வாழ்ந்தபோது வானமும் பூமியும் ஒழிந்து போம், ஆனால் அவருடைய வார்த்தையோ ஒழிந்து போகாது என்று உரைத்தார். மேலும் எல்லா வேத வாக்கியங்களும் நிறைவேற வேண்டும் என்று அவர் கூறினார். ஆனபடியினால் இந்த புத்தகமானது மனிதனால் எழுதப்பட்ட ஒரு புத்தகம் அல்ல, அது தேவனால் எழுதப்பட்ட புத்தகங்களாய் இருக்கிறது. இப்பொழுது தேவன் தம்முடைய சபையையும் தம்முடைய இடத்தையும் தம்முடைய தீர்க்கதரிசிகளையும் அவைகளை குறித்து எல்லாவற்றையும்
முன்குறிப்பின் மூலமாக தெரிந்து கொண்டார் என்று நாம் அறிந்திருக்கிறோம். முன்னறிவின்படியாய் அவருடைய தீர்க்கதரிசிகளை அவர் முன்குறித்தார். காலம் நிறைவேறின போது அதே நேரத்தில் அவருடைய தீர்க்கதரிசியும் வரும்படியாய் செய்து அவனை தேவ ஆவியால் நிறைத்து வேதத்தை அவன் எழுதும்படியாய் செய்தார். தீர்க்கதரிசிகளை மாத்திரம் உபயோகித்து வேதத்தை எழுதினார். ஏனென்றால் அது அவர் செய்கின்ற வழியாயிருக்கிறது. ஆகவே பாருங்கள், இது தேவனுடைய வார்த்தையாய் இருக்கிறது, மனிதனுடைய வார்த்தை அல்ல. தேவன் ஒரு நபராய் இருக்கின்றார். தேவனால் பேச முடியும், தேவனால் உரையாட முடியும், தேவனால் எழுத முடியும். அவரது அந்த விதமாய் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அந்த விதமாய் அதை செய்வதையே அவர் தெரிந்து கொண்டார். அவர் அதை அந்த விதமாய் செய்ய வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை. ஆனால் அந்த விதமாய் செய்வதையே அவர் தெரிந்து கொண்டார். தேவன் அவருடைய சொந்த மேன்மை தங்கிய விரல்களால் 10 கற்பனைகளையும் எழுதினார். ஆகவே தேவன் விரும்பியிருந்தால் அவராகவே வேதத்தை எழுதி இருக்கலாமே என்று நீங்கள் கூறலாம். புரிகின்றதா? ஆனால் தீர்க்கதரிசிகள் மூலமாய் வேதத்தை எழுதுவதை அவர் தெரிந்து கொண்டார். பாருங்கள், காரணம் என்னவெனில் அது அவருடைய தன்மைகளாய் அவருடைய வார்த்தையாய் இருக்கிறது. அதை அவர் அவர்கள் மூலமாய் வெளிக்கொண்டு வந்து அதை ஒரு பகுதியாய் அல்லது அவரின் ஒரு பாகமாய் ஆக்கினார். புரிகின்றதா? அவருடைய விரல்களால் அவரால் எழுத முடியும். அவர் தம்முடைய சொந்த விரலை கொண்டு நீ தராசிலே நெருக்கப்பட்டு குறைய காணப்பட்டாய் என்று பாபிலோனின் மதில் சுவரில் எழுதினார். அவருடைய சொந்த விரல்களால் எழுதினார். தேவனால் பேச முடியும், தேவனால் பேச முடியும் என்று நீ விசுவாசிக்கிறாயா? மலையின் மேல் பத்தி எறிகின்ற புதருக்குள் இருந்து அவர் மோசேயிடம் பேசினார். நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? ஆமையா. அவர் புறாவின் ரூபத்தில் யோவானுடன் பேசினார். நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? அதாவது இவருடைய நேசகுமாரன் இவருக்குள் வாசமாய் இருக்க நான் பிரியமாய் இருக்கிறேன் என்று பேசினார். அவனோடு அவர் பேசினார். பேதுரு, யாக்கோபு, யோவான் இவர்கள் முன்னிலையில் மறுரூப மலையின் மேல் அவர் இயேசுவோடு பேசினார். அவரால் பேச முடியும். அவர் ஒரு பேச முடியாத ஊமை அல்ல, தேவனால் பேச முடியும். எனவே அவர் மறுரூப மலையில் இயேசுவோடு பேசினார். திரளான ஜனங்களுக்கு முன்பாக அவர் இயேசுவோடு பேசினார். அப்போது ஜனங்கள் அதை இடிமுடுக்கமென்றனர். ஆனால் அதுபோ தேவன் இயேசுவோடு பேசினதாக இருந்தது. மத்தையும், மார்க்கு, லூக்கா, யோவான் சுவிசேஷங்கள் அனைத்துமே பெரும்பாலும் இயேசுவினால் பேசினவைகளாகும். அவர் தேவனாய் இருக்கிறார். எனவே தேவனால் பேச முடியும். அவருடைய சொந்த விரலை கொண்டு ஒரு நாள் மணலின் மேல் அவர் எழுதினார். அவர் உரைத்தார், அவர் பிரசங்கித்தார். அவருடைய சொந்த உதடுகளை கொண்டு அவர் தீர்க்கதரிசனம் உரைத்தார். அவர் மாம்சமாகி நமது மத்தியிலே வாசம் செய்த போது, தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்ட போது தேவன் அதை செய்தார். அவரால் எழுதவும் பேசவும் கூடுமானால் மற்றவர்களிடம் என்ன செய்ய வேண்டும் என்று அவரால் கூற முடியாதா? நிச்சயமாக முடியும். அவரால் அவர்களிடம் ஒரு மனித குரலால் பேச முடியும். அவரால் எழுதி அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை காட்டவும் முடியும். அவர் அதை செய்திருக்கிறார். ஆகவே பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகவகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு தேவன் திருமணம் பற்றினார். எழுதி வைத்திருப்பவைகளில் ஒரு சொற்பம் கூட அல்லது ஒரு சிறு துண்டு கூட நிறைவேறாமல் போவதில்லை என்று அவர் கூறியுள்ளார். பின்னர் அவை வெளிப்பட்டது. பின்னர் அது நிறைவேறுதலுக்குள் வருகிறது. ஏனென்றால் அது வெளிப்பட்டாய். அப்படியா? இல்லை என்றால் அது நிறைவேறி இருக்காது. ஆனால் வார்த்தையே மாம்சமாக ஆக்கப்பட்டது. துண்டு அல்லது சொற்பம் என்பதற்கு சிறு வார்த்தை அல்லது சிறு குறி என்று பொருள்படும். தேவனுடைய வார்த்தையில் உள்ள ஒரு நிறுத்த குறியும் ஒரு வார்த்தையும் எந்த காரியமும் நிறைவேறாமல் போவதில்லை. அதனால் தவறி போக முடியாது. ஏனென்றால் அது தேவனாயிருக்கிறது. மனித மாம்ச வடிவில் வெளிப்பட்ட தேவனாயிருக்கிறது. ஏனென்றால் இது தேவன் தாமே எழுத்து வடிவில் தீர்க்கதரிசி வடிவில் இருக்கிறபடியாயிருக்கிறது. தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டதாயிருக்கிறது. அதன் காரணமாகத்தான் இயேசுவானவரால் உங்களிடம் தேவ வார்த்தைகளை பேசினவர்களை நீங்கள் தேவர்கள் என்று அழைக்கின்றீர்கள். அவர்கள் தேவன் தான் என்று கூற முடிந்தது. அந்த தீர்க்கதரிசிகள் தேவனுடைய ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்ட போது சரியாக அப்படியே தேவனுடைய வார்த்தையை கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அவர்கள் தேவர்களாய் இருந்தார்கள். அப்பொழுது அவர்கள் மூலமாய் பேசப்பட்ட தேவ வார்த்தையாக இருந்தது. ஆக்கியோன் அவர்களை வியாக்கியானிக்க அனுமதிக்கும் அளவுக்கு மட்டும்தான் அவர்களால் வியாக்கியானிக்க முடியும். நீங்கள் அதை அறிய விரும்பினால் அது 2 பேதுரு 1:20-21 இருக்கிறது. சரி, ஏனென்றால் தனிப்பட்ட வியாக்கியானி எவரும் கிடையாது. அவரே அவருடைய சொந்த வியாக்கியானத்தை அளிக்கிறார். தேவன் தாமே பேசி அவர் தாமே அதை வியாக்கியானிக்கிறார். பின்னர் எவனுக்கு வெளிப்படுத்த அவர் சித்தமாய் இருக்கிறாரோ அவனுக்கு மட்டும் அதை வெளிப்படுத்தி
மற்ற யாவருக்கும் அதை மறுத்து விடுகிறார். அவருக்கு சித்தமாய் இருந்தாலுடைய எவனுக்கும் அவர் அதை வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை. அவர் தம்மை பற்றிய முழு காரியத்தையும் வேத வார்த்தைகளை வெளிப்படுத்தி காட்டியிருக்கிறார். ஆகையினால் முழு காரியமும் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டு விட்டது. அவர் வெறுமனே அங்கே அமர்ந்து அது சம்பவிப்பதை கவனித்துக் கொண்டிருக்கிறார். புரிகின்றதா? சரீரமானது உருவாகி அதனுடைய வடிவுக்கு திரும்பி வருவதை, மறுபடியும் மனவாட்டியாக வருவதை பார்த்து கொண்டிருக்கிறார். சரி, அதற்கு முரணாய் இருக்கின்றவைகளை அது ஏதோ இல்லாதவைகளாய் அழைத்த ஆபிரகாமை போன்று விசுவாசிகள் அதை விசுவாசித்தனர். அது மட்டுமல்லாமல் இந்த வார்த்தையானது இருதயத்தின் ரகசியங்களை வகையறுக்கிறது. எபிரேயர் 4:12 இருதயத்தின் நினைவுகளை வகையறுக்கிறதா இருக்கிறது. தீர்க்கதரிசிகள் தாங்கள் என்ன எழுதி கொண்டிருக்கிறார்களோ அல்லது அவர்கள் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறார்களோ அவைகளை எல்லா நேரத்திலும் அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. அல்லது அவர்கள் மட்டும் அதை புரிந்து கொண்டிருந்தால் அவர்கள் எவ்விதத்திலும் அதை கூறியோ எழுதியோ இருக்க மாட்டார்கள். புரிகின்றதா? ஆனால் வேதம் கூறுகின்றது, அவர்கள் பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டார்கள் என்று. அசைக்கும் போது, பரிசுத்த ஆவி உங்களை அசைக்கும் போது நீங்கள் அசைகிறீர்கள். பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் பரிசுத்த ஆவியினால் அசைக்கப்பட்ட தீர்க்கதரிசிகளின் மூலமாய் பிதாக்களுக்கு திருவிழம் போற்றின தேவன். அதன் நிமித்தமாகவே எல்லா யுகங்களிலும் இருந்த ஆவிக்குரிய ஜனங்கள் காலங்களை குறித்தும் சம்பவிக்க போகின்றவர்களை குறித்தும் தீர்க்க தரிசிகளிடம் ஆலோசனை கேட்டனர். தீர்க்க தரிசி எழுத்தாளனானவன் ஆக்கியோரிடத்தில் எப்பொழுதுமே தொடர்பு கொண்டிருக்க வேண்டும். புரிகின்றதா? அவன் அந்த புத்தகத்தை எப்படி எழுத வேண்டும் என்று அறிந்து கொள்ள ஆக்கியோனின் சமூகத்தில் தொடர்ந்து தரித்திருக்க வேண்டும். புரிகின்றதா? தீர்க்க தரிசி எழுத்தாளனானவன் எல்லா நேரத்திலும் தன் எழுதுகோலை ஆயத்தமாய் வைத்துக் கொண்டு தேவனாகிய ஆக்கியோனின் சமூகத்தில் அவர் எதையெல்லாம் எழுந்தபடியாய் கூறுகின்றார்களோ அவைகளை உடனே எழுந்தபடியாய் தயார் நிலையில் இருக்க வேண்டும். புரிகின்றதா? எப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கை அவனுக்கு இருந்திருக்க வேண்டும் என்பதை காட்டுகிறது. அவனுடைய சகோதரர்கள் எல்லாரிடத்தில் இருந்தும் ஒரு வேறு பிரிக்கப்பட்ட ஜீவியம் இருக்க வேண்டும். அதனால் தான் தேவன் கூறியுள்ளதன் மேல் திருக்குதரிசி எப்பொழுதும் தொடர்ந்து தன்னுடைய சிந்தையை வைத்தவனாய் இருக்கிறான். மனிதன் என்ன கருதுகிறான் என்பதன் பேர் அல்ல, காலத்தின் கருத்து என்ன என்பதன் பேரில் அல்ல, சபையின் கருத்து என்ன என்பதன் பேரில் அல்ல, தேசத்தின் கருத்து என்ன என்பதன் பேரில் அல்ல, தேவனின் கருத்து என்ன என்பதன் பேரில் மாத்திரமே அவன் கவனமாயிருப்பான். தேவனுடைய சிந்தையை மட்டுமே அவன் வார்த்தையில் வெளிப்படுத்துகிறார். ஏனென்றால் தேவனுடைய சிந்தையை வெளிப்படுத்தி காட்டும் போது அது வார்த்தையாகிறது. இப்பொழுது உங்களுக்கு அது புரிகின்றதா? வார்த்தை என்பது சிந்தையை வெளிப்படுத்தி காட்டுவதாகும். ஆகவே தேவனுடைய சிந்தைக்காக தீர்க்கதரிசி காத்துக் கொண்டிருக்கிறான். தேவன் தம்முடைய சிந்தையை தீர்க்கதரிசிக்கு வெளிப்படுத்தும் போது அவன் அதை கர்த்தர் உரைக்கிறதாவது என்ற வார்த்தையில் அதை வெளிப்படுத்தி காட்டுகிறான். பாருங்கள், தீர்க்கதரிசியாக நான் உரைக்கிறதாவது என்று அல்ல, கர்த்தர் உரைக்கிறதாவது என்பதா இருக்கிறது. புரிகின்றதா? சரி, அதனால் தான் ராஜ்யங்களையும் சப காலங்களையும் அவர்கள் எதிர்த்தனர். அவர்களுடைய காலத்தில் அப்படி செய்வதென்றால் அதற்கு அபராதம் மரண தண்டனையாயிருந்தது. நீங்கள் நேராக ராஜாவிடம் சென்று அவனுடைய முகத்துக்கு முன்பாக கர்த்தர் உரைக்கிறதாவது என்னென்ன காரியம் சம்பவிக்க போகிறது என்று கூறி பாருங்கள். அவன் உங்களுடைய தலையை துண்டித்து போடுவான். அதை செய்ததற்காக சபையானது அப்பொழுதே உங்களை மரணத்துக்குள்ளாக்கி இருக்கு. ஆனால் இந்த தீர்க்கதரிசிகளோ தைரியசாலிகளாயிருந்தனர். காரணம் என்ன? அவர்கள் பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டிருந்தார்கள். பாருங்கள், அதனால் தான் அவர்கள் தைரியமாயிருந்தனர். அவர்கள் தவறி போகாத தேவனுடைய வார்த்தையை எழுதினர். பாதிரியார்கள் முதலானவர்களை போன்று அநேகர் அந்த தீர்க்கதரிசிகளை பாவனை செய்ய முயற்சித்தனர். அவர்கள் என்ன செய்தார்கள்? எல்லாவற்றையும் குழப்பி விட்டனர். அவர்களால் அதை செய்ய முடியவில்லை. ஏனென்றால் அந்த காலத்திற்காக தேவன் மனிதனையும் செய்தியையும் தேவன் தெரிந்தெடுத்தார். இன்னும் அந்த மனிதனுடைய குணாதிசயத்தையும் அந்த காலத்துக்கு என்ன சரியானதாக இருக்கும் என்றும் அவன் எவ்விதமாய் சமாளிக்க முடியும் என்பதையும் தேவன் தேர்ந்தெடுத்தார். அவன் எப்படி அதை செய்வான் என்பதையும் தேவனே தேர்ந்தெடுக்கிறார். அந்த மனிதனுடைய சுவாபத்தை கொண்டு மற்றவருடைய கண்களை அவர் குருடாக்குகிறார். அந்த மனிதன் கூறுகின்ற வார்த்தைகளினால் அவன் நடந்து கொண்ட விதத்தினால் ஒரு சாரருடைய கண்களை குருடாக்கி இன்னொரு சாரருடைய கண்களை திறக்கிறார். புரிகின்றதா? அந்த குறிப்பிட்ட காலத்தில் அவர் அடைக்க இருக்கின்ற அந்த குறிப்பிட்ட ஜனங்களுக்காக அவன் அந்த நாட்களில் அணிய வேண்டிய உடை, சுவாபம், குறிக்கோள், அவன் இருக்க வேண்டிய
எல்லாவிதமான காரியங்கள் முதலானவர்களை அவ்வளவு பரிபூர்ணமாக தெரிந்தெடுக்கிறார். மற்றவர்களோ அப்படியே நின்று அவனை நோக்கி பார்த்து என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை, அங்கே என்னால் ஒன்று காண முடியவில்லை என்பார்கள். அவர்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவும் அதே விதமாக அவர்களைப் போலவே உடை அணிந்தவராய் அழிவில்லாத தேவன் மாம்சத்தை உடுத்தினவராய் வந்தார். அவர் தொழுவத்தில் சாணி நிறைந்த முன்னணையில் பிறந்த காரணத்தினால் அவருக்கு தலை சாய்க்க இடமில்லாமற் போய் சிந்தித்து பார்க்கையில் ஒரு முறை தவறிய பட்டத்தை அவரோடு சொருகிக் கொண்டு பிறந்தார். புரியுகின்றதா? இந்த காரியங்களை எல்லாம் அவர் உடையவராயிருந்தார். எப்படியாய் அவர் ஒரு பள்ளி படிப்பில்லாமல் ஒரு தச்சனின் மகனாக வளர்ந்து வந்தார்? இவ்வுலகம் பார்க்க போனால் அதற்கும் அவருக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை. இவ்வுலகத்தின் நாகரீகமோ கல்வியோ அல்லது எந்த காரியமாக இருந்தாலும் சரி, அதனோடு அவருக்கு ஒருவித சம்பந்தமும் இல்லை. என்ன காரணம்? அவர் தேவனாயிருந்தார். அவை ஒன்றோரொன்று மோதிக்கொள்ளும். குருமார் பள்ளிக்கு சென்று இந்த உலகத்தின் சபையில் செய்து கொண்டிருக்கின்ற காரியங்கள் எதையாகிலும் கற்றுக்கொள்ள அவர் முயற்சி செய்திருப்பாரே, ஆனால் அவருடைய கருத்துக்கு அது ஒத்து போயிருக்காது. ஏனென்றால் அவர் தேவனாயிருந்தார். ஆகையினால் கல்வி அறிவு, பள்ளிக்கூடம், குருமார் பள்ளி, இன்னும் மற்ற காரியங்கள் எல்லாம் தேவனுடைய சித்தத்துக்கு முற்றிலுமாக முரணாயிருக்கிறது. கல்வி முறைகள் முழுவதுமாக தேவனுக்கு முரணாகவே இருக்கிறது. எல்லா நேரத்தும் எல்லா காரியமும் தேவனை விட்டு அகன்று போகவே போதிக்கின்றது. ஒரு மனிதன் தான் ஒரு டாக்டர், PhD, LLD என்று கூறுவதை நான் கேட்கும் போது என்னை பொறுத்த மட்டில் அது அவனை அவ்வளவு தூரத்துக்கு தேவனை விட்டு கொண்டு போகின்றது. புரிகின்றதா? உண்மையாகவே இதை செய்யும்படியாய் அவன் அழைக்கப்பட்டானோ அதிலிருந்து அந்த தூரத்துக்கு கொண்டு போகவே அவன் பயின்றான். அது சரியே. இப்பொழுது அவர்கள் எவ்வளவாக பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டார்கள் என்பதை கவனியுங்கள். அதனால் கல்வி கற்றவர்கள் உட்பிரவேசிக்க மாட்டார்கள் என்றல்ல. பவுலை நோக்கி பாருங்கள். தச்சு பண்ணத்து சவுல் என்பவனாகிய அந்த பவுலை காட்டிலும் அவன் நாட்களில் சமர்த்தன் யாருமே இல்லை என்று நான் யூகிக்கிறேன். மகத்தானவனும் கண்டிப்பான எபிரேயனும் பரிசேய ஸ்தாபனத்தவனும் அந்நாட்களின் மகத்தான போதகர்களில் ஒருவனுமான கமாலியேல் என்பவனின் கீழ் பவுல் கல்வி பயின்றவன். பவுல் கமாலியேலின் போதகத்தின் கீழ் வளர்க்கப்பட்டவன். யூத மார்க்கத்தின் காரியங்கள் அனைத்தையும் பவுல் அறிந்திருந்தான். அப்படி இருந்தும் அவன் சபைக்கு வந்தபோது, நான் மனிதனான போதிக்கின்ற கல்வி அறிவு முதலானவைகளை கொண்டவனாய் உங்களிடத்தில் வரவில்லை, ஏனென்றால் அப்படி வந்திருந்தால் அதன் பேரில் தான் உங்கள் நம்பிக்கையை வைத்திருப்பீர்கள். ஆனால் நானோ உங்களுடைய விசுவாசம் தேவன் பேரில் இருக்கும்படியாக பரிசுத்த ஆவியின் வல்லமையோடும் பலத்தோடும் உங்களிடத்திற்கு வந்தேன் என்று கூறினான். அங்கே தான் விஷயம். புரிகின்றதா? அது சரியே. அநேகரின் ஜனங்களை போன்று இருக்க பாவனை செய்ய முயற்சித்தனர். ஆனால் இன்றைக்கு உள்ளது போன்று அவர்கள் எல்லாவற்றையும் குழப்பிவிட்டனர். இயேசுவின் காலத்துக்கு முன்னதாக ஒருவன் எழும்பி சுமார் 400 பேர்களை வழித்தவர செய்தான். இவைகளை குறித்து வேத வார்த்தைகள் என்ன சொல்லுகிறது என்று உங்களுக்கு தெரியும். காலம் வருவதற்கு முன்னதாகவே அதை செய்ய முயற்சிக்கிறது என்பதை. அவர்களில் சிலர் அவரை பாவனை செய்ய முயற்சித்தனர். அவைகளெல்லாம் இது அது அல்லது மற்ற ஒன்றாகும். கடைசி நாட்களில் எப்படி கள்ளக்கிறிஸ்துக்களும் கள்ளத்திற்கு தசைகளும் எழும்பி அற்புதங்களையும் அடையாளங்களும் செய்வார்கள் என்று அவர் கூறியுள்ளார். இவை யாவும் இப்பொழுது நம்மிடையே இருக்கிறது. புரிகின்றதா? அதனால் இவைகள் அனைத்தும் உண்மையானது இல்லாமற் போக பண்ணாது. அவைகள் அதை இன்னும் அதிகமாகத்தான் பிரகாசிக்க செய்கிறது. ஏனென்றால் நமக்கு ஒரு உண்மையான கிறிஸ்து இருக்கிறார், கள்ள கிறிஸ்து அல்ல. அப்படியானால் தேவனே அவருடைய தீர்க்கதரிசிகளை அனுப்புகிறார் என்பதை நாம் உணர்ந்து கொண்டோம். அந்த வழியைத்தான், அதாவது அவருடைய தீர்க்கதரிசி உதடுகளின் மூலமாகவே அவர் தம்முடைய வார்த்தையை ஜனங்களுக்கு கொண்டு வருகிற வழியையே அவர் கையாண்டார். கவனியுங்கள், மோசே இவ்வாறு கூறியிருக்கிறான். நீங்கள் வாசிக்க வேண்டுமானால் யாத்திராகமும் 4:10-12 வசனங்களை வாசியுங்கள். தேவன் தன்னோடு பேசினதாக மோசே கூறுகிறான். தேவன் மனிதனோடு செவியில் உதடு வைத்து பேசினார். மோசே கூறுகிறான், நான் திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன், நான் தகுதி இல்லாதவன், என்னால் போக முடியாது என்று. அவர் சொன்னார், மனுஷனை பேச வைத்தது யார் அல்லது அவனை பூமி ஆக்கினது யார்? அவனை காணும்படியா செய்தது யார்? அவன் கேட்கும்படியா செய்தது யார்? கர்த்தராகிய நான் அதை செய்யவில்லையா? நான் உன் வாயோடு இருப்பேன் என்றார். புரிகின்றதா? எரேமியா கூறுகிறான், நீங்கள் வாசிக்க விரும்பினால் எரேமியா 1:6, தேவன் என்னுடைய வாயில் வார்த்தைகளை போடுகிறார் என்று எரேமியா கூறுகிறான். புரிகின்றதா? அவர் செவியில் உதடு வைத்து ஒரு தீர்க்கதரிசியுடன் பேசுகிறார். இன்னொரு தீர்க்கதரிசியின் மூலமாக அவர் பேசுகிறார். அந்த தீர்க்கதரிசியினால் அதை கட்டுப்படுத்த முடியவில்லை. ஏனென்றால் அவனுடைய உதடுகளின் மூலமாக தேவன் பேசுகிறார். அவருடைய வார்த்தையை வெளிக்கொண்டு வர அவருக்கு அநேக வழிகளை அவர் உடையவராய் இருக்கிறார். உங்களுக்கு தெரியும். ஆமையா? எனவே வேதாகமமானது தேவனுடைய வார்த்தைகளாய் இருக்கிறது, மனிதனுடைய வார்த்தைகள் அல்ல. தேவன் என்னோடு ஒரு சத்தமாக பேசினார், நான் அதை கேட்டேன்,
அவர் என்ன சொன்னாரோ அதை நான் எழுதினேன் என்று மோசே கூறினான். எரேமியா கூறினான், என்னால் பேச முடியவில்லை. முதலாவது காரியம் உங்களுக்கு தெரியுமா? என்னுடைய உதடுகள் பேசிக்கொண்டே இருந்தது, நான் எழுதி கொண்டே போனேன் என்றான். தேவன் எரேமியாவின் உதடுகளின் மூலமாக பேசினார், அது நிறைவேறியது. தானியேல், ஏசாயா, இப்படியாய் அநேகர் மூலமாக அந்த எல்லா தீர்க்கதரிசிகளும் அதே வழிதான். உங்களுக்கு தெரியும், பழைய ஏற்பாட்டில் மட்டும் 2000 முறைக்கும் மேலாக அந்த தீர்க்கதரிசிகள் கர்த்தர் உரைக்கிறதாவது என்று கூறியிருக்கிறார்கள். ஒரு மனிதன் கர்த்தர் உரைக்கிறதாவது என்று கூறுவானே ஆனால் அது அந்த மனிதன் பேசுவது அல்ல. அப்படியாய் அவன் பேசுவதாயிருந்தால் அவன் ஒரு தீர்க்கதரிசியாய் இருக்க முடியாது, அவன் ஒரு மாய்மாலக்காரனாய் இருப்பான். பாருங்கள், ஏனென்றால் அது ஒருபோதும் நிறைவேறாது. லட்சத்தில் ஒரு முறை அவர்களுடைய யூகம் சரியாக இருக்கலாம், ஆனால் அது கர்த்தர் உரைக்கிறதாவதாக இருக்குமானால் தேவனாகிய கர்த்தர் அதை கூறியிருப்பார். ஒரு கால் நான் ஆர்மன் நேவில் உரைக்கிறதாவது என்று கூறுவேனேயானால் என்னுடைய சகோதரன் கூறுவான், மேன் உரைக்கிறதாவது என்று நான் சொல்வேன், சகோதரன் வேல் உரைக்கிறதாவது என்று. இங்கேயோ அல்லது வேறு எங்கே இருந்தோ இங்கு இருக்கின்ற சகோதரர்களில் உங்களில் யாராவது உரைக்கிறதாவது என்று கூறினால் நீங்கள் கூறுவதையே நான் எடுத்துரைக்கிறேன் என்றுதான். நான் உண்மையாய் இருப்பேனே ஆனால் நீங்கள் கூறினதை மட்டுமே நான் கூறுகிறவனாய் இருப்பேன். இந்த மனிதர்கள் எல்லாம் தீர்க்கதரிசிகளாய் இருந்தபடியினால் இது நான் அல்ல, எனக்கும் இதற்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை, ஆனால் இது கர்த்தர் உரைக்கிறதாவதா இருக்கிறது என்றார்கள். எனவே வேதாகமமானது தீர்க்கதரிசிகள் மூலமாய் சொல்லப்பட்ட கர்த்தர் உரைக்கிறதாவதாக இருக்கிறது. கவனியங்கள், அவர்கள் கிறிஸ்துவின் ஆவியை தங்கள் மீது பெற்றவர்களாய் சம்பவிக்க இருக்கின்ற காரியங்களை முன்னுரைத்தார்கள், முன்னுரைத்தலை குறித்து பேசினார்கள். அவர்கள் உட்காரும் போதும், நிற்கும் போதும், படுக்கும் போதும், நடக்கும் போதும் கிறிஸ்துவின் ஆவியை தங்கள் மேல் பெற்றவர்களாய் பார்க்க போனால் அவர்கள் கிறிஸ்துவை போலவே நடந்து கொண்டார்கள். எனவே அவர்கள் காலந்தோறும் என்ன நிகழும் என்பதை முன்னுரைத்தனர். வாசகர்கள் அதை வாசித்து விட்டு தீர்க்கதரிசிகள் தான் அவைகளை குறித்து பேசினார்கள் என்று கருதுகின்றனர். அந்த மந்திரியை உங்களுக்கு நினைவிருக்கின்றதா? அவன் ஏசாயா 53:1 வாசித்துக் கொண்டிருந்த போது, அதாவது நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்பதை வாசித்துக் கொண்டிருந்த போது அந்த மந்திரி பிலிப்பை நோக்கி, தீர்க்கதரிசி யாரை குறித்து இதை சொல்லுகிறார், தன்னை குறித்தோ அல்லது வேறொருவரை குறித்தோ என்று கேட்கிறார். பாருங்கள், அது தன்னை குறித்து என்பது போல் தீர்க்கதரிசி பேசுகிறான். தாவீது ஆவிக்குள்ளாய் கதறுகிறதை பாருங்கள், என் தேவனே, என் தேவனே, ஏனென்னை கைவிட்டு என் எலும்புகளை அவர்கள் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று தாவீது கூறுகிறான். என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள் என்று தாவீது கூறுகிறான். என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள், ஆனாலும் என் ஆத்மாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தவானின் அழிவை காண ஒட்டீர் என்று தாவீது தான் ஏதோ பரிசுத்தவான் என்று தன்னையே கூறிக்கொள்வது போல் இருக்கின்றது. அதே தாவீதின் குமாரனை குறிக்கிறது. ஜீவனுள்ள அந்த ஆவிக்குரிய வித்தானது அவன் வழியாக வருகிறது. தாவீது ஒரு முட்செடியாக இருந்தாலும் அவனுக்குள்ளாக ஒரு கோதுமை மணி இருந்தது. உங்களுக்கு புரிகின்றதா? ஆகவே முழு வேதாகமும் ஒரு மனிதனுடைய வார்த்தையும் அல்ல, ஒரு மனிதனால் எழுதப்பட்டதும் அல்ல, ஒரு மனிதனால் கொண்டு வரப்பட்டதும் அல்ல, ஒரு மனிதனால் அதை வெளிப்படுத்தவும் முடியாது. அது தேவனுடைய வார்த்தை. தேவன் தாமே அதை வெளிப்படுத்த முடியும். அவரே தமது சொந்த வியாக்கியானியாய் இருக்கிறார். கிறிஸ்து தம்மை தாமே அவருடைய சொந்த வார்த்தையில் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். இங்கே தாவீதுக்குள்ளாக கிறிஸ்து நின்று கொண்டிருக்கிறதை பாருங்கள். தாவீதினால் அதை சிந்தித்து பார்க்க கூட முடியாது. அவனுடைய சிந்தையானது அவனிடம் இல்லாதது போன்று அவனை விட்டு நீங்கி போயிற்று. இங்கே நீங்கள் பார்க்கின்றது சிலையை போன்று அவர் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்தார். அவர் சிலுவையில் தொங்கிக் கொண்டு, என் தேவனே, என் தேவனே, ஏனெனை கைவிட்டீர் என்று கதறினார். என் எலும்புகளை எல்லாம் அவர்கள் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள், விலாவில் ஈட்டியால் குத்தினார்கள். புரிகின்றதா? நீர் ஏனனுக்கு தூரமாயிருக்கிறீர், பாசான் தேசத்து பலத்த எருதுகள் என்னை வளைத்துக் கொண்டது என்று கதறினார். அவர்கள் தங்கள் தலைகளை துலுக்கி, கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருந்தானே, அவர் இவனை ரட்சிக்கட்டும் என்று அதே வார்த்தைகளை கூறினார்கள். எனவே பாருங்கள், தேவன் உலகத்தில் மாம்சமாய் வழிபட்ட போது தாவீது கூறின அதே வார்த்தைகளை இயேசு கூறினார். உங்களுக்கு அது புரிகின்றதா? எனவே பாருங்கள், அது ஒரு மனிதனுடைய வார்த்தை அல்ல, அது தேவனுடைய வார்த்தையாய் இருக்கிறது. அது தாவீதுக்குள்ளாக இருந்த தேவனாயிருக்கிறது. அதை கூறினது தாவீது அல்ல, அவன் என்ன கூறுகிறான் என்றே அவன் அறியாதிருந்தான். ஏனென்றால்
அவன் அவ்வளவாய் ஆவிக்குள்ளாக இருந்தான். ஆண்டவரமாகத்தான் மோசேயும் இருந்தான். அவன் அவ்வளவாய் ஆவிக்குள்ளாகி அவன் ஜீவித்துக் கொண்டிருந்த பரிமாணத்திலிருந்து வெளியேறி அங்கே முகமுகமாய் பற்றி எறிந்த புதருக்குள் முன்பாக நின்று தேவனிடத்தில் நேரடியாக பேசிக் கொண்டிருந்தான். அவர், உன் கால்களில் இருக்கிற பாதரட்சியை கழற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார். அந்த இடத்தை விட்டு மோசே போன போது என்ன சம்பவித்தது, என்ன நடந்தது, இதெல்லாம் என்ன என்று மோசே சிந்தித்திருப்பான் என்று நான் யூகிக்கிறேன். அவர், நீ எகிப்துக்கு போ, நான் உன்னுடனே கூட இருப்பேன் என்றார். அவன், அது தத்துருவமாய் இருக்கிறது, நான் போகத்தான் வேண்டும் என்றார். அவன் தன் மனைவியையும் குழந்தையையும் அழைத்துக் கொண்டு கோலை கையில் எடுத்துக்கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்கும்படியாய் எகிப்தை நோக்கி சென்றான். புரிகின்றதா? தேவன் தாமே தீர்க்கதரிசிகளின் மூலமாக பேசுகிறார். பாருங்கள், பேசுகிறது தீர்க்கதரிசிகள் அல்ல, அது முற்றிலுமாய் தேவனே பேசுகிறதா இருக்கிறது. ஏனென்றால் தீர்க்கதரிசிகள் அவர்களாகவே இவைகளை கூறியிருக்க மாட்டார்கள். எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார் என்று ஏசாயா கூறுகிறான். பாருங்கள், எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? இளங்கிளையை போல் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அப்படி இருந்தும் நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நாம் அந்த காலத்திலேயே அங்கேயே குணமாகிறோம். இங்கே ஏசாயா கிறிஸ்து வருவதற்கு சுமார் 800 வருடங்களுக்கு முன்னதாகவே குணமாகிறோம் என்கிறான். புரிகின்றதா? அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். கடந்த காலம், அப்போதே குணமாகிறோம். ஓ என்ன, ஓ எப்படியாய் தேவனுடைய வார்த்தை அவ்வளவு பரிபூர்ணமாயிருக்கிறது! நண்பர்களே, அதில் நம்பிக்கை வையுங்கள். அது ஒன்று மாத்திரமே உங்களை ரட்சிக்க முடியும். மற்றெல்லா வார்த்தைகளும் அது எவ்வளவு நன்றாக பொருத்தப்பட்டிருந்தாலும் சரி, அது யாரிடத்திலிருந்து வந்திருந்தாலும் சரி, அது எந்த ஸ்தாபனத்திலிருந்து வந்திருந்தாலும் சரி, அல்லது அந்த மனிதன் எவ்வளவு தான் சமர்த்தனா இருந்தாலும் சரி, எனக்கு அக்கறை இல்லை. தேவனுடைய வார்த்தைக்கு முரணா இருந்தால் அவைகள் முற்றிலுமாக தள்ளப்பட வேண்டும். அதற்கான வேத வசனத்தை குறித்துக் கொள்ள வேண்டுமா? கலாத்தியர் 1:8, புரிகின்றதா? பவுல் கூறுகிறான், நாங்களோ அல்லது வானத்திலிருந்து வந்ததான ஒரு தூதனாவது நீங்கள் கேள்விப்பட்டது அல்லாத வேறொரு காரியத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாயிருக்க கடவன். வேறு வார்த்தைகளில் கூறினால், ஒரு பிரகாசமான பளபளக்கும் தூதன் வந்து நின்றால், அகனே, இந்நாட்களில் அது ஒரு கண்ணியாயிருக்கும் இல்லையா? ஒரு பளபளக்கும் தூதன் அங்கே வந்து நின்று வார்த்தைக்கு முரணான காரியங்களை கூறினால் சாத்தானை அப்பாலே போய் என்று கூறுங்கள். அது சரியே. அவன் ஒரு பேராயராய் இருந்தாலும் சரி, அல்லது அவன் வேறு என்னவாய் இருந்தாலும் சரி, வார்த்தைக்கு வார்த்தை அவன் சரியாக அப்படியே வேதத்தை பேசவில்லை என்றால் அவனை ஒருபோது நம்ப வேண்டாம். அவனை நன்றாய் கவனிக்க வேண்டும். வேதத்தோடு உங்களை கொண்டு போய் விடுவான். அவன் உங்களை ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு கொண்டு போய் அங்கேயே உங்களை சிக்கலில் மாட்டி வைத்து விடுவான். வேதம் ஒரு காரியத்தை கூற அவன் அதை தள்ளும் போது அங்கேயே அவனை நன்றாய் கவனியுங்கள். பாருங்கள், ஆண்டவிடமாகத்தான் அவன் ஏவாளனம் செய்தான். அவன் அங்கே வந்து எல்லா காரியங்களையும் சரியாக அப்படியே கூறினான். தேவன் அதை சொன்னார், அது சரிதான், ஆமேன், நாம் சேர்ந்து அதை விசுவாசிப்போம் என்றான். தேவன் இவ்விதம் கூறியிருக்கிறார், ஆமேன், நாம் சேர்ந்ததை விசுவாசிப்போம். தேவன் அதை சொன்னார், நாம் அதை விசுவாசிக்கிறோம், ஆமேன், நிச்சயமாக. ஆனால் தேவன் சொன்னார், நாங்கள் சாகவே சாவோம், அவர் அபிதம் செய்ய மாட்டார் என்று அவன் கூறவில்லை. ஓ, அதுவா? உங்களுக்கு தெரியும் அவர் ஒரு நல்ல தேவன். ஆனால் நிச்சயமாக, ஓ என்ன, அங்கேதான் விஷயம். அவன் அந்த விதமாக வஞ்சகமாயிருந்து கடைசி நாட்களில் கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிப்பான் என்று வேதமும் கூறுமானால், நண்பர்களே, இன்று நாம் எங்கே இருக்க வேண்டியவளாயிருக்கிறோம்? இந்த சிறிய ஞாயிறு பள்ளி பாடங்களை நம்முடைய இருதயங்களுக்கு நெருக்கமாய் கொண்டு போக வேண்டியதாயிருக்கிறது. நாம் மிகவுமாக கூர்ந்து கவனித்து இந்த காரியம் எவ்வளவு வஞ்சகமாய் இருக்கிறது என்று பார்க்க வேண்டியவளாயிருக்கிறோம். கவனியங்கள், நாம் வேறு எந்த மனிதனுடைய வார்த்தைக்கும் செவி கொடுக்க முடியாது, செவி கொடுக்க கூடாது. அவன் எவ்வளவு சாமர்த்தியம் உள்ளவனாய் இருந்தாலும், எவ்வளவு கல்வி கற்றிருந்தாலும் சரி, நாம் அதை குறித்து அக்கறை கொள்ள கூடாது. நீதிமொழிகளில் வேதம் நம்முடைய சுயபுத்தின் மேல் நாம் சார்ந்திருக்க கூடாது என்று கூறுகிறது. புரிகின்றதா? ஆனால் இங்கே இரண்டாம் ஆதிக்கத்தில் முதலாவது ஆதிக்கம் என்பது காணுதல், ருசி பார்த்தல், ஸ்பரிச உணர்வு, நுகர்தல், கேட்குதல் முதலான
உன்னுடைய புலன்களாய் இருக்கிறது, அது உன்னுடைய சரீரமாய் இருக்கிறது. நம்முடைய உள்ளான சரீரமாகிய ஆவியில் விவாதித்தல், சிந்தித்தல் முதலானவைகள் இரண்டாவது ஆதிக்கமாய் இருக்கிறது. அவை எல்லாவற்றையும் நாம் நிராகரிக்க வேண்டும். கொஞ்சம் பொறுங்கள். அவர் ஒரு நல்ல தேவனாய் இருப்பாரே ஆனால் என்று கூறி நாம் விவாதிக்க கூடாது. அவர் நல்ல தேவன் என்று இந்நாட்களில் அதிகமாக பேசப்பட்டு வருகிறது. அவர் அப்படி ஒரு நல்ல தேவனாய் இருப்பாரானால் அப்பொழுது நான் உத்தமமாய் இருந்து வேதத்தில் அந்த விதமாய் சரியாய் இருப்பதை என்னால் காண முடியவில்லை என்றாலும், நான் உத்தமமாய் இருந்தாலும் நான் ரட்சிக்கப்படுவேன் என்று நீங்கள் கூறலாம். நீங்கள் இழந்து போவீர்கள். நான் சபைக்கு போய் சரியான காரியங்கள் என்று நான் விசுவாசிக்கின்ற காரியங்களை செய்து சரி என்று நான் கருதுகின்ற காரியங்களை பற்றி கொண்டிருந்தால் ரட்சிக்கப்படுவேன் என்று கூறலாம். அப்படியா இருந்தும் இழந்து போய் விடுவீர்கள். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். புரிகின்றதா? நீங்கள் ரட்சிக்கப்பட முடியாது, நீங்கள் அதை இழந்து விடுவீர்கள். பார்த்தீர்களா? புரிகின்றதா? உள்ளான ஆளுகையுள்ள மனிதனாக இருக்க வேண்டும் அது. சகோதரன் பிரண்ணம், நான் அந்நிய பாஷைகளில் பேசுகிறேன். சகோதரன் பிரண்ணம், அந்நிய பாஷைகள் பேசுவதில் நமக்கு நம்பிக்கை இல்லையா? முற்றிலுமாக நம்பிக்கை இருக்கிறது. நான் கூச்சலிட்டேன், நீங்கள் இதை நம்புவதில்லையா? நம்புகிறேன் ஐயா. நான் ஒரு நல்ல கிறிஸ்தவ ஜீவம் செய்கிறேன், உங்களுக்கு இதில் நம்பிக்கை இல்லையா? நம்புகிறேன் ஐயா. ஆனால் அவையெல்லாம் இருந்தும் நீங்கள் ரட்சிக்கப்பட்டு விட்டீர்கள் என்று அர்த்தம் அல்ல. நீங்கள் ஒரு நல்ல நபர், சுத்தமுள்ளவர், நன்னடத்தை உள்ளவர், பரிசுத்தம் உள்ளவர், நல்ல நபர். அந்த விதமாகத்தான் இருந்தார்கள் அந்த ஆசாரியர்கள். மிகவும் மார்க்க பக்தி கொண்டவர்கள், அவ்வளவு பயபக்தியாக இருப்பார்கள். ஏனென்றால் ஒன்று தவறுமானால் அவர்கள் கல்லெறிந்து கொல்லப்படுவார்கள். தேவனுடைய வார்த்தையோடு விளையாடினவர்களுக்கு அபராதம் மரண தண்டனையா இருந்தது. நம்முடைய தேசத்திலும் கூட இன்றைக்குள்ள காரியங்கள் அதுவாகத்தான் இருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய மோசமான காரியங்கள் காணப்படுகிறதுக்கு காரணம் கடுமையான தண்டனைகள் இல்லாமல் இருப்பதே ஆகும். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுடைய மனைவியுடன் ஓடி போய் பிடிபட்டால் அவர்கள் இருவரும் பகிரங்கமாக ஜனங்கள் முன்னிலையில் கொண்டு வரப்பட்டு வீரியமற்றவர்களை ஆக்கி அவர்களை அனுப்ப வேண்டும். அது உண்மை. ஒரு மனிதன் வேக கட்டுப்பாட்டை மீறி வேகமாக போனால் அவனுக்கு குறைந்தபட்சம் 10 ஆண்டு சிறை தண்டனை வேண்டும். அது பார்க்க போனால் முன்கூட்டி ஆலோசித்து செய்யப்பட்ட கொலைக்கு சமமாகும். புரிகின்றதா? அந்த விதமான கடும் தண்டனைகளை அவர்களுக்கு விதித்தால் இக்குற்றங்கள் குறையும். ஆனால் நேர்மையற்ற அரசியல்வாதி யாராகிலும் அவன் சார்பில் பேசி அவன் சிறிது போதையில் இருந்தான், அவன் வேண்டுமென்றே செய்யவில்லை என்று கூறி அவனுக்கு விடுதலை வாங்கி கொடுத்து விடுகின்றனர். ஒரு மனிதனையும் அவன் மனைவியையும் அவனுடைய களங்கமற்ற குழந்தைகளையும் கொண்ட குடும்பத்தை விபத்தில் கொன்ற அந்த ரிக்கி மனிதன் தண்டனையின்றி தப்பிக் கொள்ளுகிறான். அதுதான் அரசியல், அதுதான் உலகம், அதுதான் பிசாஸ். ஒரு மனிதனோ அல்லது ஸ்திரீயோ விசாரத்தில் பிடிபட்டால் அவர்களை வெளியே கொண்டு போய் கல்லெறிந்து கொல்ல வேண்டும். அதுதான் அதன் முடிவு. புரிகின்றதா? ஓய்வு நாளன்று ஒருவன் விறகுகளை சுமந்து கொண்டு போவானையானால் அவனை வெளியே கொண்டு போய் கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும். அப்பொழுது அவர்கள் அதை விசுவாசித்தார்கள். ஆனால் இப்பொழுதோ அப்படிப்பட்ட தண்டனைகள் இந்நாட்களில் நமக்கு இல்லை. ஆனால் கிறிஸ்தவனே, இன்று காலையில் நான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் சபையே அந்த தேவனுடைய பிரமாணம் இப்பொழுது உங்கள் இருதயத்திற்குள் இருக்கிறது. புரிகின்றதா? அதை செய்ய வேண்டும் என்ற வாஞ்சை உன்னிடத்தில் இல்லை, அது இங்கே உள்ளாக இருக்கிறது. தேவனுடைய பிரமாணத்தை அவ்வளவு பரிபூர்ணமாக கை கொள்ள வேண்டும் என்று உங்களுக்கு விருப்பம். அது என்னவா இருந்தாலும் சரி, அவருடைய சித்தத்தையே செய்ய நீங்கள் விரும்புகிறீர்கள். தேவனுக்கு கதவண்டையில் ஒரு மிதியடி அவசியமாயிருந்து நீங்கள் அந்த மிதியடியாய் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்பினால் நீங்கள் மிதியடியாய் இருக்க அவ்வளவு சந்தோஷமாக இருப்பீர்கள். அது என்னவா இருந்தாலும் அக்கறை இல்லை, நீங்கள் மிதியடியாய் இருக்க விரும்புவீர்கள். புரிகின்றதா? என்னவெல்லாம் நீங்கள் செய்யும்படியாய் தேவன் விரும்புகிறாரோ அதைதான் நீங்கள் செய்ய விரும்புகிறீர்கள். என்னென்றால் அது தேவனாயிருக்கிறது. அங்கேதான் உங்களுடைய உண்மையான அசலான தத்துரூபமான தேவன் பெயருள்ள உங்கள் அன்பை உங்களால் உண்மையாகவே பார்க்க முடியும். ஏற்கனவே வேதத்தில் கூறப்பட்டவைகளை தவிர வேறு எதையாகிலும் ஒரு தூதன் பிரசங்கித்தாலும் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருப்பான் என்பதை இப்பொழுது நாம் கண்டறிந்தோம். ஒருவரும் அதை செய்யக்கூடாது, செய்ய முடியாது, அது வேதத்தில் கூறப்பட்ட வண்ணமாகவே இருக்க வேண்டும். மேலும் இதனுடன் எவனாகிலும் ஒரு வார்த்தையை கூட்டினாலும் அல்லது அதிலிருந்து ஒரு வார்த்தையை குறைத்தாலும் ஜீவ புத்தகத்திலிருந்து அவனுடைய பங்கை தேவன் எடுத்து போடுவார் என்று நாம் வெளிப்படுத்தல் 22:18-19 வாசிக்கிறோம். அது உண்மை. அவனோட ஊழியக்காரனாய் இருந்தாலும் அவன் யாராக இருந்தாலும் அவனுடைய பெயர் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டிருந்தாலும் தேவன் அவனுடைய பங்கை எடுத்து போடுவார். தேவன் சொன்னார், எவனாகிலும் அதனோடு ஒரு வார்த்தையை கூட்டினாலும் அல்லது ஒரு வார்த்தையை எடுத்து போட்டாலும் அவனுடைய பெயரை நான் கிறுக்கி போடுவேன் என்று. அந்த விதமாய்த்தான் தேவன் அவருடைய வார்த்தையை அவ்வளவு பிழையற்றதாய் வைத்திருக்கிறார். புரிகின்றதா? சபையோடு நீங்கள் கூட்டிக் கொள்ளலாம் அல்லது சபையிலிருந்து எடுத்து போடலாம், ஆனால் வார்த்தையோடு மட்டும் நீங்கள் ஒன்றையும் கூட்டவோ அல்லது குறைக்கவோ செய்யாதீர்கள். ஏனென்றால் தேவன் உங்கள் பெயரை ஜீவ புத்தகத்திலிருந்து எடுத்து போடுவார். அப்படி என்றால்
நீங்கள் அழிக்கப்பட்டீர்கள் என்றாகும். புரிகின்றதா? நீங்கள் அதனோடு கூட்டவும் கூடாது, அல்லது எடுத்து போடவும் கூடாது. காரியம் சரியாக அப்படியேதான். அதற்கு வியாக்கியானி யாரும் தேவையில்லை. ஏனென்றால் தேவன் தாமே வேதத்தை வியாக்கியானம் செய்கிறவர் என்று வேதம் கூறுகின்றது. தனிப்பட்ட வியாக்கியானம் அதற்கு கொடுக்க கூடாது என்று பேதுரு கூறுகிறான். சரிதானே? எல்லா வேத வாக்கியங்களும் தேவ ஆவியால் அருளப்பட்டு தேவ ஆவியால் ஒருங்கே பொருத்தப்பட்டிருக்கிறது. அந்த முழு வேதாகமும் இயேசு கிறிஸ்துவை பற்றின வெளிப்பாடாயிருக்கிறது. பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் அவருடைய வருகையை குறித்தும், அவர் வரும்போது என்ன செய்வார் என்றும், வர இருக்கின்ற காலங்களில் அவர் என்ன செய்வார் என்றும் முன்னுரைத்தது. ஆகவே அவை அவரை நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக ஆக்குகிறது. புரிகின்றதா? பவுல் அங்கே எபிரேயர் எழுதியுள்ளது போன்று அவர் தேவனாயிருக்கிறார். பழைய ஏற்பாட்டின் நேற்றைய இயேசு கிறிஸ்து, அவர் மாமிசத்தில் வெளிப்பட்ட இன்றைய இயேசு கிறிஸ்துவாயிருக்கிறார். அவர் வரப்போகின்ற ஆவியில் என்றென்றைக்குமாய் உள்ள இயேசு கிறிஸ்துவாயிருக்கிறார். பார்த்தீர்களா? புரிகின்றதா? நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். வார்த்தையானது அந்தந்த காலத்தில் என்ன செய்ய வேண்டும் என்று கூறியுள்ளதோ அதை செய்யும்படியாக அந்த வார்த்தையை ஜீவிக்க செய்ய அவர் என்றென்றைக்குமாய் ஜீவிக்கிறார். அவர் ஜீவனோடு இருக்கிறார். அவர் பழைய ஏற்பாட்டில் ஜீவனோடு இருந்தார், வெளிப்பட்டார். உங்களால் தாங்கிக் கொள்ள கூடுமானால் ஒரு சிறு காரியத்தை நீங்கள் காணும்படியாய் செய்ய நான் விரும்புகிறேன். கவனியுங்கள், நாம் விசுவாசிப்பது போன்று இயேசு எப்பொழுது பழைய ஏற்பாட்டில் வெளிப்பட்டார்? இங்கிருக்கின்ற போதகர்களே, நீங்கள் அதனோடு வாக்குவாதம் செய்யலாம். நீங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்யுங்கள். ஆனால் என்னுடைய கருத்துக்களை இங்கே நான் என் சபையாரிடத்தில் பேசுகிறேன். புரிகின்றதா? பழைய ஏற்பாட்டில் இயேசுவானவர் மெல்கிசேதேக்கு என்ற நபரில் தியோபெனி வார்த்தையின் சரீரத்தில் வெளிப்பட்டார் என்பதாகும். அது ஒரு ஆசாரியத்துவத்தில் அல்ல, ஆனால் ஒரு நபராய் மனிதனாய் வெளிப்பட்டார். புரிகின்றதா? ஏனென்றால் இந்த மனிதனானவன் இன்னும் பிறக்கவில்லை, ஆனால் அவன் ஒரு தியோபெனியாக வார்த்தை சரீரத்தில் இருந்தார். ஆகவே அவருக்கு தகப்பனும் இல்லை, தாயும் இல்லை. அவர் தேவன் தாமே அவிதமாக வந்தார். அவர் சாலேமின் ராஜா என்று அழைக்கப்பட்ட மனித ரூபத்தில் அவர் வெளிப்பட்டார். அதற்கு சமாதானத்தின் ராஜா என்றும் நீதியின் ராஜா என்றும் அர்த்தமாம். புரிகின்றதா? அவர் மெல்கிசேதேக்காக இருந்தார். அவருக்கு தகப்பனும் இல்லை, தாயும் இல்லாமல் நாட்களின் துவக்கமும் ஜீவனும் முடிவும் இல்லாதவராயிருந்தார். பாருங்கள், அவர் வார்த்தையின் சரீரமாகிய தியோபெனியில் ஒரு மனித ரூபத்தில் வந்த இயேசுவாயிருந்தார். உங்களால் அதை தாங்கிக் கொள்ள முடிகின்றதா? சரி, அதற்கு பின்னரே அவர் கன்னி மரியாரிடத்தில் இயேசு கிறிஸ்து என்ற நபரில் மனித மாம்சமாக பிறந்து நமது மத்தியில் வாசம் செய்தார். அவர் மாம்ச ரூபத்தில் வந்தார். அப்படி வந்தால்தான் அவரால் மரிக்க முடியும், திரும்பி பரலோகத்துக்கு போய்விட்டார். இப்பொழுது இந்த கடைசி நாட்களில் மீண்டும் தம்மை பரிபூர்ணமாக மாம்சத்தில் வெளிப்படுத்த போவதாக அவர் வாக்களித்திருக்கிறார். புரிகின்றதா? சோதோமை நாட்கள் நடந்தது போலவே மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலும் அப்படியே நடக்கும். இப்பொழுது சோதோமை நோக்கி அது என்ன விதமான நிலைமையில் இருந்தது என்றும், என்ன சம்பவித்தது என்றும் பாருங்கள். இன்றைக்கு அவருடைய சபையின் மத்தியிலே இயேசு கிறிஸ்து சரீர பிரகாரமாக வெளிப்பட்டார். பாருங்கள், வெளிப்பட்டு அதே காரியங்களை செய்து அதே கிரியைகளை செய்து அவர் எப்பொழுது செய்கின்ற அதே காரியங்களை செய்கிறார். அவர் நித்தியமானவராய் இருக்கிறார். புரிகின்றதா? இன்றைக்கு அவர் பூமியின் மேல் தம்மை மனித சரீரங்களில், அவர் அழைத்ததான நம்முடைய மனித சரீரங்களில் வெளிப்பட்டு, பூர்வ காலங்களிலும் அவர் மாம்சத்தில் வெளிப்பட்ட நேரத்திலும் செய்த அதே கிரியைகளை சரியாக அப்படியே செய்கிறார். இன்றைக்கும் அதே காரியங்களை செய்கிறார். ஏனென்றால் பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகவகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவிழம் போற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் திருமணம் பெற்றுகிறார். புரிகின்றதா? புறஜாதி உலகத்தின் முடிவு சோதோமின் அழிவுக்கு முன்னர் இருந்த நிலையில் தேவன் மனித மாம்சத்தில் வெளிப்பட்டார். தேவன் இந்த கடைசி நாட்களில் வெளிப்படுத்தப்படுகிறார். உங்களாவது புரிந்து கொள்ள முடிகின்றதா? மூன்று வெளிப்படுதல்கள் இருக்கின்றன. இப்பொழுது அடுத்து சம்பவிக்க இருக்கின்ற காரியம் என்னவென்றால், கர்த்தராக இயேசுவின் சரீர பிரகாரமான வருகையின் போது எல்லா காரியங்களும் இயேசு கிறிஸ்துவாகிய அந்த ஒரு நபருக்குள் மனவாட்டியும் சரீரமாக ஒன்று கூடப்படுகின்றதே ஆகும். அவருடைய மும்முறை வருகைகள், அவர் பூமியின் மேல் வந்தபோது கொல்லப்பட்டார், சிலுவையில் அறையப்பட்டார்,
உயிரோடு எழுப்பப்பட்டார். ஸ்ரீயாகிய அவருடைய மனவாட்டி ஆகிய அவருடைய சரீரத்தின் ரூபத்தில் தம்மை தாமே வெளிப்படுத்தி காட்டினார். உங்களுக்கு புரிகின்றதா? அவருடைய சரீரத்தின் பகுதியாய் அவர் இருக்கிறார். ஸ்ரீயும் மனிதனும் அவ்வளவு நெருக்கமாக இருந்து ஏறக்குறைய அவர்கள் இருவரும் ஒருவராகவே ஆகிவிடுகின்றனர். எப்படி இருந்தாலும் அவர்கள் அப்படித்தான் ஆக வேண்டும். அங்கே அவர்கள் இருக்கிறார்கள் பாருங்கள், அவர்கள் சரியாக அப்படியே வெளிப்பட்டிருக்கின்றனர். அவனுடைய ஒரு பாகமாக அவள் இருக்கிறாள் என்றால் அவனில் இருந்து அவள் எடுக்கப்பட்டிருக்கிறாள். இன்றைக்கு மனவாட்டியானவள் கிறிஸ்துவின் சரீரத்திலிருந்து எடுக்கப்பட்டவளாய் இருக்கிறாள். அதாவது இந்த நாளில் என்ன செய்யும் என்று கூறப்பட்டுள்ளபடியே சரியாக அப்படியே அவரை போன்றே மனவாட்டியும் ராணியும் கிரியை செய்கிறாள், ராஜாவும் ராணியும். இப்பொழுது நமக்கு நேரமாகிக் கொண்டே போகிறது, ஆகவே வேகமாக நாம் முடிப்போம். சரி, வேதாகமம் முழுவதுமே இயேசு கிறிஸ்துவின் பரிபூர்ண வெளிப்படுத்தலா இருந்து கொண்டு ஒவ்வொரு காலத்திலும் அவர் தம்மை தாமே வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். லூத்தர் நாட்களில் அவர் தம்மை தாமே ஒரு அஸ்திவாரமாக, சபையாக, பாதமாக, கால்களாக வெளிப்படுத்தி காட்டினார். நேபுகாத்நேச்சார் ராஜாவின் காலத்தில் செய்தது போன்று அவர் எப்படி ஒரு சொப்பனம் கண்டான் என்றும் தலையிலிருந்து இறங்கி வந்தது என்பது உங்களுக்கு நினைவு இருக்கின்றதா? பார்த்தீங்களா? இப்பொழுது அவர் பாதத்திலிருந்து எழும்பி வருகின்றார். புரிகின்றதா? பாபிலோனிய ராஜ்யத்தில் அவர் அந்த எல்லா பழைய ஏற்பாட்டை சேர்ந்தவர்களையும் காண்பித்தார். அவர் தலையிலிருந்து இறங்கி ஏணியின் அடிப்படையில் அவர் மாம்சமாக ஆகும் அந்த நிலை மட்டுமாக வந்தார். இப்பொழுது இங்கே புதிய ஏற்பாட்டில் அவர் தம்மை மறுபடியுமாய் மேலே எழும்பி தலைபாகத்திற்கு பொன்னான தலைக்கு முடிசூட்டும்படியாக போகிறார். பார்த்தீர்களா? உங்களுக்கு புரிகின்றதா? பாருங்கள், ஆதியிலே தேவன் இருந்தார். அவர் தீர்க்கதரிசிகள் முதலானோர்கள் மூலமாய் துவங்கி மாட்டு தொழுவத்தில் குழந்தையாக ஏணியின் அடித்தளத்துக்கு தேவன் தாமாய் மாம்சமாக வரும் வரைக்கும் இறங்கி வந்தார். அப்படியாய் அவர் வந்தபோது வெறுக்கப்பட்டார், புறக்கணிக்கப்பட்டார், நிந்திக்கப்பட்டார், ஒரு கெட்ட பெயர் முதலானவர்களை பெற்றுக் கொண்டார். அதற்கு பின்னர் அவர் எழும்பு துவங்கினார். பாருங்கள், பாதத்திலிருந்து அவர் சபையை, மனவாட்டியை கட்டி எடுப்பு துவங்கி இப்பொழுது தலைகள் மட்டும் வந்து கொண்டிருக்கிறார். அங்கே எல்லாம் ஒன்றாக இணைந்து இயேசு கிறிஸ்துவின் மகத்தான மறுரூபமாக்கப்பட்ட ஒரு சரீரமாக ஆகுகிறது. தேவன் ஒவ்வொரு காலத்திலும் அந்த காலத்துக்கு வாக்களிக்கப்பட்ட அவருடைய வார்த்தையின் மூலமாக வெளிப்படுத்தப்படுகிறார். இந்த கடைசி வார்த்தைகளை கூறி முடிக்கையிலே இன்றைக்குள்ளதான அவருடைய வாக்கு தத்தங்களில் சிலவற்றை பார்ப்போம். இப்பொழுது சாயங்கால நேர வெளிச்சத்தில் தேவன் தம்மை வெளிப்படுத்துகின்றார். இப்பொழுது நாம் அவைகளை பார்ப்போம். ஒரு சில வேத வார்த்தைகளை நான் குறித்து வைத்துள்ளேன். இந்த தாளில் எத்தனை வேத வார்த்தைகள் குறிப்பிடப்பட்டுள்ளது என்பதை நீங்கள் பார்க்கலாம். ஆனால் 12 மணிக்கு இன்னும் நமக்கு 15 நிமிடங்கள் தான் இருக்கிறது. நான் போக வேண்டும். இன்று காலையில் பிரசங்கம் செய்தும் தொண்டை கரகரப்பாகவில்லை. சில சமயங்களில் இங்கு இருக்கின்ற இந்த குளிர் சாதனங்கள் என் தொண்டையை கரகரப்பாக்குகிறது. எனவே சகோதரன் நெவிலுக்கு வேறு ஒன்றும் இல்லை என்றால் இன்றிரவுக்கு உங்களுக்கு வேறு ஒன்றும் இல்லையா? ஒரு சிகரெட் பாக்கெட்டை நான் காட்டில் போய்கொண்டிருக்கும் போது எடுத்தேன். அந்த சிகரெட் பாக்கெட்டில் இருந்து நான் ஒரு செய்தியை இன்றிரவிற்காக கத்திற்கு சுத்தமானால் வைத்திருக்கிறேன். புரிகின்றதா? ஆக இந்த வேத வாக்கியங்களை நான் இங்கே எழுதி வைத்திருக்கிறேன். நேரமாகி விட்டபடியால் நான் பேச விரும்பவில்லை. ஏனென்றால் நீங்கள் சீக்கிரமாய் போக வேண்டும். ஒரு சிகரெட் பாக்கெட் பேசுகின்றது. நான் காட்டில் போய்கொண்டிருக்கும் போது அங்கே ஒரு சிகரெட் பாக்கெட் தரையில் இருந்தது. நான் அதை கடந்து போய்விட்டேன். யாரோ நமக்கு முன்பாக போயிருக்கிறார்கள் என்று நினைத்தேன். அந்த சமயத்தில் ஏதோ என்னிடம், திரும்பி போய் அதை எடு என்றது. சிகரெட் பாக்கெட்டை நான் எடுப்பதா? நான் மாட்டேன் என்று நான் நினைத்தேன். ஏதோ இருடம், திரும்பி போய் அந்த சிகரெட் பாக்கெட்டை எடு என்று. நான் திரும்பி போய் அங்கே இருந்த அந்த காலி சிகரெட் பாக்கெட்டை எடுத்தேன். நான் ஏதோ காரியத்தை அதில் கண்டேன். கர்த்தருக்கு சித்தமானால் இன்றிரவு நான் அதை குறித்து உங்களுக்கு கூறுகிறேன். சரிதானே? இப்பொழுது நாம் ஒரு சில நிமிஷங்களுக்கு சாயங்கால வெளிச்சங்களை குறித்து பேச போகிறோம். காலங்களின் முடிவில் ஒரு சமயம் வரும். அப்பொழுது சூரியன் வெளிக்கிளம்பி வந்து அங்கே ஒரு சாயங்கால வெளிச்சம் உண்டாயிருக்கும் என்று வேதம் முன்னறிவிக்கிறது. நம் எல்லாருக்கும் அது தெரிந்ததே இல்லையா? கர்த்தராகிய இயேசுவிடமிருந்து இன்றைக்கு நமக்கு வந்துள்ள நமது செய்தியை நன்றாக அறிந்த நம் அனைவரும் ஒரு சாயங்கால வெளிச்சம் உண்டாயிருக்கும் என்று நாம் யாவரும் விசுவாசிக்கிறோம். நிச்சயமாக இந்த சாயங்கால வெளிச்சம் இயேசு கிறிஸ்து தாமே வெளிப்பட்டு இங்கேயோ அல்லது வானங்களிலோ தமது மனவாட்டியை எடுத்துக்கொண்டு போகும்போது சாயங்கால வெளிச்சம் உண்டாயிருக்கும். அதற்கு பின்னரே 1000 வருட அரசாட்சி துவங்கும். ஆனால் நமக்கோ இதுவரை மனித வர்க்கத்துக்கு முன்பாக வைக்கப்பட்டிருந்ததான ஒரு பயங்கரமான நேரத்தை நாம்
கடக்க வேண்டியவளாயிருக்கிறோம். நாம் எல்லாருமாக வேலையில் இருந்து சற்று விடுமுறை எடுத்துக்கொண்டு சில நாட்கள் செலவழித்து எங்காவது ஒரு இடத்தில் ஒருமித்து கூடி இந்த கடைசி நாட்களில் சம்பவிக்க இருக்கின்ற அந்த வாதைகளை குறித்து பேசக்கூடிய ஒரு வேளையை நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். கர்த்தர் அது மட்டுமா எனக்கு ஆசை கொடுத்து அதை செய்யும்படியா என்னை ஊக்குவிப்பாரானால் 2-3 வாரங்கள் ஒருமித்து கூடி அந்த வாதைகளை குறித்து பேச எத்தனித்துள்ளேன். அவை கலந்த விதமாய் பூமியின் மேல் வரும் என்றும் அந்த இடி முழுக்கங்களை குறித்து நாம் பார்க்கலாம். அப்பொழுது அந்த மனிதனும் அந்த ஜனங்களும் அதை குறித்து என்ன கருத்தை கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்ளலாம். அது நிச்சயமாக நிறைவேறும். பாருங்கள், அந்த மகத்தான ஆகாய வழியிலிருந்து வெளிவந்ததான இடி முழக்கங்கள் எதை வெளிப்படுத்தின என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். அதன் அர்த்தம் என்னவென்று எனக்கு தெரியும் என்று உங்கள் யாவருக்கும் நிச்சயமாய் தெரியும். பாருங்கள், ஆனால் அதற்கான வேலை வருமட்டாய் நாம் காத்திருப்போம். பாருங்கள், அப்பொழுது அது காலத்துக்கு ஏற்றவாறு இருக்கும். எனவே இப்பொழுது நாம் இங்கே எழுதியுள்ள சில வேத வசனங்களை வாசிக்க போகின்றோம். சாயங்கால வெளிச்சம் வரும்போது அந்த வெளிச்சமானது காலை நேரத்தில் இருந்த அந்த வெளிச்சமாகவே அது இருந்தாக வேண்டும். ஏனென்றால் காலையில் ஒரு சூரியனும் மத்தியானத்தில் இன்னொரு சூரியனும் என்பது கிடையாது, அதே சூரியன் தான். மத்தியான நேரத்தில் காணப்பட்ட அதே சூரியன் தான் காலை நேரத்தில் இருந்தது, சாயங்காலத்தில் இருந்த அதே சூரியன் காலை நேரத்தில் இருந்தது. அந்த வேளையின் மத்தியில் இருந்த அந்த நாள் ஒருவேளை பிரகாசமும் ஒருவேளை மாப்புமாயிருக்கும். அது பகலுமல்ல இரவுமல்ல, அதற்கு மத்தியிலான நேரமாயிருக்கும் என்று கூறுகிறது. பாருங்கள், அதுதான் சரீரம் உருவாகுதலாகும். பாதத்திலிருந்து எழும்பி வருகின்றது. அவர் இங்கே பூமியில் இருந்த போது அவர் குமாரனாய் வெளிச்சமாயிருந்தார். பின்னர் அவர் கொல்லப்பட்டார். சபையானது அவருடைய ஸ்தானத்தை எடுத்துக்கொண்டது. பின்னர் இரத்த சாட்சிகள் இருண்ட காலத்தின் ஊடாக தொடர்ந்து போய் அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டு வெளிகிளம்பி வருகின்றது. அப்படியானால் பார்வை எங்கிருந்து வந்தது? தலையின் மேல் பாகத்திலிருந்து வந்தது. நேபுகாத்நேச்சார் கண்ட அந்த தரிசனத்தை பார்த்தீர்களா? ரத்தமானது புறஜாதியாருக்காக சிந்தப்பட்டு ஒரு பரிகாரம் ஏற்படுவதற்கு முன்னதாக இருந்த புறஜாதியாரின் காலம் துவங்கி அவர் தலையிலிருந்து கீழ் நோக்கி வருகின்றதை பாருங்கள். அவர்கள் உள்ளே கொண்டு வரப்பட்ட வேறு மதஸ்தினராவர். ஆனால் அது தொடர்ந்து கீழ் நோக்கி கீழ் நோக்கி கீழ் நோக்கி பாவனையில் பாருங்கள் அதை கீழே கொண்டு வந்தார். அதற்கு பின்னர் திரும்பி வர துவங்கினது. சபையானது பாதத்திலிருந்து எழும்பி மேலே செல்ல துவங்கினது. இப்பொழுது அது தலையின் காலத்தில் வந்திருக்கிறது. இப்பொழுது வெளிச்சத்தை கவனியுங்கள். உங்களுடைய கைகளை கொண்டு உங்களால் பார்க்க முடியாது, இருப்பினும் கைகள் உங்கள் சரீரத்தின் ஒரு அவயவம் தான். உங்களுடைய காதுகளை கொண்டு உங்களால் பார்க்க முடியாது, இருப்பினும் காதால் கேட்க முடியும். மூக்கினால் உங்களால் பார்க்க முடியாது, இருப்பினும் அதனால் நுகர முடியும். உதடுகளை கொண்டு உங்களால் பார்க்க முடியாது, ஆனாலும் அதை கொண்டு பேச முடியும். பாருங்கள், அதுதான் பெந்தெகோஸ்தின் காலம். ஆனால் இப்பொழுதோ கண்ணின் காலத்தில் காணுதலில் இருக்கிறது. புரிகின்றதா? கண்களுக்கு அப்பால் மேலாக அசையும் எந்த அங்கமும் கிடையாது. அது சரிதானே? அடுத்தாற் போல் உள்ளது புத்தி நுட்பம். அது வேறு ஒன்றுமல்ல, கிறிஸ்துவே. அவரே முழு சரீரத்தையும் ஆளுகை செய்கிறார். கண்களுக்கு அப்பால் அசைகின்ற அங்கம் எதுவும் இல்லை. புரிகின்றதா? மற்றெல்லாமும் அசைந்தது. பாருங்கள், உங்கள் பாதங்களை அசைக்கலாம், உங்கள் கால்களின் தசைகளை அசைக்கலாம், எல்லாவற்றையும் அசைக்கலாம். உங்களுடைய காதுகள் அசையும், உங்களுடைய மூக்கு, உங்களுடைய உதடுகள் முதலானவைகள் அசையும். ஆனால் உங்களுடைய கண்களுக்கு மேலாக ஒன்றும் அசைவதில்லை. அதன் காரணமாகத்தான் மனிதனுக்கு வழுக்குத்தலை வழுகிறது என்று கருதுகிறார்கள். காரணம் பாருங்கள், மண்டையில் இருக்கும் தலைமயிர்களுக்கு அவைகள் விருத்தியாக எந்தவித சரீர அப்பியாசங்களும் அதற்கு கிடையாது. புரிகின்றதா? ரத்தத்தை அங்கே கொண்டு போகத்தக்கதாக அங்கு மேலாக ஒன்றும் மெத்தை போன்ற ஏதும் கிடையாது. அழுத்தத்தால் ரத்தத்தை அங்கே மேலே தள்ள முடியாது. பாருங்கள், ரத்தம் மேலாக போகாது. நிச்சயமாக தலைமயிர் ரத்தத்தை கொண்டே உயிர் வாழ்கிறது. கண்களுக்கு மேலாக உள்ள பாகத்தை அசைக்க முடியாது என்று நாம் கண்டறிந்தோம். இப்பொழுது நாம் கண்டறிவோம், வெளிச்சம் உண்டாகும் மத்தியான நேரத்திலா? இல்லை, சாயங்கால நேரத்தில். வெளிச்சம் எதற்காக அனுப்பப்பட்டது? நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் என்பதை காண்பதற்காகவும் அங்கும் இங்கும் செல்வதற்கும். அது சரிதானே? எங்கே இருக்கிறீர்கள் என்று பாருங்கள். சாயங்கால நேரத்தில் வெளிச்சம் உண்டாகும். இப்பொழுது நாம் இதை எடுத்து மல்கியா 4 ஒப்பிட்டு பார்ப்போம். சாயங்கால நேரத்தில் மீண்டுமாய் வெளிச்சம் உண்டாயிருக்கும் என்று அவர் வாக்களித்திருக்கிறார். பாருங்கள், இதோ நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன். நான் வந்து பூமியை சங்காரத்தால் அடிக்காதபடிக்கு அவன் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் பிள்ளைகளுடைய இருதயத்தை பிதாக்களிடத்துக்கும் திருப்புவான். அது சரிதானே? இப்பொழுது நாம் பரிசுத்த லூக்கா 17:30 எடுத்துக்கொண்டு இயேசு தீர்க்க தரிசனமா என்ன கூறியுள்ளார் என்பதை கவனியுங்கள். சோதோமின் நாட்களில் நடந்தது போலவே
மனுஷகுமாரன் வெளிப்படும் நாட்களிலும் நடக்கும் என்பதே நினைவிருக்கட்டும். மனுஷகுமாரன் வெளிப்படுத்தப்படும் நாட்களில் இது சம்பவிக்க வேண்டியது. மனுஷகுமாரன் வெளிப்படுத்தப்படுதல். சோதோம் எரிக்கப்படுவதற்கு முன்னர் மனுஷகுமாரன் மறைமுகமாக சிறிது நேரம் வெளிப்படுத்தப்பட்டார். இப்பொழுது அங்கே வந்த அந்த மனிதன் ஏலோயிம், அது தேவன், ஏசுவும் தேவனாயிருக்கிறார். விசாரணை நியாய தீர்ப்பில் ஆபிரகாமுடன் பேசுவதற்காக தேவன் மறைமுகமாக சரியாக அங்கே சிறிது நேரம் வெளிப்படுத்தப்பட்டார். சற்று நேரத்துக்கு மனுஷகுமாரன் வெளிப்படுத்தப்பட்டார். மனுஷகுமாரன் ஏலோஹிம். சபையே, உங்களுக்கு அது புரிகின்றதா? மனுஷகுமாரன் ஏலோஹிம் சிறிது நேரத்துக்கு வெளிப்படுத்தப்பட்டார். ஏனென்றால் அடுத்த நாள் காலையிலே சோதோம் எரிக்கப்பட்டது. எப்போது? சூரியன் மீண்டும் உதயமாவதற்கு முன்பாகவே. ஆகவே அங்கே எந்த சாபனமும் இருக்க முடியாது. இப்பொழுது நடந்து கொண்டிருப்பதை காட்டிலும் முன்னேற்றம் எதுவும் இருக்க போவதும் இல்லை. ஏனென்றால் மீண்டும் காலை உதயமாவதற்கு முன்பாக அவள் எரிந்து விடுவாள். தேசத்தினூடாக எழுப்புதல் முடிந்து விட்டது. இனிமேல் எழுப்புதல்கள், மகத்தான எழுப்புதல்கள் இருக்க போவதில்லை. இத்தேசம் அதனை பெறவே பெறாது. ஒரு கால் உங்களுக்கு ஒரு அறிவாளிகள் கூட்டம் இருக்கலாம், ஆனால் நான் குறிப்பிடுவது ஒரு ஆவிக்குரிய எழுப்புதலை. அதையெல்லாம் நாம் கண்டிருக்கிறோம். இது உங்களுக்கு புரிகின்றது நினைக்கிறேன். நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே நான் அவிடமாக அதை கூறுகிறேன். புரிகின்றதா? அதெல்லாம் முடிந்து விட்டது. சற்று நேரத்துக்கு முன்னர் ஒரு அருமையான ஊழியக்காரனிடம், சகோதரன் பிரணாம், கர்த்தருடைய சந்தோஷம் மட்டுமே இதற்குள்ளாக இருக்க கூடுமானால் என்று கூறினார். நான் சொன்னேன், மகனே, எழுப்புதல் முடிந்து விட்டதே என்றேன். பார்த்தீர்களா? கப்பலுக்கு நங்கூரம் போடப்பட்டு விட்டது. பயங்கரமான மகத்தான அலைகள் இங்கே நமக்கு முன்பாக இருக்கிறது. ஆனால் அந்த அலைகளுக்கு அப்பால் நாம் கரையை நெருங்குகிறோம் என்று நமக்கு தெரியும். நாம் கரையை நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். நிலையாயிருங்கள், வார்த்தையில் நிலைத்திருங்கள், வார்த்தையில் நில்லுங்கள். உங்களுக்கு எப்படிப்பட்ட உணர்ச்சி தோன்றினாலும் சரி, வேறென்ன காரியமாய் இருந்தாலும் சரி, வார்த்தையோடு தரித்து நில்லுங்கள். அது நிலைத்திருக்கட்டும். இந்த மகத்தான பழைய மேகங்கள் நம்மை சூழ்ந்திருக்க, புயல் வந்து கொண்டிருக்க, அணுகுண்டு மற்ற எல்லா காரியங்களையும் குறித்து பேசிக் கொண்டிருப்பது முதலானவைகளை நாம் காண்கிறோம். ஆனால் நம்முடைய நங்கூரமோ நேராக வார்த்தையில் இருக்கிறது. அவைகள் உண்டாயிருக்கும் என்று தேவன் கூறியுள்ளார். அவை ஒவ்வொன்றையும் நாம் கடந்து போவோம். ஆம், நாம் நேராக அதன் மேல் ஏறி உச்சியை கடந்து செல்வோம். ஆம், நிச்சயமாக அவைகளால் நம்மை அமிழ்த்தி போட முடியாது, அவைகளால் நம்மை மூழ்கடிக்க முடியாது. நீங்கள் எங்களை கல்லறையில் போடுங்கள், நாங்கள் மீண்டுமாய் வெளியே வருவோம். அதெல்லாம் அவ்வளவுதான். அவைகளை அங்கே அடக்கி வைக்க உலகத்தில் எந்த ஒரு வழியும் இல்லை. அவைகள் ஒவ்வொன்றையும் நாம் ஏறி கடந்து செல்வோம். ஏனென்றால் நம்முடைய தலைமை தளபதியானவர் அக்கறையிலிருந்து நம்மை அழைக்கிறார். நாம் ஏசுவில் நங்கூரமிடப்பட்டுள்ளோம். வாழ்க்கையில் ஏற்படும் புயல்களை தைரியமாய் மேற்கொள்வேன். நான் ஏசுவில் நங்கூரமிடப்பட்டுள்ளேன். எந்த காற்றுக்கோ அல்லது அலைக்கோ நான் அஞ்சினேன். அது என்னவா இருந்தாலும் அது வரட்டும். என்ன வந்தாலும், என்னவா இருந்தாலும், ஆனால் ஒரு வித்தியாசத்தையும் ஏற்படுத்தாது. நாம் அங்கேயே இயேசுவுக்குள் நங்கூரமிடப்பட்டுள்ளோம். நான் ஜீவித்தால் தேவனுடைய மகிமைக்காகவே நான் ஜீவிப்பேன். நான் மறித்தால் தேவனுடைய மகிமைக்காகவே நான் மறிப்பேன். தேவனுடைய மகிமைக்காக செய்வதையே நான் செய்ய விரும்புகிறேன். அவையெல்லாம் முடிந்த பிறகு அதற்கு மேல் எனக்கு இங்கு இருக்க விருப்பம் இல்லை. அவர் எனக்காக கிரயம் கொடுத்து வாங்கின பரிசு எங்கே இருக்கின்றதோ அங்கே போகவே நான் விரும்புகிறேன். நான் சம்பாதித்தது அல்ல, ஆனால் எனக்காக கிரயம் கொடுத்து அவர் வாங்கினதும் அவருடைய கிருபையினால் அவர் எனக்கு கொடுத்ததுமான பரிசு. ஆக சாயங்கால வெளிச்சம் இங்கு இருக்கிறதை நாம் காண்கிறோம். அந்த வெளிச்சத்தில் அங்கும் இங்கும் எப்படி நடந்து போவது என்பதை காண்பதற்கு உங்களுக்கு கண்கள் இல்லாமல் இருந்தால் அந்த வெளிச்சத்தை பெற்றிருப்பதால் அது உங்களுக்கு என்ன நன்மையை செய்யக்கூடும்? சாயங்கால வெளிச்சம் என்றால் என்ன? ஏதோ காரியத்தை வெளிப்படுத்தி காட்டவே வெளிச்சம் வருகின்றது. அது சரிதானே? இங்கே ஏதோ இருக்கிறது, நீங்கள் அதை தொட்டு பார்த்து உணர்கிறீர்கள். ஆனால் இருளில் அது என்னவென்று உங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அப்பொழுது விளக்கு போடுகிறீர்கள். அந்த பொருள் என்னவென்று அந்த வெளிச்சம் வெளிப்படுத்துகின்றது. மல்கியா 4 என்ன செய்ய போகிறது பாருங்கள். அதே காரியத்தை செய்ய போகிறது. 7 முத்திரைகளின் வெளிப்படுத்தல், அது என்ன செய்ய போகிறது? ஸ்தாபனங்கள் எல்லாம் அதில் தான் சுற்றி சுற்றி தடிமாறி கொண்டிருக்கிறது. அது வெளிப்படுத்துவதற்கு தான், அதை வெளிக்கொண்டு வரதான் வெளிச்சம் தேவையாயிருக்கிறது. உங்களுக்கு கண்கள் இல்லாதிருக்குமானால் அப்பொழுது வெளிப்படுத்துவதனால் பயன் என்ன? முதலாவதாக அதை காண்பதற்கு அங்கே கண்கள் இருக்க வேண்டும். அது சரிதானே? மல்கியா 4, லூகா 17:30, யோவான் 14:12, யோவான் 15:24, 16:13
வெளிப்படுத்த வெளிச்சம் தேவையாயிருக்கிறது. மட்டுமல்லாமல் வெளிப்படுத்தல் 10:1-7 வரை வெளிப்படுத்த வெளிச்சம் அவசியமாயிருக்கிறது. 7 முத்திரைகளை உடைத்து வெளிப்படுத்த 7 தூதனின் செய்தியை அளிக்க சாயங்கால வெளிச்சம் வரும்போது இவைகளை உடைக்கப்படும், இவைகள் வெளிப்படுத்தப்படும். இப்பொழுது ஒரு மனிதன் ஒரு கால் லவோதிக்கேயாவின் சபையின் காலத்தில் ஜனங்கள் என்ன நிர்வாணிகளாய் இருந்தார்கள், அப்படியாகவா இருந்தார்கள், குருடனாய் இருந்தார்கள். ஒரு குருடான மனிதனுக்கு வெளிச்சம் என்ன செய்யக்கூடும்? குருடனுக்கு குருடன் வழிகாட்டினால் அவர்கள் எல்லாருமாய் குழியில் விடுவார்கள் அல்லவா? நிர்வாணிகளாயும் குருடராயும் இருந்து அதை அறியாதிருக்கிறார்கள். அவர்களுடைய சிந்தனா சக்தியும் கூட அவர்களை விட்டு போய்விட்டது. ஆவிக்குரிய சிந்தனா சக்தியும் ஆவிக்குரிய புரிந்து கொள்ளுதலும் அவர்களை விட்டு போய்விட்டது. பார்த்தீர்களா? துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியராய் இராமல் சுகபோக பிரியராயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சை அடக்கம் இல்லாதவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். வெளிப்படுத்தலின் வல்லமை அதை அவர்கள் விசுவாசிப்பது கூட இல்லை. பார்த்தீர்களா? தீர்க்கதரிசி போன்றவர்களில் அவர்களுக்கு நம்பிக்கையே கிடையாது, ஆகையினால் அதில் விசுவாசமே கிடையாது. மல்கியா 4 ஏதோ ஒரு குறிப்பிட்ட சபையையோ அல்லது ஸ்தாபனத்தையோ அது குறிக்கிறது என்று நம்புகிறார்கள். எலியா முதன்முறையாக வந்தபோது அவன் ஒரு மனிதனாயிருந்தான். அவன் 2 முறை இரட்டிப்பான பங்குடன் வந்தபோதும் அவன் ஒரு மனிதனாயிருந்தான். யோவான் சாதகரின் ரூபத்தில் அவன் வந்தபோதும் அவன் ஒரு மனிதனாயிருந்தான். பார்த்தீர்களா? கடைசி நாட்களில் சாயங்கால வெளிச்சம் பிரகாசிக்க துவங்குகையில் கண்கள் திறக்கப்பட்டு நீங்கள் எங்கே போகிறீர்கள் என்பதை காண்பீர்கள். அப்போது சரீரமானது ஏற்கனவே உருவாகி அதன் கால்களில் நின்று கொண்டு பரிசுத்த ஆவியினால் அசைக்கப்பட்டு அசைந்து கொண்டிருக்கும். என்ன? வேதத்தை எழுதின தீர்க்கதரிசிகளின் மேல் அசைவாடி கொண்டிருந்த அதே பரிசுத்த ஆவியானவரால் தான். பரிசுத்த ஆவியினால் அசைக்கப்பட்டு எல்லா ஸ்தாபனங்களில் இருந்தும் ஜாதியாரில் இருந்தும் பாஷிக்காரில் இருந்தும் வேறு பிரித்து வெளியே கொண்டு வரப்பட்டவர்களால் பரிசுத்த ஆவியினால் நிறைந்ததான அந்த சரீரத்தில் அதே பரிசுத்த ஆவி அசைந்து கொண்டிருக்கும். ஒரு சிறிய அம்மாள் இந்த கூட்டத்தாரை சாராதவள். அவள் வேறு எங்கோ இருந்து வந்தவள். அவள் அன்று காலையில் இங்கு வந்தபோது தன்னுடன் ஒரு புகைப்படத்தை கொண்டு வந்திருந்தாள். அதை என்னுடைய மகனிடம் கொடுத்தாள். அவன் அப்படியே வியந்தான். எனக்கு தெரியாது அவள் இதை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறாளோ அல்லது இல்லையோ, எனக்கு அது தெரியாது. 7 முத்திரைகள் வெளிப்படுத்தப்பட்ட போது தோன்றின கர்த்தருடைய தூதரின் புகைப்படத்தை அவள் வைத்திருந்தாள். சொப்பனத்தில் அங்கே திரும்பி நோக்கி பார்த்தபோது அந்த தூதன் அங்கே ஆகாயத்தில் நின்று கொண்டிருப்பதை கண்டாளாம். அங்கே ஊடாக அவள் திரும்பி பார்த்தபோது யாரோ ஒருவர் வெண்வஸ்திரம் அணிந்தவராய் அதற்கு முன்பாகவும் பின்பாகவும் நடந்து கொண்டிருப்பதை கண்டாளாம். அவள் சொன்னாள், சகோதரன் பிரண்ணம், அது நீர்தான் என்று. அங்கே உள்ளாக நடந்து போக உமக்கு பின்னாக பலதரப்பட்ட ஜனங்கள் கொடிகளை பிடித்துக் கொண்டு ஜார்ஜியா அல்பாமா இன்னும் வித்தியாசமான இடங்களில் இருந்து முன்னோக்கி நடந்தார்கள். தரிசனத்தில் வெளிப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற கிறிஸ்துவாகிய தலைமத்துவத்துக்குள்ளாக வந்து கொண்டிருந்தன. ஓ அல்லேலூயா! நாம் கடைசி நாட்களில் இருக்கிறோம். கடைசி நாட்களின் கடைசி மணி நேரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவருடைய எல்லா வார்த்தையும் இப்போது நமக்கு முன்பாக வெளிப்பட்டதையும் அவருடைய வார்த்தைக்குள்ளாக அவரையும் உங்களால் காண முடிகின்றதா? ஓ ஜீவிக்கின்ற தேவனுடைய சபையே, காலூன்றி நில். உங்களுக்குள் இருக்கின்ற எல்லாவற்றோடும் கூட அவரை விசுவாசியுங்கள். சக்கரத்தின் நடுவில் இருக்கும் அந்த சிறிய சக்கரத்தை பற்றி கொள்ளுங்கள். நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு அசைவையும் செய்கையையும் அது நிலைநிறுத்தட்டும். உங்களுடைய ஒவ்வொரு சிந்தனையையும் உங்களுக்கு உள்ளாக இருக்கும் அந்த கோபுரம் கட்டுப்படுத்தட்டும். ஏனென்றால் இந்த சாயங்கால வெளிச்சத்தில் சரியாக இந்த வேளையில் அவருடைய வார்த்தைக்குள் தேவன் அமர்ந்து கொண்டு வெளிச்சத்தை காண்பித்துக் கொண்டிருக்கிறார். ஒரு வெவ்வாலின் குருட்டுத்தன்மை, ஒரு வெவ்வாலின் மேல் நீங்கள் வெளிச்சத்தை பிரகாசிக்க செய்தாலும் அது அவ்வளவு குருடா இருக்கின்றபடியால் அதனால் பறக்க முடியாது. அவ்வாறே இரவில் நடமாடும் ஜீவராசிகளான ஆந்தை கரப்பான் முதலானவைகளுக்கு பகல் நேரத்தில் பார்வை கிடையாது. அதை குறித்து அவைகளுக்கு என்னவென்றே தெரியாது. அவைகளால் பார்க்க முடியாது. சாயங்கால வெளிச்சம் வந்து விட்டது. ஒவ்வொரு ஓமையும் நான் போகின்ற இடங்களில் எல்லாம் இயற்கைக்கும் வேதத்திற்கும் தானியேலுக்கும் அந்நாட்களில் ராஜாவும் கண்டதான சிலைக்கும் இன்றைய எல்லா காரியங்களுக்கும் எல்லாருக்கும் எல்லா வகைகளுக்கும் எல்லா அசைவுக்கும் சரீரத்தில் இருக்கின்ற எல்லா அங்கத்திற்கும் நாம் ஜீவிக்கின்றதான வேலையை அதன் ஸ்தானத்தில் எடுத்து காட்டுகின்றது. அதற்கு மேலாக இன்னொரு அசைவை அல்ல, கரத்தின் அசைவு ஒன்று இருந்தது. அதுதான்
அன்பு. வெஸ்லி, அஸ்திபாரத்தின் அசைவு ஒன்று இருந்தது, அதுதான் லூத்தர். அன்பு அதை காட்டிலும் மகத்தாக இருந்ததில்லை, அதுதான் வெஸ்லியின் அசைவு என்று அழைக்கப்பட்டது. அவர்கள் மிஷினரிமார்களை உலகம் முழுவதுக்கும் அனுப்பினார்கள். அதற்கு முன்பாக இருந்த காலத்தில் செய்யப்பட்ட மகத்தான அசைவுகளில் இது ஒன்றாகும். அதற்கு பின்னர் வந்தது பெந்தேகோஸ்தே காலம். அதற்கு பின்னர் வித்தியாசமான விரல்களும் காரியங்களும் பெந்தேகோஸ்தே காலத்தில் நாக்கு மூக்கு முதலானவைகள் வந்தன. இப்பொழுதோ அது கண்களின் காலமாக இருக்கிறது. பார்ப்பதற்கு அங்கே கண்களே இல்லாதிருக்குமானால் உங்களுக்கு வெளிச்சம் உண்டா இருப்பதனால் பயன் என்ன? முதலாவதாக பார்ப்பதற்கு அங்கே கண்கள் இருக்க வேண்டும். பின்னர் கண்கள் வந்த பிறகு அவர் ஏழு முத்திரைகளையும் திறந்து சாயங்கால வெளிச்சத்தை வெளிப்படுத்தினார். இந்த சபை காலங்கள் முழுவதுமாய் மறைக்கப்பட்டிருந்த எல்லா ரகசியங்களையும் எடுத்து வெளிப்படுத்தல் 10:1-7 செய்வேன் என்று வாக்களித்துள்ளபடி அவைகளை வெளிப்படுத்தினார். இயேசு கிறிஸ்துவினால் வெளிப்படுத்திக் கொண்டிருக்க நாம் இங்கே இன்றைக்கு வார்த்தையின் மத்தியில் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படியானால் இது தேவனுடைய வார்த்தையாயிருக்கிறது. அவருடைய பிரஜைகளாக இருங்கள். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமானால் நாம் ஆக்கியவனுக்கு மிகவும் நெருங்கி நடக்க வேண்டும். அது வெளிப்படுத்தப்பட, ஓ கர்த்தாவே, நான் என்ன செய்ய நீர் சித்தமாயிருக்கிறீர்? நான் வெளியே சென்று சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டுமா, அல்லது நான் வீட்டிலேயே இருக்க வேண்டுமா? அது என்னவாயிருந்தாலும் சரி, நான் ஒரு நல்ல இல்லாளாக இருக்க வேண்டுமானால், நான் ஒரு நல்ல தாயாராக இருக்க வேண்டுமானால், நான் இதை செய்ய வேண்டியதா இருந்தாலும் அல்லது அதை இதை செய்ய வேண்டியதா இருந்தாலும் கவலை இல்லை. அது என்னவாயிருந்தாலும் சரி, நான் ஒரு குடியானவனாய் இருக்க வேண்டி இருந்தாலும் சரி, என்னவா இருந்தாலும் கர்த்தாவே, நான் என்ன செய்ய நீர் சித்தமாயிருக்கிறீர்? சவுல் அங்கே கதறினதும் அப்படிதான் இல்லையா? ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர்? அனைத்து சபையையும் சிறைப்படுத்த வேண்டும் என்ற பயணத்தில் அவன் போய்க் கொண்டிருந்தான். ஆனால் அதற்கு பிறகு வழியிலே, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்று கதறினான். வெளிச்சம் அவன் மேல் பிரகாசித்து அக்கினி ஸ்தம்பம் அவனுக்கு மேலாக தொங்கிக் கொண்டிருந்த போது அவன், ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்று கதறினான். சிந்தியுங்கள், முடிப்பதற்கு அது ஒரு நல்ல வார்த்தை. எனவே ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன். இந்த வேத வாக்கியம் அவ்வளவு பரிபூர்ணமாக இப்பொழுது வெளிப்படுத்தப்படுவதை நான் காண்கையிலே, கர்த்தாவே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்று கூறுங்கள். இப்பொழுது நாம் தலைகளை வணங்குவோம். இங்கிருக்கின்ற ஒவ்வொருவரும் உங்கள் இருதயங்களை ஆராய்ந்து பார்த்து, கர்த்தாவே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்ற கேள்வியை கேட்கும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறேன். ஜனங்களே, நீங்கள் இன்னும் தொலைபேசியில் இணைக்கப்பட்டிருப்பீர்களே ஆனால் உங்களுடைய தலைகளை வணங்கி, கர்த்தாவே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்று கேளுங்கள். நாம் கடைசி நாட்களில் கடைசி மணி நேரத்தில் இருக்கிறோம் என்பதை புரிந்து கொண்டவர்களாய் அவ்வளவு பரிபூர்ணமாய் நம் முன்பாக இருக்க, அவ்வளவு தெளிவாய் வெளிப்படுத்தப்பட்டு இருக்க, கர்த்தாவே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்று கேளுங்கள். அன்புள்ள தேவனே, அவர்கள் அந்த கேள்வியை உம்மிடம் கேட்டுக்கொண்டிருக்கையிலே நானும் உம்மிடத்தில் இதை கேட்கிறேன், கர்த்தாவே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன். ஒவ்வொரு நாளுக்கும் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்பதை உணர்ந்தவனாய் கேட்கிறேன். உமக்கு மகிமையும் கனமுமாய் எண்ணப்படத்தக்கதாக நான் ஒவ்வொரு நாளும் ஜீவிக்க, கர்த்தாவே, எனக்கு நீர் உதவி செய்ய வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். தேசத்தின் ஊடாக இருக்கின்ற ஒவ்வொருவரும், இந்த ஜெபகூடாரத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரும் தங்கள் இருதயங்களை ஆராய்ந்து பார்த்து, கர்த்தாவே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன். உமது ராஜ்யத்தின் முன்னேற்றத்திற்காகவும் நோக்கத்திற்காகவும் நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்க அவர்களுக்கு உதவி செய்வீராக என்று நான் ஜெபிக்கிறேன். இதை அழியும் தேவனே, எங்களை, எங்கள் இருதயங்களை ஆராய்ந்து பாரும், எங்களை சோதித்து பாரும். கர்த்தாவே, எங்களுக்குள்ளா ஏதும் அக்கிரமங்கள், சுயநலம், தவறான நோக்கம் அல்லது குறிக்கோள் இருக்குமாயின், ஓ தேவனே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் எங்களை சுத்திகரியும். அவருடைய மரணத்தினாலான அவருடைய பரிகாரத்தையும் அவருடைய உயிர்த்தெழுதலையும் நாங்கள் தாழ்மையோடு ஏற்றுக்கொள்கிறோம். அவர் இதை செய்தார் என்பதை விசுவாசிப்பதனால் நீதிமான்கள் ஆக்கப்பட்டவர்களாய் நீர் எங்களுக்கு கொடுத்த மீட்பின் திட்டத்தை நாங்கள் சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்கிறோம். பிதாவே, இந்த நாளின் செய்திக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அது உம்முடைய வார்த்தையும் உம்முடைய செய்தியுமாய் இருக்கிறதென்று நம்பி அதை விசுவாசித்து அதை பற்றி கொண்டிருக்கிறோம். மற்றவர்களை காட்டிலும் நாங்கள் வித்தியாசமானோம் என்று காட்டும்படியாய் அல்ல, ஆனால் எங்களுடைய முன்மாதிரியான இயேசு கிறிஸ்துவை போன்று கூடுதலாக இருக்க முயற்சிக்கிறோம். அன்புள்ள தேவனே, இங்கே இருக்கின்றவைகள் கைகுட்டைகள்,
எல்லா இடத்திலும் அங்கே வியாதியஸ்தர்கள் இருக்கிறார்கள். நானும் கூட ஆண்டவரே இக்காலையில் களைப்புற்று விடாய்த்து போயிருக்கிறேன். அன்புள்ள தேவனே, நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். நான் பலனுக்காக உம்மை நோக்குகிறேன். நீரே எங்களுடைய பலன். அன்புள்ள தேவனே, அநேக முறைகளில் நீர் எங்களுக்கு உதவி செய்திருக்கிறீர். அன்று நாள் காட்டில் சகோதரன் பேங்க்ஸ் வுட் அவர்களுடன் நடந்து போய்கொண்டிருந்த போது அவருக்கு அவ்வளவு மோசமாகி அவரால் நடக்க முடியாமல் போயிற்று. நான் அந்த தரிசனத்தை கண்டு அந்த சிங்கத்தை நான் கொல்ல வேண்டும், அந்த சிங்கம் கொல்லப்படுகிறதை நான் காண வேண்டும் என்று அந்த மலைகளில் நடந்து கொண்டிருந்த போது அவருக்கு என்ன சம்பவிக்கிறது என்பதை நான் சிறிதும் அறியாதவனாயிருந்தேன். அதற்கு பின்னர் நாங்கள் மலையிலிருந்து கீழே இறங்கி டூசானில் உள்ள ஃபர்ஸ்ட் உணவு விடுதியில் நாங்கள் நின்று கொண்டிருந்த போது அவருடைய ஆடைகள் தளர்ந்து கீழே நெகிழ்வதையும் அவருடைய கண்கள் சொருகி போயிருந்ததையும் கண்டேன். அப்பொழுது நான், ஆண்டவரே, அந்த சிங்கம் எங்கே இருந்தது என்று எனக்கு தரிசனத்தில் உம்மால் காட்டக்கூடுமானால் சகோதரன் வுட்டை பற்றியும் உம்மால் எனக்கு காண்பிக்க முடியும் என்று. அதற்கு பின்னர் கட்டளை வந்தது, அவன் மேல் உன் கைகளை வை என்று. இதோ இன்றைக்கும் இங்கே என்ற சகோதரன் பேங்க்ஸ் பலத்தோடு மலைகளின் மேலும் கீழுமாய் ஓடிக்கொண்டும் இருக்கிறார். அன்புள்ள தேவனே, எப்படியாய் உமக்கு நன்றியை செலுத்துகிறோம். சகோதரன் புட்டுக்கு நீர் தேவனாய் இருந்தது போன்று எங்கள் யாவருக்கும் நீர் அதே தேவனாயிருக்கிறீர். நீர் அவரை நேசிக்கிறீர் என்று நான் அறிவேன். ஏனென்றால் அவர் உம்முடைய உத்தமும் உண்மையுள்ள ஊழியக்காரன். அன்புள்ள தேவனே, நீர் எங்கள் ஒவ்வொருடனும் இடைப்பட்டு எங்கள் பாவங்களை மன்னித்து எங்கள் சரீரங்களுள்ள வியாதிகளை சுகப்படுத்த வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, நாளுக்கு நாள் நாங்கள் கூடுதலாய் உம்மை போல் ஆகி இயேசு கிறிஸ்துவின் பரிபூர்ண வளர்ச்சியை அடைய கிருபை அருளும். கர்த்தாவே, இதை அருளும். நீர் ஒவ்வொரு இருதயத்தையும் ஆராய்ந்து விட்டீர் என்று நான் நம்புகிறேன். இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு தெரியும். இப்பொழுது எங்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக வேண்டிக் கொள்ளுகிறோம் இயேசுவின் நாமத்தில். இப்பொழுது உங்கள் தலைகள் குனிந்திருக்க, இங்குள்ள யாருக்காகிலும் அல்லது தொலைபேசியில் தேசத்தினூடாக இணைக்கப்பட்டிருக்கின்ற நீங்களும் உங்கள் தலைகளை ஜெபத்திற்காக வணங்கி இருக்கையில் உங்களுக்கும் ஜெபத்தில் நினைவு கூற வேண்டுமானால் தேவனுக்கு நேராக உங்கள் கரங்களை உயர்த்துங்கள். உங்களால் அவ்வளவுதான் செய்யக்கூடும். இக்காலையில் இங்கே கூட்டம் மிகுதியாயிருக்கிறது. உங்கள் கரத்தை தேவனிடம் உயர்த்தி, தேவனே, என்னை கூடுதலாக இயேசுவை போல இருக்கும்படியாயாக்கும், நான் இன்னும் அதிகமாக இயேசுவை போல இருக்க விரும்புகிறேன் என்று கூறுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வெளிய தேசத்தின் ஊடாக கரங்கள் எல்லா இடத்திலும் கூட்டம் கூட்டமாக உயர்த்தப்பட்டிருக்கிறது. என்னுடைய கரமும் உயர்த்தப்பட்டு நான் கூடுதலாக இயேசுவை போல் இருக்க விரும்புகிறேன். கர்த்தாவே, என்னை ஆராய்ந்து பார்த்து என்னிடம் பொல்லாங்கு ஏதாவது இருக்குமாயின் அதை வெளியே எடுத்து போடும். என்ன, நாங்கள் எவ்வளவு நேரமாக இங்கே இருக்கிறோம், இருப்பினும் நீங்கள் யாராய் இருந்தாலும், எவ்வளவு பணக்காரராய் இருந்தாலும், எவ்வளவு ஏழையாய் இருந்தாலும், எவ்வளவு வாலிபமாய் இருந்தாலும், எவ்வளவு வயோதிபராய் இருந்தாலும் சரி, நாம் இவ்விடத்தை விட்டு போக போகின்றோம். அங்கே ஓடையண்டையில் மலையின் மேல் நேற்று ஒரு சிறு கூட்ட ஏழை மக்களோடு நின்று கொண்டிருந்தேன். அங்கே ஒரு சிறு குடும்பம் உள்ளது. அந்த மனிதனிடத்தில் நான் நீண்ட நாட்களாக தேவனை குறித்து பேசிக் கொண்டிருந்தேன். அவருடைய சிறிய மனைவி, ஏழு அல்லது எட்டு பிள்ளைகள், மிகவும் மெலிந்த ஒரு மனிதன், அங்கு வேலை செய்ய முயற்சித்து ஒரு சில டாலர்கள் ஊதியத்தை சம்பாதிப்பவன், ஒரு சின்ன குடிசையில் தங்க ஒரு மனிதன் அனுமதித்திருந்தான். அவருடைய மனைவி இன்னொரு பிரசவத்துக்கு ஆயத்தமாய் இருந்து ஒரு அகலமான கோடரியால் அங்கே மரத்தை வெட்டி வீட்டிக் கொண்டிருந்தாள். இடுப்பின் ஒரு பக்கத்தில் குழந்தையை வைத்து பிடித்து கொண்டு இன்னொரு கையால் மரத்தை இழுத்து கொண்டு கீழே போய் அதை வெட்டி துண்டாக்கி அதன் மூலமாக குளிர்காலத்தில் பட்டினியாய் இராதபடிக்கு பிளாக்பெரி பழங்களை டப்பாவில் அடைத்து வைப்பார். அப்பா, நாங்கள் எவ்வளவாய் அவளுக்காக வருந்தினோம். நானும் சகோதரன் வுட்டும் அங்கே எங்கள் வண்டியை கொண்டு போய் மரங்களை வெட்டி அதில் கீழே கொண்டு வந்து அவளிடம் கொடுத்தோம். அந்த நன்றியுள்ள சிறிய ஸ்திரீ அங்கே நின்று கொண்டிருந்தாள். நான் அவளுக்காக வருத்தப்பட்டேன். நாங்கள் தொடர்ந்து அவளுக்காக ஜெபித்தோம். அவளுடைய சிறு குழந்தைக்கு காக்காய் வலி கண்டது. நாங்கள் போய் அந்த சிறு பிள்ளைக்காக ஜெபித்தோம். தேவன் அதை சுகப்படுத்தினார். அன்றொரு நாள் அவளுடைய புருஷனுக்கு குடல் பிதுக்கம் ஹெர்னியா கண்டது. நாங்கள் உள்ளே சென்றோம். நான் நீண்ட நாட்களாக அவரிடம் பேசிக் கொண்டு வந்தேன். அவர்கள் இருவரும் புகைப்பிடிப்பவர்கள். அவர்கள் புகையிலையும் உபயோகித்தனர். அவனும் கூட சரியாக மலஜாதிகளை போன்றே. அதை குறித்து நான் அவர்களிடம் தொடர்ந்து பேசிக் கொண்டே இருந்தேன். நேற்று காலை விடிந்தவுடனே நான் அவர்களிடத்திற்கு சென்றேன்.
இதோ அவர் தன் இரண்டு கரங்களையும் சேர்த்து பிடித்து கொண்டு நடந்து வந்து, சகோதரன் பில்லி, நான் ஒரு முற்றிலும் மாறின மனிதனானேன். நான் என் கடைசி சிகரெட்டை பிடித்து தீர்த்து இப்பொழுது நான் கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறேன் என்று சொன்னார். நானும் கூட என்னுடைய கடைசி சிகரெட்டை பிடித்து தீர்த்து விட்டேன் என்று அவளும் கூறினார். ஓ விதையை நடுங்கள், கர்த்தராகிய நான் அதற்கு நீர் பாய்ச்சுவேன், இரவும் பகலும் நான் அதற்கு நீர் பாய்ச்சுவேன், அதை யாரும் என் கரத்திலிருந்து பறித்துக் கொள்வதில்லை. ஓ தேவனே, இப்பொழுது இரக்கமாயிரும், எங்கள் இருதயத்தின் வாஞ்சையை அருள்வீராக, ஏனென்றால் எங்களுடைய இருதயத்தில் நாங்கள் உம்மை சேவிக்க விரும்புகிறோம். இப்பொழுது பிதாவே, எல்லா இடத்திலும் அவர்கள் உம்முடைய கரங்களுக்குள் இருக்கிறார்கள், அவர்கள் உம்முடைய பிள்ளைகள், உம்முடைய இரக்கத்தின்படியாய் அவர்கள் நடத்தும். நியாய தீர்ப்பில் அல்ல, ஆனால் இரக்கத்தில் அவர்களோடு இடைப்படும். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் கேட்கிறோம், ஆமேன். நீங்கள் அவரை நேசிக்கிறீர்களா? உங்கள் முழு இருதயத்தோடும். இப்பொழுது இங்கு கைக்குட்டைகளை வைத்தவர்கள் அவைகள் எடுத்துக் கொள்ளலாம். இப்பொழுது நம்முடைய ஆராதனைகள் 7 மணிக்கு தொடங்கும் என்று நான் நினைக்கிறேன். சகோதரன் நெவில் இன்னும் சில நிமிடங்களில் எப்பொழுது துவங்கும் என்பதை அறிவிப்பார். ஞானஸ்தானம் இருக்கின்றதா? இன்று காலையில் உண்டு என்று ஊகிக்கிறேன். தண்ணீர் ஆயத்தமாக இருக்கிறது. கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இன்னும் ஞானஸ்தானம் பெறாதவர்கள் யாரேனும் இங்கு இருப்பீர்களே ஆனால் எடுத்துக்கொள்ள தண்ணீர் தயாராயிருக்கிறது. இங்குள்ள எல்லா போதகர் சகோதரர்களையும் நாங்கள் பாராட்டுகிறோம். சகோதரன் பார்னல், உங்கள் கூட்டம் எப்படி இருந்தது? நன்றாக நடந்ததா? சகோதரன் மார்டின், அநேகர் இங்குள்ளனர். சகோதரன் லீவேல், ஓ எங்கு பார்த்தாலும் போதகர்கள் இருக்கிறார்கள். இங்கு வந்து எங்களுடன் வார்த்தையின் அடிப்படையில் ஐக்கிய கொண்டதற்காக பாராட்டுகிறேன். இந்த காரியத்தில் நீங்கள் இருக்கால் நான் கூறுவதை ஆமோதிக்காமல் இருக்கலாம். நீங்கள் ஆமோதிக்க வேண்டும் என்று நான் கூறவில்லை, பார்த்தீர்களா? ஆனால் ஒரே காரியம், அதை சற்று ஆலோசனை செய்து பாருங்கள். நீங்கள் என்ன கூறுகிறீர்களோ அதை நான் ஆலோசனை செய்து பார்க்கிறேன். ஒரு கால் போதகர்கள் இந்த உரைநாடாவை கேட்க நேரிட்டால் நான் இதை ஆமோதிக்கவில்லை என்று அவர்கள் கூறலாம், அதெல்லாம் பரவாயில்லை என் சகோதரனே. ஒரு கால் நீங்கள் ஒரு சில ஆடுகளை மேய்த்து உங்களுக்கு விருப்பமானதை அவர்களுக்கு போஷித்து இருக்கலாம். தேவன் என்னுடைய கரங்களில் கொடுத்தது நிமித்தம் என்னால் இயன்றவரை நான் வார்த்தையில் நிலைத்திருக்க முயற்சிக்கிறேன். ஏனென்றால் ஆடுகளுக்கு ஆடுகளின் ஆகாரம் தான் தேவை. நிச்சயமாக என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். அதை கொண்டுதான் நாம் ஜீவிக்கிறோம். அவருடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் நாம் பிழைக்கிறோம். ஏதோ எப்பொழுதாவது ஒரு வார்த்தை அல்ல, ஆனால் அவருடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அதை கொண்டுதான் பரிசுத்தவான்கள் ஜீவிக்க வேண்டியவளாயிருக்கிறார்கள். இப்பொழுது நாம் யாவரும் காலூன்றி நிற்போமாக. நாம் தலைகளை வணங்குவோம். சகோதரன் நெவில், இவர்களிடத்தில் நீர் சொல்ல வேண்டியது ஏதாவது இருக்கின்றதா? சகோதரன் மேன், சரி, மிகவும் நன்றாக உணர்கின்ற யாவரும் ஆமேன் என்று கூறுங்கள். சரி, இப்பொழுது நாம் தலைகளை வணங்குவோம். நான் சகோதரன் லீவேல் அவர்களை இங்கே மேலே வரும்படியாய் அழைக்கிறேன். சகோதரன் லீவேல், கூடுமானால் இங்கே மேலே வாருங்கள். சகோதரன் லீவேல் நம்முடைய சகோதரன், புத்தகங்களை எழுதுபவர். 7 சபை காலங்கள் என்ற புத்தகத்தை அவர் ஆயத்தம் செய்து கொண்டு வருகிறார். 7 முத்திரைகளின் புத்தகத்தை எழுதி கொண்டிருக்கிறார். அந்த புத்தகங்களை நாம் சீக்கிரத்தில் நம்முடைய கரங்களை பெற்றுக் கொள்வோம் என்று நான் நம்புகிறேன். சரி சகோதரன் லீவேல், தேவன் உம்மை ஆசீர்வதிப்பாராக.